அதாவது ஆதித்ய கரிகாலன் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ இதோட வந்து நாம நேற்று ஒரு எபிசோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நாம பார்க்க போகிறது என்னன்னா, பொன்னியின் செல்வனுடைய கிளைமேக்ஸ் பார்ட், அதாவது இந்த கதையினுடைய இறுதி வால்யூம், கடைசி வால்யூமு. ஸோ இன்னைக்குதான் வந்து நீங்க இது வரைக்கும் கேட்டறிந்த எல்லா சம்பவங்களுமே வந்து உண்மையா என்ன நடந்தது, யாரு யாருக்கு வந்து ரிலேஷன் ரிலேட்டிவ், என்ன சொந்த பந்தம், எதுக்காக எந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்றாங்க, யாரு பொய் சொல்றா, யாரு உண்மை பேசுறா அப்படிங்கிற எல்லா சீக்ரெட்டுமே இப்ப வந்து எல்லாருமே உடஞ்சிரும் இந்த கிளைமேக்ஸ்ல. இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு ஒரு கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு கதை. இப்ப என்ன ஆகுதுன்னா, நந்தினி வந்து ஒரு பூஜை ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா, ஒரு கத்தி பூஜை. அதாவது பொன்னியின் செல்வன் டீசர்ல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு வால் வந்து பொட்டில இருந்து ஓபன் பண்ணுவாங்க. அந்த வால் வந்து அதுதான் வந்து பாண்டிய நாட்டுடைய வால். அந்த வால் யாருது, எதற்காக அப்படின்றத பாக்கலாம். அந்த வால் வந்து வச்சு ஒரு 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 பத்ரகாளி அம்மன் மாதிரி ஒரு 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 சலை ஒரு சலை இருக்கும். அங்க வந்து தனி ஒரு ஒரு யாருமே இல்லாத ஒரு காடு மாதிரி இருக்கும். பட் படத்துல வந்து இது செட்டு போட்டுதான் அந்த சீன் எடுத்திருக்காங்க. பட் கதையப்படியே ஒரு காடு மாதிரி ஒரு இடம் வச்சுக்கோம், யாருமே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு பத்ரகாளி அம்மன் மாதிரி ஒரு ராட்சசி, ஒரு ஒரு சாமி இருக்கு. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை ஒண்ணு நடத்துறாங்க. அந்த பூஜையில வந்து யாருமே இல்ல, பாண்டிய நாட்டு ஆபத்து தேவைகளும் நந்தினியும் இருக்காங்க. அது ஒரு சின்ன பையன், நம்ம வந்து முருகர் போட்டோ பாக்குறோம் இல்லையா கேலண்டர்ல, அந்த மாதிரி சின்ன பையன், அந்த மாதிரி குழந்தை முகம். அவனுக்கு வந்து கிரீடம் பட்டை ஒட்டை எல்லாம் போட்டு, நகை கிக தங்கத்துல எல்லாமே போட்டு அவனை வந்து அலங்கரிச்சு உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன குழந்தைய என்னடா அந்த சின்ன பையனை இது பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜை என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து சாமி கும்பிட வைக்கிறாங்க. எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும்போது நந்தினி என்ன வேண்டா, ஏதோ ஒண்ணு வேண்டாம், வேண்ட வந்து கடலு கட்ட நாங்கள் எங்களுடைய லட்சியமும் எங்களுடைய இலக்கும் எப்படியாவது தாயை உன்னுடைய இதுல இருந்து எங்களுக்கு வந்து இது நடக்கணும், எங்களுடைய நாங்க நினைச்ச காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாழ்த்து பெற்று, இப்ப அந்த குழந்தை கிட்ட அந்த ஸ்பாடு எடுத்து, அந்த ஸ்பாடு வந்து பாத்தீங்கன்னா மீன் சின்னம் பொறித்த ஒரு ஸ்வாடு. அந்த மீன் சின்னம்னாலே உங்களுக்கே தெரியாது, பாண்டிய நாட்டுடைய வாழாதான் இருக்கும். அந்த பாண்டிய நாட்டுடைய வாழ் வந்து நந்தினி என்ன பண்றான்னா, அந்த சின்ன குழந்தைகிட்ட கொடுத்துட்டு, இப்போ எல்லாருமே முட்டி போட்டு லைனா சுத்தி நின்னுப்பாங்க. எல்லாருமே சுத்தி உட்காந்துருப்பாங்க, முட்டி போட்டு உட்காந்துருப்பாங்க. முட்டி போட்டு உட்காந்த உடனே யார் கையில வந்து இந்த குழந்தை வந்து அந்த வாழை வந்து கொடுக்குறாளோ அவன் தான் அந்த காரியத்தை வந்து செய்யணும். அந்த கத்தி மூலமா ஒரு ஏதோ ஒரு காரியம், அது என்னன்றது பின்னாடி தெரியும், அந்த காரியத்தை வந்து செய்யணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து முட்டி போட்டு கை நீட்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையும் ஒண்ணும் தெரியாது, முழிச்சு திரு திரு முழிக்கும், எல்லார் முகத்தையும் பார்க்கும். பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஏன் கை கொடு, ஏன் கிட்ட கொடு, அந்த வாழை ஏன் கிட்ட கொடு, என்னிட கும்பிடு அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அந்த குழந்தை வந்து எல்லாரையும் பார்த்துட்டு நேரா போயிட்டு நந்தினி கையில வந்து அந்த வாழை வந்து கொடுத்துரும். நந்தினி கையில கொடுத்தோடனே சிரிப்பா, இந்த வேலையை நானே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை வாங்கிப்பா. அந்த வாழை வந்து தன் கூடயே வச்சுட்டு இருப்பாரு. அவ ஃபர்ஸ்ட் இருந்தே அதை வச்சுட்டு இருப்பா. இப்ப வந்து அதுக்கான வேலை வந்து விட்டது, அந்த அம்மனே வந்து அதுக்கு வந்து ஆசீர்வதிச்சிட்டாங்க. இனிமே நம்ம வேலையை வந்து வெற்றிகரமா முடிக்க வேண்டியதுதான். ஆபத்து தேவிகளை வந்து இப்ப அமுச்சு வைப்பா வேலையை முடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஆதித்ய கரிகாலனுடைய என்ட்ரி, இந்த சீன் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில ஆதித்ய கரிகாலன் வந்து எங்க இருக்காருன்னா, காஞ்சியில இருந்து புறப்படுறாரு. புறப்படும் போது மலையம்மன் வந்து தன்னுடைய பாட்டன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து போயிட்டு திருக்கோவிலூர் போயிட்டு அங்க இருக்கிற பாதுகாப்பு படையை திரட்டி கொண்டு நான் வந்துடுறேன், கடம்பூருக்கு வந்துடுறேன். நீ ஃபர்ஸ்ட் கடம்பூருக்கு போ, தஞ்சைக்கு போகாத, கடம்பூருக்கு போயிட்டு அங்க என்ன பிரச்சனைன்றத பாரு, தெரிஞ்சுக்கோ, நான் உங்க பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு, பெசம் நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி மலையமன் கேட்கும் போது, என்ன பாட்டா என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, சாச்சா நீ தப்பாலாம் நினைக்காத, நீ எப்படிப்பட்ட மாவீரன்றது எனக்கு தெரியும், 1000 பேருக்கு நடுவுல உன்னை நிக்க வச்சா கூட நான் தைரியமா உன்னை இறக்கி விட்டுருவோம் களத்துல, நீ அப்படிப்பட்ட மாவீரன், ஆனா 1000 ஆண்களுக்கு மத்தியில உன்னை இறக்கி விடுறதுக்கு எனக்கு பயம் இருக்காது, தயக்கம் இருக்காது. ஆனா ஒரே ஒரு பெண் கிட்ட வந்து அந்த நாகப்பாம்பு, அந்த விஷப்பாம்பு நந்தினி முன்னாடி உன்னை வந்து அனுப்புறதுதான் எனக்கு வந்து ரொம்ப, அவ என்ன வேணா செஞ்சிரு, சூழ்ச்சி செஞ்சு நீ உன்னை வந்து இது பண்ணிடுவா, ஏன்னா நீ வந்து அவளுக்குதான் வந்து வீக்காயிடுற, ஈஸியா வந்து இறங்கி போயிடுற, அதனால அவ இருக்கிற இடத்துக்கு ஒண்ணு அனுப்புறது ரொம்ப பயமா இருக்கு, அதனால நானும் கூட வந்துடலாமான்னு கூட யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்பா நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, நீங்க என்னுடைய இதை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னை நம்பிதான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறன், பார்த்திவேந்திர பல்லவன், ஆதித்ய கரிகாலன் எல்லாருமே இருப்பாங்க, வந்தியத்தேவனும் இருப்பான், சரி எல்லாம் கிளம்புங்கடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்ப ஆதித்ய கரிகாலனுடைய
என்ட்ரி. அந்த வசனங்களை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து கடம்பூருக்கு வராரு. அந்த கதை ஆரம்பிச்சுல இருந்து அவர் கடம்பூருக்கே வந்திருக்க மாட்டாரு, பிளாஷ்பேக்ல தான் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் கடம்பூருக்கு வராரு, என்ன மாதிரியான வசனங்கள் என்ன மாதிரியான வீர வசனங்கள் இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுதான் சுவாரஸ்யமா இருக்கும். ப்ரோ கார்த்திக் ப்ரோ கேக்குது தானே ப்ரோ பேசுறது? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, வீட்டுல போட்டுக்கோங்க ப்ரோ. இப்ப வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து அரண்மனைக்கு வராரு. அரண்மனைக்கு வரும்போது அந்த கடம்பூர் அரண்மனை ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆதித்ய கரிகாலர் வாழ்க, வருங்கால அரசரே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வரவேற்பு, மாசான ஒரு என்ட்ரி. குதிரையில வந்து வராரு, அவரும் அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து, இது என்ன மலையமன் இது, இவரு சாரி பார்த்திபேந்திர பல்லவன் கந்தமாறன் எல்லாரும் வராங்க. நம்மளாலும் குதிரையில வந்து வேற லெவல்ல வராரு ரதத்துல. வரும்போது அப்படியே எல்லாருக்கும் அப்படி ஒரு அப்படி புல்ல அரிக்குது. ஆதித்ய கரிகாலர் வராரு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. நந்தினி மணிமேகலை எல்லாருமே வந்து பால்கனியில நின்னு வரவேற்கிறாங்க அவங்கள. நந்தினி வந்து அப்படியே பயங்கரமா பாக்குற ஆழ்வார்க்கடியான, சாரி ஆழ்வார்க்கடியான இல்ல ஆதித்ய கரிகாலன, இது ஆதித்ய கரிகாலன் பயங்கரமா பாத்துட்டு இருக்கா. வந்து வந்து விட்டாரா, நாம நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு தான் இருக்கு, கூடிய சீக்கிரம் நம்மளோட நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறா. எல்லாருமே பூ 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 மாலை எல்லாம் பற்றி பயங்கரமா தூவி விடுறாங்க, பூக்களை எல்லாம் தூக்கி மலர்களை வந்து தூவி விடுறாங்க, மிக தோரணையெல்லாம் பயங்கரமா கட்டிட்டு இருக்காங்க. அங்க இருந்து எல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது மேல இருந்து மணிமேகலை வந்து பூவெல்லாம் தூக்கி அப்படியே வந்தியத்தேவன் மேல போடுறா. ஏன்னா வந்தியத்தேவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மணிமேகலைக்கு ஒரு ஆசை. உடனே மணிமேகலை வந்து பூவை தூக்கி அவன் மேல போறத பார்த்து பார்த்துட்டு அந்த ஒரே ஒரு ரோசை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பூவை மட்டும் வாங்கி கரெக்டா த்ரோ பண்ணி ஆதித்ய கரிகாலன் மேல நந்தினி வந்து அடிக்கிறான். ஆதித்ய கரிகாலன் மேல அந்த பூ உழுது, டக்குன்னு யாரா இந்த பூவை வந்து நம்ம மேல அடிக்கிறது அப்படின்னு பார்த்தா நந்தினி தான் அடிச்சிருப்பா அப்படின்னு மேல பார்த்தா கரெக்டா நந்தினி தான் வந்து குறி பார்த்து ஆதித்ய கரிகாலன் தலைமலையே வந்து அந்த பூவை வந்து போட்டிருப்பா. சோ இன்டெரக்டா வந்து இண்டிகேட் பண்றா. உடனே இவனுக்கு புரிஞ்சது ஆதித்ய கரிகாலனுக்கும், ஓ இந்த இந்த பிசாசு இங்கதான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறமா வந்து ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இளவரசர் ஆதித்ய கரிகாலர் வாழ்க, இளவரசர் நாங்கள் பார்க்க வேண்டும், அவரை நான் பாத்தியா, அவனை விடுங்க விடுங்க விடுங்க, பொன்னியின் செல்வருக்கு என்ன ஆச்சு, நாட்டுல வந்து என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது அரசர் வந்து. ஏன்னா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா பொன்னியின் செல்வர் அந்த பக்கம் இறந்துட்டான்னு ஒரு பக்கம் ரூம்ஸ் போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல ஆதித்ய கரிகாலர் வேற உள்ள வராருன்னும் போது ஒரு அவருக்கு ஒரு ஓப்பனிங் பயங்கரமா இருக்கும் இல்லையா. அதனால அந்த கோட்டையே வந்து அடிச்சு நவ பயங்கரமா வந்து இடிக்கிறாங்க. அந்த கட்டை கட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து இடிக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. உள்ள அரண்மனைக்குள்ள நாங்க போய் ஆகணும், ஆதித்ய கரிகாலை சந்திச்சு ஆகணும் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரட்டுத்தனமான ரசிகர்கள் எல்லாருமே வெளியில இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸும் வந்து ஈட்டியெல்லாம் வச்சு மறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. உடனே வந்து ஆதித்ய கரிகாலர் வந்து நிக்கிறாரு. அந்த பாகுபலியில அந்த இன்டர்வெஷன் சீன்ல வந்து பயங்கரமான சவுண்டு, ஒரு ஓசையை ஒண்ணு எழுப்புவாங்க இல்லையா எல்லாருமே, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஓசையோட அந்த சீன் வந்து இருக்கும். அப்ப வந்து அந்த இது திறக்கிறாங்க, டோர் திறக்கிறாங்க. ஆதித்ய கரிகாலன் ரொம்ப ஸ்டைலா போயிட்டு அப்படியே கை கட்டி பின்னாடி கை கட்டி அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி நிக்கிறாரு ஆதித்ய கரிகாலன். யாரா பார்த்தபடி நிக்கிறாருன்னா நம்ம சம்புவரையரும் பெரிய பழுவேட்டரும் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க, மரண பீதியில் நின்னுகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஆதித்ய கரிகாலர் வேற வந்துட்டாரு, இனிமே என்ன பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. அவரு மரண பீதியில் நிக்கிறாரு. உடனே கேட்டு கதவை அப்படியே மெதுவா க்ளோஸ் பண்றாங்க. மக்கள் யாரும் எல்லாரும் உள்ள வர ட்ரை பண்றாங்க, ஆனா அடிச்சு எல்லாத்தையும் வெளியே துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு கூச்சல் சத்தமா இருக்கு, எல்லாருமே வரவேற்பு அவ்வளவு பலமா இருக்கு. இனிதாண்ட ஆட்டமே ஆரம்பம்ன்ற மாதிரி கேட்டு க்ளோஸ் ஆகுது. கேட்டு க்ளோஸ் ஆன உடனே ஆதித்ய கரிகாலர் வந்து ரெண்டு பேரையும் பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்ல வந்து ஏறாரு. ஏறிட்டு என்ன சொல்றாரு, கோட்டை கதவு சாத்தும் சத்தம் கேட்டு இளவரசர் கரிகாலர் திரும்பி பார்க்கிறாரு. அதாவது கேட் அதே மெதுவா க்ளோஸ் ஆகுது, அப்படியே திரும்பி பாக்குறாரு. அவர் என்ன இன்டைரக்டா மீன் பண்றாருன்னா, சுந்தர சோழனை வந்து எப்படி லாக் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னையும் உள்ள வச்சு லாக் பண்றீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா அவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டைலாக் எடுத்து விடுறாரு, என்ன பழுவூர் பாட்டா, என்ன கடம்பூர் மாமா, என்னையும் சக்கரவர்த்தியை சிறை வைத்து போல் சிறை வைக்க பார்க்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாரு. என் அப்பா சக்கரவர்த்தி சுந்தர சோழனை வந்து எப்படி நீங்க வந்து எத்தனை நாள் ஜெயில இருக்கிற மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி என்னையும் லாக் பண்ணிட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிச்சிட்டு கந்த கரிகாலன் வந்து உள்ள போறான். உடனே இதை கேட்ட உடனே என்ன திடீர்னு வந்த உடனே இளவரசர் இப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாரு, இப்படி நம்ம கிட்ட பேசுறாரு, நாம எப்ப சக்கரவர்த்தியை வந்து சிறையில வச்ச மாதிரி இருந்த என்ன என்ன கேள்விப்பட்டிருப்பாரு, ஒண்ணு தலகால் புரியாது உங்களுக்கு
உடனே என்ன என்ன இது வந்ததும் வராததுமா இப்படி பேசிவிட்டு செல்கிறாரு இளவரசர் அப்படின்னு சம்புவரையரும் இது பண்றான். பழுவேட்டரருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பழுவேட்டரையர் வந்து சம்புவரையர் கிட்ட சொல்றாரு, நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவன் நண்பன் பார்த்திபேந்திரன் அவனை கட்டுக்குள் வைத்திருக்க நமக்கு உதவியாக இருப்பான் அப்படின்றாங்க. அதாவது பார்த்திபேந்திரன் நமக்குள்ள நம்மகிட்டதான் இருக்கான், அவனை வச்சு நம்ம வந்து காரியத்தை சாதிக்கலாம், கொஞ்சம் நீ வந்து அமைதியாரு, அவர் என்னதான் பேசுறாருன்னு நம்ம கேட்போம் அப்படின்னு உடனே நேரம் நம்மளால மேல போயிடுறாரு. மேல போனேன்னா பெண்கள் எல்லாரும் இருக்காங்க, அதுல நந்தினியும் மேல இருக்கா, மணிமேகலை எல்லாமே இருக்கா. ஆதித்ய கரிகாலன் கம்பீரமா வரத பார்த்துட்டு நந்தினி கிட்ட இருந்து எல்லா பெண்களும் ஓடி போயிடுறாங்க, நந்தினி மட்டும் தனியா இருக்கா. உடனே நம்மால் வர்றாரு, என்ன பழுவூர் பாட்டி நலமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதாவது பழுவேட்டையர் ஒரு கிழவன், அவனையே பாட்டம்னா சொல்லி கலாச்சிட்டு வந்தான். இப்போதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நந்தினி பாட்டி தானே ஆகணும் எப்படி பார்த்தாலும் ஆதித்ய கரிகாலனுக்கு. என்ன பழையூர் பாட்டி நலமா அப்படின்னு கேக்குறான். உடனே அவன் அதுக்கு பதில் சொல்றான், பழுவூர் பாட்டி நலம்தான், ஆனால் அர்ச்சகர் வீட்டு பெண் தான் பாவம் அப்படின்றா. அதாவது அவளும் ஒரு அர்ச்சகர் வீட்டு பெண் இல்லையா நந்தினி, சின்ன வயசுல இருந்து அர்ச்சகர் ஆழ்வார்க்கடியானுடைய வீட்டுலதான் அவ வளர்ந்து வந்தா, அதனால வந்து அர்ச்சகர் வீட்டு பெண் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஏன்னா பழைய விஷயத்த கிளறலாம் அப்படின்ற மாதிரி அவ ட்ரை பண்றான். உடனே ஆதித்ய கரிகாலன் மறுபடியும் ரிப்ளை பண்றான், நீ அர்ச்சகர் வீட்டு பெண் என்பதை இன்னும் என்னை நம்ப சொல்கிறாயா நந்தினி அப்படின்றான். உடனே இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வந்து கீழே இருந்து பழுவேட்டரையரும் சம்புவரையரும் அப்படியே பாக்குறாங்க. உடனே ஆதித்ய கரிகாலரும் கீழே சம்புவரையரும் பழுவேட்டரையர் ஏதோ பேசிக்கிறாங்கன்றதையும் அப்படியே நோட் பண்றான் சைட் பை சைடு. உடனே இளவரசரை பார்க்க வேண்டும், இளவரசரை பார்க்க வேண்டும், ஆதித்ய கரிகால் வாழ்க அப்படின்னு சொல்லி வெளியிருந்து மறுபடியும் சவுண்டு பயங்கரமா கேக்குது. உடனே ஆதித்ய கரிகாலர் வந்து பின்னாடி இருந்து கத்துறாரு, தண்டோரா வாசிக்கிறவங்க கிட்ட கத்துறாரு, மக்களிடத்தில் அறிவியுங்கள், நான் இன்னும் சில காலம் இங்குதான் இருப்பதாகவும், அதே போல் நான் மக்களை சந்திக்க விரும்புவதாகவும் அறிவியுங்கள். அதாவது நான் இங்கதான் இருப்பேன், இனிமே சில நாட்கள் இங்கதான் இருப்பேன், சில முடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன், அதனால மக்களை கண்டிப்பா நான் சந்திச்சுட்டேன் கிளம்பி, இதை வந்து தண்டோரா அடிச்சு சொல்லுங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே அது கேட்டு அமைதியா சைலண்டா போயிடுறாங்க. வந்தவுடனே ஒரு மாஸ் கிளப்பிடுறாரு ஆதித்ய கரிகாலர். அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டருக்குள்ள போனோம்னா, அடுத்த சீன்ல மணிமேகலையும் நந்தினியும் நைட் ஆயிடுது, நைட்ல வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப வந்து நந்தினி என்ன சொல்றா மணிமேகலுக்கிட்ட, மணிமேகலுக்கு என்ன ஆசைனா வந்தியத்தேவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, பட் சம்புவரையர் என்ன பிளான் பண்றாருன்னா தன்னுடைய மகள் மணிமேகலைய ஆதித்ய கரிகாலன் கட்டி வச்சிடணும், ஏன்னா அவன் தான் அடுத்து அரசனாக போறான், அதனால நம்ம பொண்ணு வந்து ராணியா மாறிடுவா அப்படின்றது இவனுடைய ஒரு கணக்கு. அதனால வந்து நந்தினி என்ன பண்றா, நந்தினியோட பிளானே வேற இல்லையா, சோ அதனால இது எப்படி இது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலனைய வந்து அவளுடைய மனசுல இருந்து கொஞ்சம் விருக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ ஆதித்ய கரிகாலனை பத்தி தப்பாலாம் சொல்லி கெடுக்க வைக்கிறான். அதே மாதிரி வந்தியத்தேவன் வந்து உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டான் ஆதித்ய கரிகாலன், அவன் வந்து அவனுடைய நன்மை, அவன் சொல்ல பேச்சுதான் வந்தியத்தேவன் கேட்பான், நீ அவன் மேல ஏதோ ஆசைப்பட்டுட்டு இருக்க, வந்தியத்தேவனுக்கு வந்து உன் மேல ஆசையே கிடையாது, அது இதுன்னு சொல்லி பயங்கரமா பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு சீன்ல. அந்த சீன் அப்படியே முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில முக்கியமான சீன் நடக்குது, ஏன்னா ஆதித்ய கரிகாலன் எதுக்காக இப்ப வந்தாருன்ற வேலையை இப்ப இப்பதான் கவனிக்க போறாரு. நேத்தே வந்து ஒரு ரிவீட் விட்டுருப்பாரு, இன்னைக்கு காலையில கடம்பூர் அரண்மனையில வந்து நம்ம ஆள் வந்து உட்கார்றாரு, ஆப்போசிட்ல வந்து சம்புவரையர் மற்றும் பழுவேட்டரையர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம ஆள் வர்றாரு, வந்தியத்தேவனும் கூட இருக்கா, எல்லாருமே கூட இருக்காங்க, ஒரு அஞ்சாறு பேர் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க முக்கியமான ஆட்கள் எல்லாமே. அப்ப வந்து இவரு மறுநாள் காலை விசாலமான அறையில் பெரிய பழுவேட்டரையர் சம்புவரையர் உடன் கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஆதித்ய கரிகாலனும் வந்தியத்தேவனும் வருகின்றனர். கேக்குது அப்புறம் இப்போ என்ன பேசிக்கிறாங்க அரசு அரசியல் உங்களுக்கு புரியாது, மேட்டருங்கிறது இப்பதான் நமக்கு தெரிய வரும். எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, பழுவூர் பாட்டா கடம்பூர் மாமா இங்கேதானே இருக்கிறீர்களா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு நம்ம மேல உள்ள மறுபடியும் என்ட்ரி கொடுக்குற அரிசியான் வைக்கிறமே, கூட கார்த்தியும் இருக்காரு, தங்கள் இங்குதான் இருக்கிறீர்களா, உங்களை தேடித்தான் வந்தேன், உங்களிடம் முக்கியமான ஒன்று கேட்க வேண்டும் அப்படின்றாரு. பாட்டா, 4 மாதங்களுக்கு முன் கடம்பூர் மாளிகையில் உங்கள் தலைமையில் ஏதோ கூட்டம் நடந்ததாக கேள்விப்பட்டேன், அதற்கு பல சிற்றரசர்கள் அழைத்திருக்கிறீர்கள், அந்த விருந்துக்கு என்னை ஏன் அழைக்கவில்லை, என் பாட்டன் மலையமான் ஏன் அழைக்கவில்லை அப்படின்னு கேக்குறாரு. அதாவது இந்த நடுநிசி கூட்டத்துல மதுராந்தகர் தான் அடுத்த அரசரா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கெச் ஒன்னு போட்டிருப்பாங்களே ஒரு மீட்டிங்ல, அந்த மீட்டிங்க்கு என்ன ஏன் கூப்பிடல, என் பாட்ட மலைமானை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சம்புவரையர் அது 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 வந்து அப்படின்னு குழம்புறான். உடனே என்ன பழுவேற்றையரு, இளவரசே இந்த ராஜ்யத்தில் கண்டாரத்தித்தர் புதர்வல் மதுராந்தகனுக்கு பாக்கியம் இருக்கிறது அல்லவா அப்படின்னு வந்து நம்ம ஆள் பொடி வைக்கிறான்.
ஏன்னா கண்டராதித்தருடைய மகன் தான் மதுராந்தங்க. சோ அந்த பாயிண்ட் எடுத்து பழுவேட்டரையர் சொல்றான், யார் இல்லை என்று கூறினார்கள், என் தந்தை எனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடத்திய போது நீங்கள் எல்லோரும் அதில் கலந்து கொண்டீர்கள் அல்லவா, அப்போது ஏன் மதுராந்தக தேவரின் உரிமையை கோரவில்லை, அப்போது எங்கு சென்றிருந்தார் என் சிற்றப்பன் அப்படின்னு கேக்குறான். அதாவது அது அன்னைக்கு அன்னைக்கு வந்து எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணும்போது எங்க போயிருந்தீங்க நீங்க, அன்னைக்கு அதை சொல்லலாம்ல, அன்னைக்கு என் மதுராந்தன் என் சின்னப்பன் எங்க போயிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்போது மதுராந்தகனுக்கு உங்கள் தம்பி மகளை கொடுத்திருப்பதால் மதுராந்தகனின் உரிமையை கோருகிறீர்களா பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பழுவேற்றையர அவன் வந்து கேக்குறான் நம்ம ஆதித்ய கரிகாலன். உடனே பழுவேற்றையர் வந்து கோபமா, சோழராஜ்யம் இப்போது முன்னை போல் இரண்டு வெள்ளாறுகளுக்கு மத்தியில் குறுகி கிடைக்கவில்லை, குமரி முனையிலிருந்து கிருஷ்ணா நதி வரையில் பரவி புரி படர்ந்திருக்கிறது, கொள்ளிட நதிக்கு தெற்கு உள்ள ராஜ்யத்தை மதுராந்தக தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை தங்களுக்கும் என்றும் அப்படின்னு வந்து இதுமான துணிச்சல் தான் இவருக்கு அப்படின்ட்டு வந்திதேவன் நினைக்கிறான். உடனே ஆனா உடனே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாரு ஆதித்ய கரிகாலன், ஆனால் ஒரு நிபந்தனை, எனக்கு வடதிசை மீது படையெடுத்து செல்ல 300,000 போர் வீரர்கள் கொண்ட சைன்யம் வேண்டும் அப்படின்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து 300,000 போர் வீரர்கள் மட்டும் இருந்தாலே போதும், நான் வடநாட்டுக்கு சென்று அங்கிருந்து பல சாம்ராஜ்யங்களை வந்து நான் வந்து வீழ்த்தி அங்க இருக்கிற எல்லா நாட்டுக்கும் வந்து அரசன் ஆயிடுவேன், இது என்ன பெரிய அரசு, நான் அங்க பெரிய சாம்ராஜ்யமே உருவாக்குவேன், என்னுடைய வாளுடைய துணை கொண்டு நான் எல்லாத்தையுமே வீழ்த்துவேன், நானு அவ்வளவு டேலண்ட் இருக்கும்போது நான் ஏன்டா இந்த அரசுக்கு ஆசைப்படணும், எவனுக்கோ தூக்கி கொடுத்துட்டு போங்கடா அப்படின்ட்டு ஆதித்யகாரிகள் எடுத்து வீரவசனமா பேசுறான். உடனே சம்புவரையர், நாம நினைச்சது ஒண்ணு இங்க நடக்கிறது ஒன்னால இருக்கு, இவனை எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வச்சிடறான்னு பார்த்தா இவன் அரசு பதவியே வேணான்னு சொல்றானே இந்த ஆதித்ய கரிகாலன் அப்படின்னு இவனுக்கு ஒரு வசனம். நம்ம பழுவேட்டர் என்னன்னா, இவன் பேச்சை எந்த அளவுக்கு நம்புவது, மதுராந்தகனை இங்கே வரவழைத்த பிறகு ஏதேனும் விபரீதம் காரியம் செய்ய உத்தேசித்திருந்தால், அதாவது அவன் வந்து இப்ப வந்து மதுராந்தகன் வந்து இங்க அழைச்சிட்டு வந்தா இவன் ஏதாவது பண்ணிட போறான், ஒருவேளை ஏதாவது பிளான் பண்ணிருப்போனோம் அப்படின்ற மாதிரி நம்மளு நினைக்கிறான். என்ன பழுவூர் பாட்டா கடம்பூர் மாமா சம்மதமா அப்படின்ற அது ஆதித்ய கரிகாலன். இவனுக்கு எனக்கு என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை புரியவில்லை இளவரசரே அப்படின்ட்டு இவன் நம்மால பம்பறான் சம்புவரையர். என்ன பாட்டா, உங்கள் விருப்பப்படி உங்கள் தர்மம் படி மதுராந்தகனுக்காக இந்த ராஜ்யத்தை விட்டு கொடுத்து விட்டேன், பிறகு எதற்கு இந்த யோசனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதித்ய கரிகாலர் கேட்கிறாரு. இளவரசே, தங்களுடைய நிபந்தனையை ஒப்புக்கொள்ள நாங்கள் யார், எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, சக்கரவர்த்தியை அல்லவா கேட்க வேண்டும். பாட்டா, சக்கரவர்த்தியின் பெயரை சொல்லி யாரை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்கள், என்ன ஏமாற்ற முடியாது, எனக்கு தெரியாதா என்று எண்ணினீர்களா அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் அடிச்சு பாயிட்ட வந்து ரைஸ் பண்றான் நம்ம ஆதித்ய கரிகால. சும்மா சுந்தர சோழம் பேரை சொல்லி நீங்க தப்பிக்காதீங்க, சுந்தர சோழம் பேரை பேச்ச கேட்டா நீங்க வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினீங்க, நீங்களா அப்ப எதனா பிளான் பண்ணீங்க, அதனால நான் சொல்றபடி நீ கேள்ற அப்படின்றான் ஆதித்ய கரிகால. சின்ன பழுவேட்டையர் அனுமதியின்றி யாராவது என் தந்தையை பார்க்க முடியுமா, ஈழத்திலிருந்து என் தம்பியை சிறைப்பிடித்து கொண்டு வருவதற்கு சக்கரவர்த்தி கட்டளை போட்டதே தன் சொந்த விருப்பத்தினாலா கொண்டு தெரியுமா, தங்கள்தான் அருள்மொழியை கடலில் மூழ்கடித்து கொன்று விட்டதாக பலர் தங்கள் பேரில் ஆத்திரப்பட்டு குதித்தும் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஆதித்ய கரிகாலன் சொல்றான். சுந்தர சோழனை சிறைப்பிடிச்சு வைக்கிற மாதிரி நீங்க வந்து அவரை ட்ரீட் பண்ற விதமும், பொன்னியின் செல்வனை வந்து நீங்க தான் வந்து கடல்ல மூழ்கி சாகரிச்சுதாவும் பல பேர் பல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ட்டு நம்ம ஆதித்ய கரிகாலன் வந்து வெறி கொண்டு கேக்குறான். இளவரசே, அத்தகைய அபாண்டமான பழியை அத்தகைய அபாண்டமான பழியை சொன்னது யார் கூறுங்கள், சொன்னவனுடைய நாவை துண்டித்து அவனையும் கண்ட துண்டமாக வெட்டி போடுகிறேன்ட்டு பயங்கரமா பொங்கியல்றான் நம்ம சரத்குமார் பெரிய பழுவேட்டரையரு. உடனே பழி சொல்கிறவர்களை எல்லாம் கண்ட துண்டமாக வெட்டுவதாக இருந்தால் இந்த சோழ நாடே சுடுகாடு ஆகிவிடும் அப்படின்னு நம்ம மறுபடியும் பஞ்சு அடிக்கிறான். பேசுறதெல்லாம் நம்ம தலைவன் இந்த பஞ்சு தான் ஆதித்ய கரிகாலந்து. பழி சொல்றவங்களெல்லாம் கண்டதனமா வெட்டணும்னா இந்த சோழ சாம்ராஜ்யத்துல இருக்கிற எல்லா சுடுகாடே ஆயிடும், வேண்டுமானால் சிவபக்தனாகிய மதுராந்தகன் ஆட்சி புரிவதற்கு சோழ நாடு தகுந்த ராஜ்யமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அடி ஒரு பஞ்சடிக்கிறான். பாட்டா, நான் அதை நம்பவில்லை, சோழ குலத்துக்கு பரம்பரை துணைவர்களாக நீங்கள் அத்தகைய படுபாதகத்தை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டீர்கள், அது ஒருவேளை பாண்டிய நாட்டு மந்திரவாதிகளின் காரியமாக இருக்கலாம், ஆகையால் அருள்மொழி என் கதிக்கு நீங்கள் பொறுப்பாளி அல்ல, ஆனால் சக்கரவர்த்தியை கேட்டு சொல்ல வேண்டும் என்று மட்டும் இனி இன்னைக்கு என்கிட்ட வந்து கதை விடாதீங்க, அவரை கேட்டு சொல்றேன் இவரை கேட்டு சொல்றேன் நம்ம எங்கிட்ட எல்லாம் கதை விடாதீங்க, வேண்டுமானால் பழுவூர் பாட்டி இளையராணி நந்தினி தேவியை கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் நம்மளால வச்சு நொறுகிறான். ஏன்னா எல்லா வேலையும் வந்து பழுவேட்டரை கேட்டு நந்தினியோட பேச்சத்தை கேட்டுதான் பழுவேட்டரை நடந்துகிட்டு இருக்காரு.
அதையே வந்து அடிச்சு போட்டு உடைக்கிறாரு ஆதித்ய கரிகாலர். நீ என்ன வந்து சுந்தர சோழலாம் ஒண்ணு கேட்காத, நீ பேர் பழுவ இளையராணி கிட்ட வந்து கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து பயங்கரமான கோபம் வந்துருது பழுவேட்டரருக்கு. இளவரசர் கூறியதை கேட்டு பழுவேட்டர் கோபம் தலைக்கேறியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன நினைக்கிறாரு பழுவேட்டர், ஆறு தலைமுறையா சோழ குலத்துக்கு உண்மையா உழைச்சதுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேண்டாம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். உடனே பார்த்திபேந்திர பல்லவனும் கந்தமாறனும் அங்கதான் உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே கரிகாலன் கூறியதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள், எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. உடனே கந்தமாறன் என்ன சொல்றான், ஐயா தாங்கள் எங்கள் வீட்டு விருந்தாளியை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்றான் இத. உடனே கரிகாலன், என்ன கந்தமாறா இது உங்கள் வீடா, மறந்து விட்டேன், கொள்ளை கொல்லிமலை வல்வில் ஓரியன் வம்சத்தில் பிறந்த வீராதி வீரன் அல்லவா நீ, அதுவும் நீ இருக்கும் இடத்தில் பயந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சம்பூரியருக்கு ஒரு கோபம் வந்தது, என்ன என் மகனவே இவன் கலாய்க்கிறானா, மறுபடியும் எங்களெல்லாம் கலைச்சது இல்லாம கந்தமாறனே இவன் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். உடனே நம்மால் சொல்றாரு கரிகாலர் சொல்றாரு, அப்படி தவறாக என்ன சொல்லிவிட்டேன் பாட்டா, நீங்கள் என் பாட்டன் முறை ஆகையால் இளையராணி எனக்கு பாட்டி தானே, அப்படி நான் அழைப்பதில் என்ன பாட்டிக்கு என் பாட்டிக்கு வருத்தம் இல்லை, தங்களுக்கு வருத்தம் இல்லை, தங்களுக்கும் வருத்தம் தங்களுக்கும் வருத்தம் இல்லை, இந்த சிறு பிள்ளைகளுக்கு எதற்காக ஆத்திரம் பொத்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா நான் வந்து உங்களை பாட்டின்னு கூப்பிட்டு உனக்கும் பிரச்சனை இல்லை நந்தினிக்கும் பிரச்சனை இல்லை, நான் நந்தினிக்கிட்டையும் போய் பேசிட்டு வந்துட்டேன், அவளை பாட்டின்னு தான் கூப்பிட்டேன், அவளே வந்து அது எதுவும் கண்டுக்கல, இந்த சில்ற பசங்களுக்கு எல்லாம் எதுக்காக கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலன் வந்து கெத்தா பேசுறான். பாட்டா இளங்காலைகள் அப்படித்தான் துள்ளி குதிக்கும் குதித்துக் கொண்டு இருப்பார்கள், அவர்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். ஆங், நான் ஆரம்பித்த விஷயத்தை விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டேன், என் தந்தையை சக்கரவர்த்தியின் பேரில் தாங்கள் பாரத்தை சுமத்த வேண்டாம், தங்கள் சம்மதித்தால் என் தந்தையும் சம்மதித்தார் போலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றான். ஏன் நீங்க தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மறைமுகமா, சுந்தர சோழங்கிட்ட எதுவுமே சொல்றதில்ல கேக்குறதில்ல, நீங்க என் தந்தையும் எல்லாம் சுமத்தாதீங்க, நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதை டைரக்டா சொல்லுங்க, டக்கு டக்கு புக்குன்னு வேலையை முடிப்போம் அப்படின்ட்டு ஆதித்ய கரிகாலன் அடிக்கிறான் பஞ்ச. உடனே பழுவேட்டர் கொஞ்சம் யோசிக்கிறாரு, கோமகனே தங்கள் அதிசயமான விருப்பத்தை நான் சம்மதித்தாலும் மதுராந்தக தேவரின் சம்மதம் எப்படி வேண்டும் அல்லவா, அப்போது அதற்கு பதிலெதும் கூறாமல் தலையை அசிக்கிறார் ஆதித்ய கரிகாலர். உடனே அது மட்டும் இல்லாமல் சக்கரவர்த்தியின் விடை பெற்றுக் கொள்ளாமல் படையெடுப்புக்கு தாங்கள் புறப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே ஆதித்ய கரிகாலர், அது மட்டும் முடியாது பாட்டா, அங்கே என் அன்னையும் என் சகோதரி இளைய பிராட்டி குந்தவையும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் முடிதுறந்து தேசாந்தரம் செல்வது சம்மதமாய் இருக்காது, அவர்கள் பேச்சை நான் மீறுவதும் கஷ்டம், தாங்கள் உடனே சென்று மதுராந்தக தேவனை இங்கே அழைத்து வாருங்கள், இந்த விஷயம் இந்த கடம்பூர் மாளிகையில் தான் முடிவாக வேண்டும் அப்படின்றான். அதாவது என்னால தஞ்சை ஊருக்குலாம் வர முடியாது, நான் போனேன்னா என்னை புடிச்சு வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்ற பேச்சை நான் மீறவும் முடியாது, நீ என்னை கட்டி போட்ட மாதிரி ஆயிடும், நான் இங்கேயே இருக்கிறேன், நீ வந்து மதுராந்தகனை இங்க கூட்டிட்டு வா, எல்லாத்தையும் பேசி இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனும் வந்து யோசிக்கிறான் பழுவேட்டரோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, நான் இருக்கும் போது நம்மை மீறி அப்படி என்ன செய்து விட முடியும், அதையும் தான் பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு பழுவேட்டரர் வராரு. கோமகனே தங்களுடைய கட்டளைக்கு மாறாக நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்றான். கட்டளை என்று சொல்லாதீர்கள் பாட்டா, சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் தலைநரைத்து போன தங்களுக்கு இந்த சிறுவனா கட்டளையிடுவது என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதாக சொல்லுங்கள் அப்படின்றான். அதாவது நான் என்னங்க உங்களுக்கு கட்டளையிடுறது, நீங்க தானே எல்லாம் ஃபுல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் கட்டளையிடுறதா, ஏதோ சின்ன பையன் ஆசைப்பட்டு கேட்கறான் செஞ்சு கொடுங்க அப்படின்றான் ஆதித்ய கரிகாலன். உடனே ஆகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் நம்மளு. உடனே பாட்டா, இம்முறை மதுராந்தகனை பகிரங்கமாவோ யானை மீது ஏற்றி வைத்துட்டு விட்டு ஏற்றி, அதாவது என்ன சொல்றான்னா ஆதித்ய கரிகாலன் பழுவேட்டரை பார்த்து, பாட்டா நில்லுங்க, இந்த முறையாவது வந்து கம்பீரமா அவனை வந்து யானை மீது ஏற்றி கொண்டு வாங்க, இதுக்கு முன்னே பல்லாக்குல வந்து தூக்கிட்டுலாம் வராதிங்க ராணி மாதிரி அப்படின்னு வந்து கலாச்சி விட்டுறான் பயங்கரமா. அவனே சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சான் ஆதித்ய கரிகாலன். ஏன்னா இதுக்கு மாதிரி அவன் பல்லாக்குல தான் நான் மதுராந்தகனை கூட்டிட்டு வந்திருப்பான் மறைமுகமா, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, கம்பீரமா அவன் யானையிலேயே கூட்டுவாங்க மக்கள் அறியும்படி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறமா அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பழுவேட்டர் வந்து நந்தினிய சந்திக்க போறான். நந்தினிய சந்திக்கும் போது நந்தினி கிட்ட என்ன பேசணும் அப்படின்னா, நந்தினிக்கு வந்து ஒரே கோபம், என்ன இந்த மாதிரி பயங்கரமா கலாச்சி தள்ளுறான், ஒருத்தனை கூட வர மாட்டேங்கிறான், எல்லாத்தையுமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே, இவனை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க பழுவேட்டர், நீங்க வந்து என்னுடைய புருஷன், நீங்க அவமானப்படுறதே என்னால் தாங்கிக்க முடியல, அவன் யாரு, அவன் சின்ன பையன் ஆதித்ய கரிகாலன், அவன்கிட்ட நீங்க வந்து
அசிங்கப்படுறதை என்னால தாங்க முடியல, அவங்களுடைய வயசு என்ன, ஆறு சாம்பிராஜ் ஆறு ஆறு வம்சமா நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவன் சும்மா வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, ஒண்ணு அவனை நீங்க உங்களுடைய வாளால அவனுடைய தலையை வந்து வெட்டுங்க, இல்லைன்னா அவன் வெட்டணும், இல்லைன்னா அவன் உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு அவனை நீங்க செய்யணும், அவன் அவன் வந்து உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி அவனை நீங்க வெட்டிடணும், ஒன்று கொல்லுங்க இல்லாட்டி மன்னிப்பு கேட்கவங்க உங்க காலில் உள்ள இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து உசுப்பேத்தி விடா பெரிய பழுவேற்றையர. உடனே இவன் சொல்றான், ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க, அதை போய் எப்படி பண்ண முடியும், அவரு இளவரசராச்சே, என்ன இருந்தாலும் இளவரசருடைய கட்டளை எப்படி நம்ம கேட்கறது தானே கரெக்டே, அதுதானே இத்தனை வருஷமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய வம்சமே அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, நாங்க அப்படிலாம் வந்து பண்ண முடியாது நந்தினி அப்படின்னு சொன்னவொடனே, நீங்க செய்யலனா என்ன, வாழை கொடுங்க நான் செய்யறேன், நான் சம்பவம் பண்ணிடுறேன் அவனை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து பாத்துக்கிறேன், என்னன்னா இளவரசனுடைய மகன்ற ஒரே காரணத்தினாலதான் நான் அமைதியா இருந்தேன், இல்லைன்னா அவன் தலை வேற துண்டு வேற என்கிட்ட வேற எவனா பேசியிருந்தான், அவன் தலை வேற துண்டு வேற போட்டிருப்பேன் நானு, நீ ஒன்னும் இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி பாடம் கற்பிக்கணுமோ அந்த மாதிரி வந்து நான் வந்து கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நந்தினி என்ன சொல்றான், சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போயிட்டு மதுரவந்தகனை வந்து இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மதுரவந்தகனை கூப்பிட்டு வர்றதுக்காக பழுவேட்டரை அனுப்புறான். அப்ப வந்து பழுவேட்டரர் என்ன சொல்றானா, இல்ல இல்ல நான் நீயும் வந்துரு நந்தினி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம், நீ இங்க இருக்கிறது நல்லது இல்ல, ஆதித்ய கரிகாலன் வேற வந்துட்டான், கடம்பூர்ல வேற இருக்கிறான், சும்மா அதனால ஏதோ நடந்துரும், நீ வந்து தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா உன்னால ஆதித்ய கரிகாலனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது எனக்கு வந்து என்னுடைய பேருக்கு வந்து கேடுகளை வைக்கிற மாதிரி ஆயிடும், அதனால என் பேரு கெட்டு போக கூடாது, நீயும் வந்து எந்த விஷயத்திலயும் மாட்டிக்க கூடாது, உன்னை எப்படியாவது எல்லா விஷயத்திலயும் வந்து காப்பாற்றணும், ஏன்னா எல்லாருமே உன் மேல கோபத்துல இருக்காங்க, அதனால நீ இங்க இருக்கிறத நல்லதுல ஏன் கூடியா வா அப்படின்னு சொல்றான். நந்தினி, இல்லை இல்லை நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணு ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து, ஏன்னா நந்தினி வந்து இங்க இருந்தாதான் காரியத்தை சாதிக்க முடியும், ஏன்னா அவளுக்கான டைம் வந்து உதி பக்கம் வந்துகிட்டு இருக்கு, அவ என்ன நினைக்கிறாளோ அது வந்து நடக்கிறதுக்கான அந்த டைம் வந்து பக்கம் சேர்ந்துகிட்டு இருக்கு. சோ அதனால பழுவேட்டரையர ஃபர்ஸ்ட் இங்க இருக்கவே கூடாது. ஏன் வந்து அவ பழுவேட்டரை வந்து அனுப்பி விடுறா அப்படின்னா, இவளுடைய செய்யக்கூடிய அந்த செயலுக்கு வந்து இவன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, இடைஞ்சலா இருக்கக்கூடாது அப்படின்றனால அவன் தூக்கி நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல ஏத்தி அமுச்சு விட்டுறான். இவன் வந்து கப்பல்ல வந்து போய்கிட்டு இருக்கான் பழுவேட்டரையர், தனியா கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது சில ஆட்கள்லாம் இருக்காங்க, படகோட்டிகள் எல்லாமே இருக்காங்க, கப்பலை போகும்போது பயங்கரமான புயல் வெள்ளம் மழை எல்லாமே வந்துகிட்டு இருக்கு, அதுல அப்படியே மலையில நனைஞ்சுக்கிட்டு கப்பல்ல நின்று யோசிச்சுட்டு இருக்கான் பழுவேட்டரையரு. என்ன இந்த இளவரசன் வந்து ரொம்ப ஒரு மரியாதை இல்லாம நடந்துக்கிறானே, ரொம்ப வந்து அசட்டுத்தனமா நம்ம கிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு ஒரு பாடம் கற்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு அந்த புயல் மழை வெள்ளத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, கப்பல் வந்து உடஞ்சி ரெண்டா உளுந்துருது, மூழ்கிருது கப்பல். கப்பல் மூழ்கும் போது நம்ம பழுவேட்டரும் சேர்ந்து கடலுக்குள்ள மூழ்கிடுறாரு. அவர் மூழ்கினதுக்கு அப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதே மாதிரி இந்த சைடு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு சீனுக்கு வருவோம், பழுவேட்டரை நம்ம அப்ப பாப்போம், அப்புறமா பாப்பா அவர் என்ன ஆனார் அப்படின்ட்டு, கடலுக்குள்ளே மூழ்கி கிடக்கட்டும். அவரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த சீன்ல ஒரு பல்லக்கு ஒண்ணு எடுத்துட்டு வராங்க, அந்த மூடு பல்லக்கு வந்து எடுத்துட்டு வரும்போது புயல் வெள்ளம் மழை எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, காவலர்கள் எல்லாமே எடுத்துட்டு வராங்க, எடுத்துட்டு வரும்போது ஒரு மண்டபத்துல வந்து வைக்கிறாங்க, அந்த மண்டபத்துல வந்து சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் இருக்காங்க, சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் அந்த மூடு பழக்கில ஏதோ பெண்மணி உருவம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை வந்து குத்துறதுக்காக கத்தி எடுத்துட்டு போறாங்க அந்த மூடு பழக்குக்குள்ள. அதுக்கப்புறம் அந்த மூடு பழக்குக்குள்ள போகும்போது அந்த சீன் அப்படியே கட் ஆகுது, அடுத்த சீன்ல வந்து சஸ்பென்ஸ் அப்படியே கட் ஆகுது, அது போக போக ரிவீல் ஆகும், கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையை கட்டாங்க, அரண்மனையில அனிருத்த பிரம்மராயர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. என்ன ஓலை வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஆதித்ய கரிகாலர் வந்து தமக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரு, அதனால அருள்மொழிவர்மனுக்கு வந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை வந்து அடுத்து யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி அவரை வந்து அரசராக்கிடலாம், இதுக்கு நீ சம்மதிக்கல, இது சம்மதிக்கல அப்படின்னா இப்பவே வந்து தஞ்சாவூர் கோட்டையை வந்து தரமட்டமாக்கி போயிடுவோம், இத்துடன் இத்துடன் சோழ நாட்டு மக்கள் ஆதரவுடன் இப்படிக்கு பூதி விக்ரம கேசரி சோழ நாட்டின் தென் திசை சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. சேனாதிபதி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து பட்டம் வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால வந்து அருள்மொழிவர்மனுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு ஒரு ஓலையை வந்து அனுப்புறாரு. உடனே சிந்திச்சுட்டே இருக்காரு அனிருத்த பிரம்மராயர் மந்திரி, என்னடா இப்படி நடக்குது கோட்டையில, அவன் ஒன்னு சொல்றான் இவன் ஒருத்தன் ஒன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது மூடு பழக்கு வருது. மூடு பழக்குல வந்து மூடு பழக்க வந்து ஓபன் பண்றாங்க, யாரு அந்த மூடு பழக்குல இருக்குது அப்படின்னு ஓபன் பண்ணா பூங்குழலி வந்து இறங்குறா.
பூங்குழலி வந்து இறங்கின உடனே, யார் இவள்? ஆனால் முகஜாடை கொஞ்சம் அந்த பெண்மணியை போலவும் இருக்கிறது, எங்கு குழப்பம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்த பிரகாரருக்கு ஒரு குழப்பம் வந்து ஏற்படுது. அவ என்ன, யாரம்மா யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே பூங்குழலி என்ன சொல்றா, என்னுடைய அத்தையை தேடி நான் வந்தேன் அப்படின்றா. என் அத்தைக்கு நேர்ந்த அநீதிக்கு சக்கரவர்த்தியிடம் நியாயம் கேட்கலாம் என்று வந்தேன் அப்படின்றா. அதாவது அவ என்ன சொல்றாருன்னா, சக்கரவர்த்தி வந்து என்னுடைய அத்தைக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான், அதுக்கு வந்து அந்த சக்கரவர்த்தியை பழி வாங்காம விடமாட்டேன், அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டு நான் வந்து விடை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அனிருத்த பிரம்மர்கிட்ட பூங்குழலி வந்து சொல்றா. நமக்கு வந்து இப்ப ஒரு விஷயம் புரியாது, எதுக்காக பூங்குழலி சம்மதமே இல்லாம வந்து கேட்கறா, அவர் அத்தைன்னு வேற சொல்றாரு, யார் அவ அத்தை அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஒரு குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப அதுக்கான விடைகள் வந்து இனிமே வந்து ரிவீல் ஆகும் டோட்டலா எல்லாமே. குந்தவையும் இவங்க பேசிட்டு இருக்கும்போது குந்தவையும் வானத்தையும் வராங்க. குந்தவை வானத்தையும் வரும்போது நாட்டு பத்தியெல்லாம் விசாரிக்கிறாங்க, எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க, நாடு எல்லாமே சிறப்பா இருக்கு, சக்கரவர்த்தியோட உடல் நிலையும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்காரு, இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு, தேர்ச்சி பெற்றிருக்காரு அப்படின்லாம் சொல்லும் போது எல்லாருமே எல்லா பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அருள்மொழிவர்மன் வந்து என்ன இருக்காரு அப்படின்னும் போது, அருள்மொழிவர்மன் வந்து சேஃபா இருக்காரு, அவர் வந்து ஒரு புத்த விகாரத்துல இருந்து அவரை வந்து காப்பாத்தி இன்னொரு விகாரத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், அவரு சேஃபா இருக்காரு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உடனே பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானையும் வந்து அனிருத்த பிரம்மரர் என்ன பண்றாரா, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு மந்தாகினி தேவி, அதாவது அந்த ஊமை பெண்மணியை வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க. ஊமை பெண்மணி தான் மந்தாகினி தேவின்றது இனிமே தான் தெரிய வரும். அந்த மந்தாகினி தேவி யாருன்றது வந்து இன்னும் நம்ம ரிவீல் பண்ணல, அது இனிமே தான் வரும். நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த ஊமை பெண்ணை வந்து கூட்டிட்டு வாங்க, அவ வந்தாதான் இது எல்லாத்துக்கும் எல்லா குழப்பங்களுக்குமே விடை அவகிட்டதான் இருக்கு, அவளை முதல்ல தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் வந்து அவங்கள அனுப்பி விடுறா. ஓகே, இப்போ இப்போ இது இதுல நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த ஊமை பெண் இருக்கா இல்லைங்களா, அந்த ஊமை பெண் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊமை பெண் வந்து சுந்தர சோழனை வந்து சின்ன வயசுல இலங்கையில லவ் பண்ணான்றது நமக்கு தெரியும், கரடிக்கிட்டு இருந்து அவதான் காப்பாத்திருப்பா சுந்தர சோழனை, அதனால ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டு இருப்பாங்க. சில நாட்கள் கழித்து பராந்தக சோழன் வந்து அழைப்பு விடுத்திருப்பான், இந்த மாதிரி அவனை கூட்டுவாங்க, ஸ்ரீலங்கால இருந்து அவனை கூட்டுவாங்க, இனிமே ராஜ்யத்தை அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவனை கூட்டிட்டு வரும்போது அவளை வந்து பிரிஞ்சு வந்துருவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பொன்னியின் செல்வன் வந்து கரையில கீழே குழந்தை வந்து கீழே தவறி விடும் போது இந்த ஊமை பெண் தான் வந்து காப்பாத்தி விடுவா. இவ யாருன்னா, இவ பேரு தான் மந்தாகினி தேவி. இந்த மந்தாகினி தேவி வந்து இறந்து விட்டதா, லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே வந்து இறந்து விட்டதா சுந்தர சோழனுக்கு வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது முற்றிலும் போய் அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவ இறந்ததா செய்தி கேள்விப்பட்டு அனிருத்த பிரம்மராயர் அப்ப என்ன பண்ணியிருப்பாருன்னா, நேரா போயிட்டு அந்த 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 ஒரு ஒருத்தன் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான், அவன் யாருன்றத நான் அப்புறம் சொல்றான், அந்த ஊமை பெண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான். பார்த்த உடனே இல்லை இல்லை, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், நம்ம மூணு பேருக்குள்ள இந்த விஷயம் இருக்கட்டும், இவன் வந்து ஊமையாச்சே, இவன் யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது, அந்த காப்பாத்தி கூட்டு வந்தான் பத்தியா ஒரு ஆளு, அவங்ககிட்ட என்ன சொல்றான்னா, இந்த விஷயத்த யாருக்குமே தெரியக்கூடாது, உனக்கு எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியணும், சுந்தர சோழருக்கு இது தெரியவே கூடாது, இந்த ஊமை பெண்ணை வந்து உயிரோட இருக்கான்ற தெரிய வேணாம், அவர் வந்து அப்புறம் மீண்டும் வந்து காதல் வயப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, அவர் வந்து மறந்துட்டாரு, அதனால அப்படியே போகட்டும், அவர் சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அப்படியே போகட்டும், அதனால இந்த பெண் வந்து இறந்து விட்டாருன்னு நம்ம கதை கட்டிடலான்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து நம்ம சொந்த நம்ம அனிருத்த பிரம்மரர் மந்திரி வந்து மறைச்சிருப்பான், அந்த விஷயம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் வந்து அந்த ஊமை பெண்ணை வந்து துரத்து பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊமை பெண்மணியை வந்து வேற யாரையோ சேஸ் பண்ணி போய்கிட்டு இருப்பான், யாருன்னு பார்த்தா அந்த அரண்மனைக்குள்ள வந்து ரவிதாசன் கேங் வந்து உள்ள வந்திருப்பாங்க. சோ அவங்கள வந்து இவங்க என்னதான் பண்றாங்க இந்த ரவிதாசன் கேங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊமை பெண்மணி வந்து இவளுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும், சோ அதனால பறக்குறது தாவறது குதிக்கிறது எல்லா ஸ்கில்லும் இவளுக்கும் தெரியும். சோ இவளும் வந்து போறா, இவங்க எல்லாமே சேஸ் பண்ணிட்டு இருக்கா, இவனுங்களும் வந்து ஒரு சுரங்க பாதைக்குள்ள போறாங்க, சீக்ரெட் ரூம்குள்ள எல்லாம் போறானுங்க, ரவிதாசனும் அவனுடைய ஆட்களும் போறாங்க. இவங்க எதுக்கு போறாங்க அப்படிங்கிறது இனிமேதான் தெரியும் வரும். ஒரு ரூமா போகும்போது எலும்பு கூட தலைங்க எல்லாமே இருக்கு, சும்மா ஒரு த்ரில்லிங்க காட்டுறாங்க ஒவ்வொரு இது விஷயமும். அந்த ஊமை பெண்ணும் வந்து பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி பின் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது அவனுக்கு வேற அறைக்குள்ள போயிடுறாங்க, இவ தெரியாம ஒரு அறைக்குள்ள தூந்துடுறான், அந்த அறைக்குள்ளதான் நம்ம சுந்தர சோழர் வந்து படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அங்க இருந்து ஒரு ஸ்கிரீன் மேல புடிச்சு அப்படியே சர்றன்னு இறங்குறா. இறங்கின உடனே சுந்தர சோழனுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்கா. உடனே சுந்தர சோழனுக்கு என்னமோ கடமுட ஒரு மாதிரி சத்தம், என்னடா யாரா அது பின்னாடி வந்துட்டாளா, அந்த பேய் வந்துருச்சா, அந்த பிசாசு வந்துருச்சா, என்ன தினந்தன ராத்திரியில வந்து என்னை பயன்படுத்தி என்னை வந்து சாகடிச்சுக்கிட்டு இருந்தாலே அந்த பிசாசு வந்து வந்துருச்சா, ஏன் பின்னாடி நிக்கிறா, முன்னாடி வந்து தொலை அப்படின்றான் சுந்தர சோழன். உடனே அந்த பெண்ணும் வந்து முன்னாடி வந்து நிக்கிறா, முன்னாடி வந்து நின்ன உடனே
அவளுடைய நெத்தியில வந்து காயப்பட்டு கொஞ்சம் ரத்தம் அப்படியே வடிஞ்சிருக்கும். அழுதுகிட்டு நின்றுகிட்டு இருப்பான் அந்த ஊமை பெண்மணி. அந்த ஊமை பெண்மணி சுந்தர சோழனை பார்த்து தன்னுடைய பழைய காதலையும் பழைய விஷயத்தையும் சொல்லணும்னு நினைப்பா. பட் ஆனா அது அவளுடைய எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாது, ஏன்னா வாய் பேச வராது, காதும் கொஞ்சம் கேட்காது, அவளுடைய சமிக்கையால மட்டும்தான் அதை கன்வே பண்ண முடியும். சோ அவளும் வந்து அப்படியே அமைதியா நின்றுகிட்டு இருக்கா. இவன் பார்த்து ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருள் மாதிரி ஒண்ணு எடுத்து ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஜாட மாதிரி ஒன்னு தூக்கி அடிச்சிடறான் ஜாடி. அடிச்சோடனே அந்த பெண் மேல பக்கத்துல போய் உள்ளது, ஓ நீ நீ வந்து பேய் இல்லையா, உண்மையிலேயே நீ இருக்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். ரொம்ப கோபமா கண்ட கண்ட வார்த்தையில போட்டு அந்த பெண்மணியை வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறான். இவ இந்த பெண்மணி தான் நம்மளை காப்பாத்த வந்திருக்கன்றது இவனுக்கு கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா சுந்தர சோழன் வந்து ராத்திரி வந்து நந்தினி வந்து உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே அந்த சீன் சொல்லியிருப்பேன், நந்தினி வந்து ஒரு பழுவேட்டரர் கூட வந்து பழுவேட்டரர் வந்து விளக்கு கையில பிடிச்சிட்டு இருப்பான். அந்த விளக்கின் ஒளியால் ஒரு ஒரு நிழல் வந்து ஏற்படும். அந்த நிழல்ல வந்து பேய் மாதிரி வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டி சுந்தர சோழனை டெய்லி நைட் வந்து பயப்படுத்தி பயப்படுத்தி அவனை வந்து மனதளவுல வீக்னஸ் வீக் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் அவன் சாவான் அப்படின்றதுனால அவனுடைய வீக் பண்ணிக்கிட்டு ஒரு டிராமா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டெய்லியும். அது அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான்னா, இந்த ஊமை பெண்மணி தான் வந்து அப்ப இருந்து நம்மளை வந்து பின்தொடர்ந்து செத்ததுக்கு அப்புறமா பேயா வந்து நம்மள ஹிம்சை பண்றா அப்படின்னு இந்த கிழமை வந்து தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பான். அதனால பயங்கரமா போட்டு அவளை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல உடனே அனிருத்த பிரம்மரையர், ஆழ்வார்க்கடியான், பூங்குழலி எல்லாருமே வந்துடுறாங்க, இந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அனிருத்த பிரம்மராயரும் சுந்தர சோழனும் முக்கியமான ராஜ்ய விஷயங்கள் எல்லாம் என்ன கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த மந்தாகினி தேவி, மந்தாகினி தேவி ஊமை பெண் மந்தாகினி தேவியை வந்து ஒரு அறைக்குள்ள குந்தவையும் வானத்தையும் கூட்டிட்டு போற, வானத்தி இல்ல அதாவது இவங்க சுந்தர சோழனுடைய வைஃப், சுந்தர சோழனுடைய வைஃபும் வானமாதேவி, வானமாதேவியும் அவருடைய பெண் குந்தவையும் வந்து ரெண்டு பேரும் வந்து அவளை அறைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவளை அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணி நல்லா அப்படியே போட்டுக்கிட்டு எல்லாம் வச்சு நல்லா அப்படியே பயங்கரமா மேக்கப் எல்லாம் பண்ணி ஒரு ராணி மாதிரி அவ வந்து கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி அனிருத்த பிரம்மராயரும் சுந்தர சோழனும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, அவர்கள் போனதும் பேசுறார்கள், அனிருத்த பிரம்மராயரே, அனிருத்தரே, மலையமான் மகளுக்கு அவள் யார் என்று தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. தெரியும் சாமி, அவர் என் குலதெய்வம், என் அருமை மகன், காவேரியில் மூழ்கி போய் அதாவது என் அருமை மகன் காவேரியில வந்து உளுந்து கிடக்கும் போது அவதான் என்னை காப்பாத்தி, அவதான் என்னுடைய குழந்தைய காப்பாத்தினா, பொன்னியின் செல்வனை வந்து அவதான் காப்பாத்தி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவான். உடனே சுந்தர சோழன் சொல்றாரு, முதன் மந்திரி இப்போது எனக்கு புரிகிறது, கோடிக்கலை கரையிலிருந்து நீர் பாவந்தமாக பிடித்து கொண்டு வர சொன்னது இல்லையே இவளைத்தானே, அது மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இது போன்ற கமையவே வாய்ப்பு இல்லை, நாம் புலியின் குகைக்குள் வந்திருக்கிறோம், எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அப்படின்றான். நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் போது இப்ப நம்ம வந்து புலியோட குகுக்குள்ளேயே வந்து குகைக்குள்ளேயே வந்துட்டு, ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்துடைய லோகோ வந்து புகைதான், அவங்களுடைய கோட்டைக்குள்ளே நம்ம வந்தாச்சு, இனிமே நம்ம வந்து உஷாரா செயல்படணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. மந்தியத்தேவன் இதை வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க அவங்களுடைய கண்ணில் அகப்படாம இருக்கிறதுக்கு அந்த ஒரு இன்னொரு வழியா வரும்போது தெரியாதவன் மணிமேகலை முன்னாடி வந்து ஒளிஞ்சு போயிடுறான். உடனே வந்தியத்தேவனுக்கும் மணிமேகலையும் சில கான்வர்சேஷன் நடக்குது. அதுல இருந்து வந்தியத்தேவன் வந்து மணிமேகலையை கொஞ்சம் சமாளிச்சு அப்படி இப்படின்னு கொஞ்சம், ஏன்னா அவளுக்கு இவன் மேல ஒரு லவ் இருக்கிறதுனால டக்குன்னு வந்தியத்தேவன் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே பாசமா பேசி அங்கிருந்து நழுவி எஸ்கேப் ஆகுறான். எஸ்கேப் ஆகுறான், அங்கிருந்து நம்ம ஆள் எஸ்கேப் ஆகுறாரு. அப்படியே போகும்போது அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணா பழுவேட்டர் சீனுக்கு நம்ம வந்துருவோம். பழுவேட்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்ப்போம். இந்த சீன் அப்படியே இவரு கடம்பூர் அரண்மனையிலேயே உட்கார வைப்போம் நம்ம வந்தியத்தேவனை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜோதிடர், குழந்தை ஜோதிடர் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஜோதிடர் வந்து குந்தவையும் ஜோதிடர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அருள்மொழிவர்மனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது, அவருக்கு ஒன்னும் ஆகல, அவரு சேஃபா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஞான இதுல வந்து அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாமே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது, நான் வந்து இங்க வர விஷயத்த வந்து யாருக்கும் சொல்லாதீங்க, உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஜோசியம் பார்த்து யாருக்கும் வெளியில சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டக்குனு டோரை வந்து கதவை தட்டான் ஒருத்தன். உடனே வந்து நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே குந்தவை போய் ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சுக்கிட்ட உடனே வெளியில பார்த்தா ஒரு முக்காடை பொத்திக்கிட்டு பழுவேட்டரையர் வந்து நின்னுகிட்டு இருக்காரு. ரொம்ப டயர்டா வந்திருக்காரு, ஏன்னா கடல்ல இருந்து ஒரு குச்சி தப்பிச்சு வந்திருக்காரு. டயர்டா
கடம்பூர்ல அரண்மனையில் தான் இருக்கிறா, ஆனால் நாளை இந்த நேரம் வரை உயிரோடு இருப்பாள் என்று சொல்ல முடியாது, அவளை என் கையாலேயே குத்தி நான் கொல்ல போறேன் அப்படின்றா. என்ன சொல்றீங்க பழுவேற்றையரு, உங்களுடைய நீங்க வந்து கைப்பிடித்த மணந்த பெண்ணை வந்து நீங்களே கொல்றேன்னு சொல்றீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ன உடனே எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். சக்கரவர்த்தியின் யமன் பழுவூர் மாளிகையைச் சேர்ந்த பொக்கிஷ நிலவரையில் மறந்திருக்கிறான். அருள்மொழியின் யமன் யானை பாகானின் அங்குச்சத்தில் ஒளிந்திருக்கிறான். அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தி சக்கரவர்த்தியையும் பொன்னியின் செல்வனையும் காப்பாற்றுவது உம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டையர் வந்து சொல்றான். உடனே அதை கேட்டு என் முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சீடன் தஞ்சைக்கு போகட்டும், திருவாரூர் சென்று இளவரசருக்கு எச்சரிக்க வேண்டும் செய்வீரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வந்து அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். பழுவேட்டையர் அதாவது ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இவ்வளவு பிளானையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போது குந்தவை டக்குன்னு வந்து முன்னாடி நின்னுறா. இதுக்கு மேல நம்ம வந்து ஒளிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்குல்ல எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா பழுவேட்டர் வந்து எல்லாத்தையும் திருந்திட்டான். அவன் திருந்தி எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய தப்பையும் ஒரு ஒத்துக்கிட்டான், யாரு எதிரின்றதையும் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அதனால இதுக்கு மேல நம்ம ஒளிஞ்சது பிரயோஜனம் இல்லை. முன்னாடி வரான், பழுவூர் தாத்தா இந்த மாதிரி என்ன நீங்க சொல்றீங்க, உங்க காலில் விழுறேன் நானு, தயவு செஞ்சு நந்தினியை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி குந்தவை வந்து டெஸ்ட் அடிக்கிறான். என்னடா குந்தவை வந்து நந்தினிக்காக சப்போர்ட் பண்றாளே அப்படின்னு பார்த்தா, ஆமாம் குந்தவி வந்து குந்தவை என்ன சொல்றாருன்னா, இல்லை இல்லை நந்தினி வந்து எனக்கு சகோதரி முறை ஆகணும் அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறா. ஏன்னா மதுராந்த நம்ம முன்னாடி சிங் பார்த்தோம் இல்லையா, அரண்மனையில வந்து அந்த ஊமை பெண்ராணி வந்தா இல்லைங்களா, ஊமை பெண்ராணிக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறத்திருக்கும், அந்த குழந்தை வந்து நந்தினி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. நந்தினியோட அம்மா தான் அந்த ஊமை பெண்மணி அப்படின்றத வந்து கேட்ட உடனே குந்தவை என்ன நினைச்சிருப்பா, அப்படின்னா நம்ம அப்பந்தான் ஏதோ வேலையை கட்டியிருக்கான் போல இருக்கு, ஊமை பெண்மணியை வந்து இலங்கையில லவ் பண்ணும்போது ஏதோ மேட்ரு போட்டிருக்கான் போல இருக்கு, அவனுக்கு பிறந்த குழந்தை தான் நந்தினி போல இருக்குன்னு இவன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பான். உடனே வந்து அதனால வந்து பழுவேட்டர்கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, காலில் விழுந்து தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க, நந்தினி வந்து இத்தனை நாள் நானும் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவ என் சகோதரி ஆகும், அவ என்ன இருந்தாலும் தப்பு செஞ்சிருப்பா, அதை நம்ம மன்னிச்சிருவோம், அதுக்கு என்னவோ நம்ம பார்ப்போம், ஆனா அவளை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கையெடுத்து கொண்டுட்டு இருப்பா. உடனே தாயே நீ எதுக்கு என் காலில் விழுற, நீ ஒரு இளவரசி, நீ வந்து ஒரு நீ ஒரு அறிவாளியான பெண்ணு, நீ அவளுக்காக அந்த விஷப்பாம்புக்காக நீ ஏன் வந்து என் காலில் விழுந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி, அவ உங்களால வந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, உங்களால வந்து என்னுடைய சகோதரிக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே இவனும் வந்து சரி போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நந்தினியே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் அடிக்கிறான். அடுத்த சீன் அப்படியே போகுது. அடுத்த சீன்ல ஆதித்ய கரிகாலன் வந்து வேட்டையாட சும்மா ஜாலியா வந்து ஒரு வேட்டையாடிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாட போறாரு. அவர் கூட யாராரு போறோன்னா பாத்தியமேந்திர பல்லவன், கந்தமாறன், வந்தியத்தேவன், ஆதித்ய கரிகாலன் நாலு பேருமே சும்மா அப்படியே சும்மா பயங்கரமா பறந்து அவங்கவுங்க ஒவ்வொரு குதிரையில போய்கிட்டு இருக்காங்க. ஆதித்ய கரிகாலன் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு குதிரையில, பாக்குற ஒவ்வொரு விலங்கையும் ஒட்டுறதே கிடையாது, வில்ல எடுத்து சும்மா சரக்கு 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 சத்து சத்துன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு நவுத்திக்கிட்டு இருக்காரு. புளிய பாக்குறாரு, புளியெல்லாம் சும்மா அசால்ட்டா வில்லு விட்டு அடிச்சு நவுத்துறாரு. நரி குள்ள நரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு இதோ கரடியெல்லாம் போட்டு வாழால எடுத்து வீசி வீசி கழுத்து கழுத்தான் வெட்டி அப்படி வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு மிருகத்தை வந்து அவரு கண்ணில் பட்ட ஒரு மிருகத்தை வந்து விட மாட்டேங்கிறாரு. கந்தமாறனும் பார்த்திவேந்திரனும் கந்தமாறன் வந்து ஒரு இப்படி வேட்டையாடி எந்த ஒரு ஆளையும் நான் பார்த்ததே கிடையாது, என்ன இப்படி முரட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, பார்த்திவேந்திரன் பழவன் சொல்லுவான், டே மூடிட்டு இருக்கா கொஞ்சம், அவங்ககிட்ட ஒரு கோவத்தெல்லாம் மிருகத்தை மேல காட்டுட்டோம், ஊ மேல காட்டிட்டு போறான், வாயை வச்சுட்டு சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களும் வந்து அப்படியே குதிரையில வந்து சும்மா அப்படியே சப்போர்ட்டுக்கு அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப வந்து ஆட்கள்லாம் வந்து அவர் வேட்டையாடிய பல மிருகங்களை வந்து அப்படியே ஒரு கட்ட மாதிரி வச்சு எல்லாத்தையுமே அப்படியே அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா லைனா அடுக்கடுக்கா எடுத்து அப்படியே அந்த விலங்குகள்லாம் கொண்டு போறாங்க. செத்து போன அந்த வேட்டையாடிய மிருகங்களை எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. என்னடா இப்படி இப்படி கொண்டு போறாங்க, எவ்வளோ காடே அழிச்சிருவான் போலுக்குது, இவன் காட்டுல ஒரு மிருகத்தையும் விடமாட்டான் போலுக்குதுன்ற மாதிரி வந்து கந்த மரணம் மலையமானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்மால என்ன பண்றாருன்னா, வில்ல எடுத்து ஒரு ரெண்டு காட்டு பண்ணிங்க இருக்கு, காட்டு பண்ணிய வந்து வில்ல எடுத்து விடும் போது காட்டு பண்ணிக்கு குத்திடுது. ரெண்டு பேரும் பயங்கர ஷாக்கிங்கா பாக்குறாங்க, ஏன்னா ஒரு புளிய கூட வந்து வில்லால குத்திடலாம், ஆனா ஒரு காட்டு பண்ணின்றது வந்து அது மசில் அதிகம், கொலஸ்ட்ரால் அதோடைய அந்த இதே மசில் ரொம்ப ரொம்ப இதா பீஸ்ட் மாதிரி இருக்கும். சோ அதுக்குள்ள வந்து ஒரு அதை வந்து வீழ்த்துறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு காட்டு பண்ணிய. ஆனா அந்த காட்டு பண்ணியே ஈட்டி விட்டு அடிச்சிருவாரு. அடிச்ச உடனே அது என்ன பண்ணும், அந்த காட்டு பண்ணியே டக்குன்னு உதறிடும், உதறிட்டு வில்ல உதறிட்டு அது பாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடும்.
இத பார்த்து கந்தமாறன் சிரிக்கிறான் அப்படின்னு கேவலமா சிரிக்கிறான். ஆதித்ய, என்ன நீ ராஜா இத்தனை மிருகத்தை வேட்டையாடினா ஒரு காட்டு பண்ணி அவனால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஆமா, இவரு பெரிய வல்வில் ஓரியன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரான் ஆதித்ய ஆதித்ய கரிகாலன் வந்து இது பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. திரும்பி கந்தமாறனை கலாச்சாரான். கந்தமாறனை கலாச்ச உடனே பார்த்திபேந்திரன் வந்து அவனை வந்து சமிக்கை மூலமா அலர்ட் பண்றான், தயவு செஞ்சு அமைதியா வந்துரு, உன்னை சத்தியமா போட்டாலும் போட்டுவான் ஆதித்ய கரிகாலன், பயங்கரமான முரடன், சும்மா இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து அவனை வந்து சீண்டி பாத்துக்கிட்டு இருக்காரு, டைம் வரும்போது நம்ம கவனிச்சிடலாம் அவனை நம்ம அப்படின்ற மாதிரி சமிக்கை மூலமா செஞ்சுட்டு போறாங்க. உடனே நம்மளால என்ன சொல்றான், நீங்க போயிட்டு அந்த ரெண்டு காட்டு பன்றி எங்க இருக்குன்னு போய் வேட்டையாடிட்டு வாங்க, நீங்க தான் பெரிய பருப்பாச்சே, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு பண்ணிட்டு வாங்க, நானும் வந்தியத்தேவனும் இந்த பக்கம் போயிட்டு மற்ற மிருகங்களை வேட்டையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரியறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரியறாங்க. வந்தியத்தேவனும் ஆதித்ய கரிகாலனும் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஆறு ஆறு தாண்டி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பறவைய வந்து நம்ம கூட விட மாட்டுறாரு ஆதித்ய கரிகாலன், பறவைக்கும் வில்லு விடுறாரு, பறவை சும்மா சத்துன்னு அடிச்சு ஒரு இடத்துல வந்து விழுது. எங்கடா போச்சு அந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு பில்லுகளெல்லாம் இருக்கு, பில்லுகளெல்லாம் நவுத்திட்டு அப்படியே பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு இடத்துல நந்தினியும் மணிமேகலையும் அப்படியே நீராடிக்கிட்டு இருக்காங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆத்துல அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு புலி ஒண்ணு சிறுத்தை ஒண்ணு வந்துருது. இப்ப தூரத்துல இருந்து அந்த அந்த சிறுத்தை வந்து அட்டாக் பண்ண வருது நந்தினியும் மணிமேகலையும். ஸோ அங்க இருந்து வில்லு விட்டு ரெண்டு பேரையும் காப்பாத்தி, அவங்க ரெண்டு பேரும் மயங்கிடுறாங்க, ரெண்டு பேரையும் காப்பாத்தி தண்ணீர் வந்து வந்தியத்தேவனும் ஆதித்ய கரிகாலனும் அவங்க பாடியை வந்து தூக்கிட்டு மண்டபத்துக்கு எடுத்துட்டு வராங்க. முன்னாடி ஆதித்ய கரிகாலன் வந்து மணிமேகலையை தூக்கிக்கிறான், ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆதித்ய கரிகாலன் வந்து நந்தினியை தொடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலன் வந்து மணிமேகலையுடைய பாடியை தூக்கிக்கிறான். என் வந்தியத்தேவன் வந்து நந்தினியை தூக்கிட்டு ரெண்டு பேரும் பாடி எடுத்துனது முன்னாடி வச்சு ரெண்டு பேருக்கு உயிர் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் முழிச்சல் மயக்கத்துல இருந்து முழிச்சல்றாங்க. முழிச்சல்ந்த உடனே ரெண்டு பேரும் வந்து ஆதித்ய கரிகாலன் நந்தினியும் வந்து பேசிக்கிறாங்க, அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. மீண்டும் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அப்படி அப்படி பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது நந்தினி என்ன சொல்றா, இந்த ராஜ்யத்தை வந்து கெடுத்துட்டு இருக்கிறதே வந்து அந்த வந்தியத்தேவன் தான். வந்தியத்தேவன் வந்து வந்தியத்தேவனை பத்தி தப்பா ஏதோ சொல்றான். உதாரணத்துக்கு எப்படின்னா, சோழர் குடத்தின் திறமைக்கெல்லாம் என்னை போல் உரிமையுள்ளவள் நீ, சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வி, எங்கள் அருமை சகோதரி, உனக்கு இதுவரை செய்த அநீதிக்கெல்லாம் பரிகாரம் செய்வதே என் முதற்கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு ஆதித்ய கரிகாலன் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன செய்யணுமா செய்யறான் அப்படின்ற மாதிரி ஆதித்ய கரிகாலன் நந்தினியை பார்த்து கேட்கிறான். உடனே, இதோ வருகிறானே உங்கள் நண்பன், ஒரு நாள் இவன் என்ன செய்தான் தெரியுமா, ஒரு நாள் தஞ்சையில் என்னை பார்த்தான், என் பாதம் இவன் பேரில் பட்டால் அதை பாக்கியமாக கருதுவேன் என்று சொன்னான். அதாவது நீ என்னவே அவன் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே வந்து நந்தினி வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து வந்தியத்தேவன் மீது ஒரு கோபத்தை வந்து கிளப்பணும், அவன் மேல ஒரு விரோதி தனத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுனால ஒரு என்மிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவ அப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லி நந்தினி வந்து கிளப்புறா. வந்தியத்தேவனும் அங்கிருந்து தூரத்துல இருந்து வரான். தூரத்துல இருந்து வந்த உடனே ஒரு இசை ஒண்ணு பாடுறா மணிமேகலை. சோ இசை ஒண்ணு பாடுறா, பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரொம்ப மழை அடிக்குது, மழைலாம் வந்து பயங்கரமா இது பண்ணும் போது நந்தினியும் ஆதித்ய கரிகாலனும் கன்வர்சேஷன் முடிஞ்சது. ஏன்னா நந்தினியோட நோக்கமே என்னன்னா, வந்தியத்தேவன் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளானுக்கு வந்து ஆப்போசிட்டா அவன் நடந்துப்பான், நம்ம விஷயம் நடக்கும் போது அவன் வந்து அங்க ஸ்பாட்ல இருக்க கூடாது. அதனால ஆதித்ய கரிகாலன் வந்து வந்தியத்தேவனை வந்து வெறுத்துட்டான் அப்படின்னா கூட வச்சுக்க மாட்டான், அப்போ தனியா இருப்ப ஆதித்ய கரிகாலன், நம்மளுடைய சம்பவத்தை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்றது நந்தினியோட பிளான். அது அதுக்கேற்ற மாதிரி கன்வர்சேஷன்ஸ் ரெண்டு பேருக்குள்ள போகும். ஒரு பாட்டு ஒண்ணு படுறான், அந்த பாட்டுல அந்த இசையில வந்து வந்தியத்தேவன் வந்து எதையோ கற்பனை பண்ற குந்தவையை நினைக்கிறான், நந்தினி வந்து அவ ஏதோ ஒரு கனவுக்குள்ள போறா, அவ்வளவு வந்து அந்த பழைய காதலன் ஆதித்ய கரிகாலன் சின்ன வயசுல லவ் பண்ணது எல்லாத்தையும் நினைக்கிறா. ஆதித்ய கரிகாலன் தன்னுடைய காதல நந்தினியை நினைக்கிறா. எல்லாரும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க, ஆனா தனித்தனியா வந்து ஓரம் கட்டி ஓரமா உட்காந்து படுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு கற்பனை உலகத்துல இருப்பாங்க. அப்படியே அந்த சீனை அவங்க முடிப்போம். அடுத்த சீனுக்கு நம்ம வருவோம். அருள்மொழிவர்மன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, யானை மீது அப்படியே வந்துகிட்டு இருக்காரு, ஊர் மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப வந்து சில விரோதிகள் எல்லாருமே அவரை தாக்குறதுக்காக வராரு. நம்மால் தான் சாதாரணமா வந்து யானைக்கு மதம் பிடிக்க வைக்க தெரியும் இல்லையா, மதம் பிடிக்க வச்சு அந்த இடத்துல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாரு. ஈஸியா எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறமா அருள்மொழிவர்மன் வந்து அங்கிருந்து வரும்போது நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்து அவரை சூழ்ந்துக்கிறாங்க. இவர் தான் அருள்மொழிவர்மன், நம்ம பாத்துட்டோம், பொன்னியின் செல்வரை பாத்துட்டோம்ன்ற சந்தோஷத்துல அவர் உயிரோட தான் இருக்காருன்ற விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சும் போயிடுது. இப்ப வந்து அவரு தஞ்சைக்கு வந்துகிட்டு இருக்காரு அருள்மொழிவர்மன். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தோம்னா கடம்பூர் அரண்மனை. கடம்பூர் அரண்மனைக்கு வந்து நம்ம ஆதித்ய கரிகாலன் வந்து வராரு, வேட்டையாடி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு முக்கியமான விஷயத்த வந்து பேசலாம் அப்படின்னு வராரு.
திருக்கோவிலூர் மலையமான் படையை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வி. இப்போது அவருக்கு எங்கள் மீது போர் தொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதாவது மலையமான் ஆதித்த கரிகாலனுடைய இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அவர் தான், அந்த பாட்டன் அம்மாவுடைய அப்பா. அந்த பாட்டன் மலையமான் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, திருக்கோவிலூர் போயிட்டு நான் வந்து பாதுகாப்பு படையை திரட்டி கொண்டு வந்துடுறேன், ஏன்னா நீ வந்து நீ போய் மீட் பண்றத நந்தினியை மீட் பண்ண போற, அவ என்ன வேணா உன்னை பண்ணிடுவா, 1000 பேர் மத்தியில கூட நான் வந்து உன்னை இறக்கி விட்டுருவேன், களத்துல சண்டை போட்டுருவேன், ஆனா ஒரு பெண் கிட்ட உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் வந்து எதுக்கும் இந்த பாதுகாப்பு படையோட வரேன்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயம் சம்புவரையர் கேட்டு, என்ன இளவரசரே இது, நாங்க எதுக்கு வந்து போர்லாம் எடுக்க போறோம், எதுக்காக வந்து பாதுகாப்பு படை திரட்டி கொண்டு உங்க பாட்டன் வந்துகிட்டு இருக்கான், இப்ப எனக்கு மரண பீதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்புவரையர் வந்து கேக்குறான். நான் இங்கே உங்களிடம் தனியாக அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படின்னு மறுபடியும் நக்கல் அடிக்கிற ஆதித்ய கரிகாலன். நீங்க தான் என்ன தனியா, நான் தானே உங்ககிட்ட தனியா மாட்டிக்கிட்டேன், அதனால என் தாத்தா வரந்தாரா செய்வான் அப்படின்றான். உடனே பார்த்திபேந்திர பல்லவன் நினைக்கிறான், டேய் நாங்க தாண்டா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ஒழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். உடனே வந்தியத்தேவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இந்த பார்த்திபேந்திர பல்லவன் வேற யாரு சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா தான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்தியத்தேவன் வந்து சொல்றான். கோமகனே, அப்படிப்பட்ட சந்தேகம் அனுவலவும் தங்கள மனதில் இருந்தால் இந்த கணமே இங்கிருந்து என்னை கிளம்பிடுச்சு செய்தி சொல்லு, கிளம்பிடு சொல்லுங்க அப்படின்றான். உடனே ஐயா இது தங்களுடைய ராஜ்யம், ஐயா இது தங்களுடைய ராஜ்யம், இந்த அரண்மனையில் உச்சியில் புலிக்கொடி பறக்கிறது, இங்கிருந்து தங்களை போக சொல்வதற்கு நான் யார், நானும் என் குடும்பத்தாரும் இங்கிருந்து போய்விடுகிறோம், தாங்கள் அனுமதி கொடுத்தால் அப்படின்னு சம்புவரையர் சொல்றான். நான் யாருங்க, நீங்க உங்க பேச்ச கேக்குற, நான் யாருங்க என் பேச்ச நீங்க கேக்குறதுக்கு, நான் யாருங்க, நான் ஏதோ சாதாரண ஒரு ஆளு, இங்க நான் வந்து இது சிற்றரசனா இருக்கிறேன், நீங்க தானே இது சோழ சாம்ராஜ்யமே உங்களுக்கு, நீங்க என்ன சொன்னாலும் சரி இப்பவே வந்து குடும்பத்தோட நாங்க பொடி படியில இருந்துன்னு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்புவரையர் கொஞ்சம் இறக்கமா அழுகிற மாதிரி அழுந்துடுறான். கண் கலங்கிருது அவனுக்கு, கண் கலங்கி ஆதித்ய கரிகாலன் கிட்ட உயிர் பிச்சை கேக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆதித்ய கரிகாலனும் கம்பீரமா வாழை எடுத்துக்கிட்டு ரவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒன்றும் தலகால் புரியல, போய் வருவது எல்லாம் சரிதான், ஆனால் இந்த கோட்டையை விட்டு போகும் எண்ணத்தை மட்டும் விட்டு விடுங்கள். 4 மாதங்களுக்கு முன்னால் நடந்த சத்தியாலோசனையை பற்றி உண்மையை சத்தியாலோசனையை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ளும் வரை நானும் இந்த இடத்தை விட்டு போகப் போவதில்லை, நீங்களும் போவதற்கு விடப்போவதில்லை அப்படின்றான். இந்த சத்தியாலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினீங்களே, ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினீங்களே, அதுல என்னதான் நடந்ததுன்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இங்க வந்து கிளம்பலாம், இல்லைன்னா நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே நம்மளால விரும்பி விரும்பி அழ ஆரம்பிச்சிடறான். உடனே பார்த்திபேந்திரன் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றான். சம்புவரையருக்கு, சரி விடுப்பா சின்ன பையன், பெரிய மனுஷன்பா, பெரிய மனுஷனை போய் இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கேன், அவருக்கு எப்போ என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தங்கள் வார்த்தைகள்லாம் அவருடைய மனசை புண்படுத்துறீர்கள் அப்படின்லாம் வந்து டயலாக் அடிக்கிறான். உடனே பார்த்திபேந்திரன் உடனே நம்ம ஆதித்ய கரிகாலன் என்ன சொல்றான், பார்த்திபேந்திரா நீயும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டுதான் நான் கொண்டதை நான் அறியவில்லை என்று நினைத்தாயா, என் உண்மை நண்பனாகிய இந்த வந்தியத்தேவன் மட்டும் தெய்வதீனமாக இங்கு வந்து சேர்ந்திராவிட்டால் இதற்குள் என்னை யமலோகனுக்கு யமலோகத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி ஆதித்ய கரிகாலன் சொல்றான். என்னன்னா, என்னுடைய நண்பன் வந்தியத்தேவன் மட்டும் இங்க வராம இருந்திருந்தாராம் அப்படின்னா நீங்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு என்னை எப்பயோ வந்து மேலோகத்துக்கு யமலோகத்துக்கு அமிச்சுட்டுப்பீங்க, ஏதோ இமவர்த்தம் இருக்கிறதுனாலதான் வந்து என்ன உயிர் இவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இவன் தான் இளவரசின் மனதை பேசி கெடுத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு பார்த்திபேந்திர பல்லவன் நினைக்கிறான். இந்த பல்லவன் நம்மளை கண்ணாலேயே எரிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் நினைக்கிறான். ஐயா இந்த பாதகன் ஏதேதோ சொல்லி தங்கள் மனதை கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் மேல வந்து பார்த்திபேந்திர பல்லவன் பழி போடுறான் ஆதித்ய கரிகாலன் கிட்ட. உடனே கந்தமாறன் வந்தான், இளவரசே மிகவும் சந்தோஷமாக செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், சின்ன இளவரசர் கடலில் மூழ்கி சாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பொன்னியின் செல்வன் லட்சக்கணக்கான ஜனங்கள் படை சூழ இப்போது தஞ்சாவூர் நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறன் வந்து சொல்லுவான். உடனே இளவரசர் நாம் கூறியதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததாக தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான் கந்தமாறன். என்ன வந்தியத்தேவா, என்னுடைய கருத்தை அறிந்து கொள்ளும் வரையில் அருள்மொழி நாகைப்பட்டினத்திலேயே இருப்பான் என்று சொன்னாய், இப்போது ஏன் தஞ்சைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என் பேச்ச கேக்குற வரைக்கும் அவன் அங்கதான் இருப்பான், அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துக்குதான் வருவான்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப என்னடானா அவன் நேரா தஞ்சைக்கு போறான்னு சொல்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான் ஆதித்ய கரிகாலன். ஐயா இளைய பிராட்டியை அவ்வாறு உறுதியாக கூறினார், ஆனா இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியல, சத்தியமா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல, எனக்கு இங்குதான் வரேன்னு சொன்னாரு பட் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஆதித்ய கரிகாலன் கேக்குறாரு, அந்த கொடும்பலூர் பெரிய வேளாண் சூழ்ச்சி எது,
அவனது தம்பி மகளை என் சகோதரன் கழுத்தில் கட்டி அவர்களை சோழ சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்பது என் சகோதரி இளைய பிராட்டியும் இந்த சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாள், நீயும் அதற்கு உடந்த என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே வந்து வந்தியத்தேவன் மேல எனக்கு வந்து எனக்கு என்னமோ இளைய பிராட்டி கூட நீயும் வந்து சேர்ந்துக்கிட்டு எல்லா பிளானையும் வந்து நீயும் வந்து ஸ்கெட்ச் பண்றன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இது பண்றான். இப்ப பாரு உன்னை கைது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலன் டக்குன்னு வந்தியத்தேவனை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கூட்டியாங்க அப்படின்னு உடனே சோல்ஜர்ஸ் எல்லாமே திப்பு திப்பு திப்புன்னு ஓடி வருவாங்க. உடனே கந்தமாரா ஆளை கூப்பிடு அப்படின்னு ஆளுங்களை ஓடி வருவாங்க. கந்தமாரா அரெஸ்ட் பண்ண சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாடுவான் ஆதித்ய கரிகால. உடனே எல்லாருமே அவனை வந்து சூழ்ந்துருவாங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு. சாச்சா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மால் கண்ணடிப்பான் ஆதித்யகரன். சும்மா விளையாடுனடா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை பார்த்து கண்ணடிப்பான். உடனே வந்தியத்தேவனும் அப்பா நான் கூட இளவரசன் நம்ம மேல தப்பா நினைச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இது இருப்பான் நினைச்சிட்டு இருப்பான். இப்போ வந்து நந்தினி பல சூழ்ச்சிகள் செய்து மணிமேகலை பார்த்திபேந்தனன் நந்தமாறன் ஆகியவர்களை கரிகாலருக்கு எதிராக மாற்றுகிறார்கள். தன் எண்ணம் நிறைவேற்றுவதற்கு தடையானவர்களை கடம்பூர் மாளிகையை விட்டு அப்புறப்படுத்துகிறார்கள். ஆதித்த கரிகாலரும் நந்தினியும் சூழ்ச்சிக்கு ஏதுவாக வந்தியத்தேவனை தனது வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துகிறார். பார்த்திபேந்திரனையும் தனது பாட்டன் மலையமானையும் சந்திக்க அனுப்புகிறார். ஆதித்த கரிகாலரும் நந்தினியிடம் தங்கள் தனிமையில் சந்திப்பதற்கான திட்டத்தை வகிக்கிறார்கள். அதை நான் ஏற்கனவே இதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நந்தினியுடைய பிளான் இப்ப என்னன்னா வாழை ரெடி பண்ணிட்டா அந்த பாண்டியன் முத்திரை கொண்ட அந்த மீன் சின்னம் கொண்ட அந்த ஸ்பாடு வந்து பக்காவா ரெடியா இருக்கு. ஒரு பக்கம் என்ன பிளான் பண்றாங்கன்னா கடம்பூர் அரண்மனைக்கு ரவிதாசன் அவங்களுடைய ஆட்களையும் உள்ள இறங்கிட்டா. இப்ப வந்து கடம்பூர் அரண்மனையில ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாங்க. மரண மாசான ஒரு சம்பவம் நடக்கும் போது ஆதித்ய கரிகாலன் வந்து தனியா வந்து அவனை வச்சு செய்யணும் அப்படின்றது இவங்களுடைய பிளானா இருக்கு. இப்ப இதுக்கான வேலையை வந்து எப்படி வகிக்கிறாங்க அப்படிங்கறத இப்ப போய்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே கடம்பூர் அரண்மனையை வந்து காட்டுறாங்க. அப்ப நைட் நேரம் ஒரு உச்சத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தூமகேது வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் இருக்கு, அதாவது வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த தூமகேது வால் நட்சத்திரம் வந்து எப்பப்பெல்லாம் வந்து சோழ சாம்ராஜ்யத்தையோ எப்பப்பெல்லாம் வந்து வானத்துல வந்து தெரியுதோ அப்பப்பெல்லாம் வந்து சோழ சாம்ராஜ்யத்துல யாரோ ஒருத்தர் மரணம் அடைவாங்க அப்படிங்கிறது அதோடைய விதி. அது விதின்றதும் அது ஐதீகம். அது மாதிரி வால் நட்சத்திரம் எப்பப்பெல்லாம் வந்திருக்கோ அன்னன்னைக்கு எல்லாம் வந்து நம்ம அரசர்கள் வந்து இறந்துகிட்டு தான் இருந்திருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு ரொம்ப வந்து மனசு ஒரு விட்டு வந்தியத்தேவன் பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் சூரியன் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அப்படி சூரியன் வந்து சன் செட் ஆகுது. செட் ஆகும் போது வந்தியத்தேவனும் ஆதித்ய கரிகாலனும் வராண்டால இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சொல்றான் இந்த சூரியன் வந்து மறைகிறது அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொன்ன உடனே ஆதித்ய கரிகாலன் சொல்றாரு, சூரியன் மறைகிறது உனக்கு அவ்வளவு அழகா, உனக்கு நல்லா ரசனைடா, என்ன இருந்தாலும் நீ நந்தினி கூட ஒரு சில நாட்டுல பழகி இருந்தல்ல இருக்கதான் செய்யும் அப்படின்னு. ஐயோ இளவரசரே நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு. சரி சும்மாதான் சொன்னேன் விளையாட்டிதான் சொன்னேன். சரி இல்ல வால் நட்சத்திரம் பார்த்தாலே எனக்கு வந்து இதாகுது, எனக்கும் வந்து அப்படிதான் தெரியுது. ஏன்னா ஒன்னும் சுந்தர சோழன் சாகணும், ஏன்னா அவரு வந்து உயிர் படி இது மரணப்படிகள் இருக்காரு, இல்லாட்டி நான் சாகணும். நாங்க ரெண்டு பேரும் சாகலன்னா என்னுடைய நான் வந்து நந்தினியை தீத்து கட்டிடலான்னு இருக்கிறேன். ஒண்ணு நந்தினி சாகணும் இல்ல நான் சாகணும், இல்லாட்டி ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் செத்தாதான் இந்த சோழ சாம்ராஜ்யம் நல்லா இருக்கும், இல்லைன்னா ரெண்டு பேருமே செத்துட்டாதான் இந்த சோழ சாம்ராஜ்யம் நல்லா இருக்கும். இந்த தூமகேதுவுடைய அறிகுறி வந்து எதை சொல்ல வருதுன்னே புரியல. சுந்தர சோழன் சாவாரா நான் சாவனா நந்தினி சாவனா எதுவுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. ஏன்னா அவ்வளவுதான் இனிமே எல்லாமே முடிஞ்சிச்சு எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படின்றாரு, நாளைக்கு வந்து கடம்பூர் அரண்மனை போறேன், என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் வந்து நந்தினி கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து தீர தெரிஞ்சுக்க விரும்புறேன். நானே அவ யாரு எதற்காக வந்தா அவளுடைய நோக்கம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து கடைசியா ஒரு முறை பேசிடுறேன் நான் அவகிட்ட நந்தினி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து முடிவு எடுத்துறான். வந்தியத்தேவனுக்கு உண்மையே புரியல, நாளைக்கு எப்படியாவது நம்ம போயிட்டு கரிகாலரை வந்து கடம்பூர் அரண்மனைக்கு வரவிடாம தடுத்து ஏதாவது ஒன்று அவரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னமோ சம்பவம் நடக்குது, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் வந்தியத்தேவன். உடனே கடம்பூர் மாளிகை வேட்டை மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து நந்தினியை வந்து மீட் பண்றாங்க நம்ம ஆளுங்க எல்லாருமே. இதுதான் முக்கியமான சீனு. ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குது ப்ரோ? ஹலோ ப்ரோ கார்த்தி ப்ரோ? ப்ரோ ப்ரோ கேக்குது ப்ரோ, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே 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 ஓகே, மீட் போட்டுக்கோங்க ப்ரோ. ஏன்னா இப்பதான் வந்து நம்ம கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் இப்பதான் நெருங்கிட்டு இருக்கோம் நம்ம. இது பயங்கரமான சீனா இருக்கும். அதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஐபேட் சொல்லுங்க நான் கேட்டுட்டே இருக்கேன்.
இப்ப என்னன்னா இப்போ ஆனா அந்த அந்த மேக்அப் த மொமெண்ட்க்கு நம்ம வந்துட்டோம். நம்ம இப்ப என்னதான் நடக்க போகுது, இன்னும் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பத்துக்கான எல்லா எக்ஸ்பிளனேஷனும் வந்து இனிமேல் நமக்கு கிடைக்க போகுது. ஒரு ஒரு மாளிகைக்குள்ள இருக்காங்க, அந்த கணபூர் அரண்மனைக்குள்ள இருக்காங்க. ஒரு ரூம்ல ஒவ்வொரு அறையில எல்லாருமே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நந்தினி வந்து ரவிதாசன கேங்க வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ரவிதாசன் கேங்க எல்லாமே வந்துடுறாங்க. வந்த உடனே அவ என்ன சொல்றா, கட்டளை ஏறுறா என்னன்னா, இப்ப வந்து நான் வந்து ஆதித்ய கரிகாலர் வருவாரு, இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நானும் அவரும் பேச ஆரம்பிப்போம், நான் வந்து அவரை வந்து கொல்ல போறேன் அப்படின்னு வைக்கிறா. இந்த வாள், இந்த வாள் வந்து யாருடைய வாள் அப்படின்னா, வீரபாண்டியனோட வாள் இது. அந்த வீரபாண்டியனை தானே இவன் வந்து தலைய வெட்டி கொன்னான். அந்த அரசனுடைய வாள் தான் என் கையில இருக்கு. இந்த வாளுக்கு தான் நம்ம பூஜை போட்டோம். இந்த வாள் மூலமா தான் நான் வந்து இப்ப ஆதித்ய கரிகாலனா கொல்ல போறேன். அதுக்கான நேரம் வந்துருச்சு. இத்தனை வருஷமா நான் தவங்கடந்து காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த நாள் இன்னைக்கு. அதனால நான் வந்து சிரிச்சேன் அப்படின்னா நற்செய்தி, நான் அவரை கொண்டுட்டேன்னு அர்த்தம், நம்ம வேலை அந்த வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். இன்கேஸ் நான் வந்து நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து என்னுடைய சிரிப்பு சத்தம் கேட்டுச்சா, நீங்க வந்து உள்ள வந்துருங்க, பக்கத்து அறையிலே உட்காந்துட்டு இருங்க, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நான் சிரிச்சேன்னா நல்ல செய்தி, சிரிக்கல அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னா உடனே உள்ள வந்துருங்க, நீங்க உள்ள வந்து தாக்குறதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு சூழ்ச்சி செஞ்சு நந்தினி வந்து ஆதித்ய கரிகாலனை கொல்றதுக்கு பக்காவா ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு ரவிதாசனுடைய ஆட்களை பக்கத்து ரூம்ல வந்து பதுக்கி வச்சிருப்பான். அவங்க எல்லாம் ஒளிஞ்சு எல்லாம் ரெடியா இருப்பானுங்க. உடனே இவ வந்து கையில வாழை தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருப்பான். அரண்மனையில வருவான் வருவான், அவனை இந்த வாழால கொன்னே ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி, இத்தனை நாள் கனவு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ கை வந்து கொஞ்சம் உதறும். என்னதான் இத்தனை நாளுக்காக வெயிட் பண்றதுனால ஏன் இப்ப என் கை உதறது, இல்ல இல்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து கொஞ்சம் கனப்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் மணிமேகலை வரா. மணிமேகலை வந்த உடனே, எதுக்காக இந்த வாள் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்ன உடனே, நான் வந்து உன்னுடைய கணவன் வந்தியத்தேவனை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வாளை நான் வச்சிருக்கேன். ஆதித்ய கரிகாலன் வந்து வந்தியத்தேவன் மீது மிகப்பெரிய காண்டில் இருக்கிறான். ஏன்னா நந்தினி, ஏன்னா வந்தியத்தேவன் வந்து என் மேல காதல் கொண்டு இருக்கிறான் மணிமேகலை. அதனால ஆதித்ய கரிகாலனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அதனால ஆதித்ய கரிகாலன் வந்து வந்தியத்தேவனை இப்ப சாகடிக்க போறான். சரி, வந்தியத்தேவனை வந்து காப்பாத்தி உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டுக்காக தான் நான் வாள் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்தெந்த கேரக்டரை வந்து பாக்குறாளோ எல்லாத்தையும் தன்னுடைய பேச்சால பொய் பேசி பேசி மயக்கிட்டே இருக்கிறா நந்தினி. உடனே மணிமேகலை கிட்ட என்ன சொல்றா, நீ போய் ஒளிஞ்சுக்கோ ஒரு பக்கம், ஆதித்ய கரிகாலன் வர மாதிரி தெரியுது, அவன் வந்துருவான் அப்படின்னு உடனே அவளை போய் ஒளி வைக்கிறதுக்காக பண்ணும்போது டக்குன்னு நம்மாலு வந்தியத்தேவன் வந்துடுறான். வந்தியத்தேவன் வந்த உடனே எல்லா விஷயத்தையும் அடிச்சு நொறுக்குறான். நந்தினியாரே, தயவு செஞ்சு அந்த வாளை என் கையில கொடுத்துருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லா விஷயமும் நான் பாத்துட்டேன். நீங்க வந்து வந்தியத்தேவன் அருள்மொழி ஆதித்ய கரிகாலனை கொல்ல வந்ததும் எனக்கு தெரியும். உங்களுடைய பாட்டி ஊமையராணி மதுராந்தை மந்தாகினி தேவி தான் உன்னுடைய அம்மான்றதும் எனக்கு தெரியும். மந்தாகினி தேவி நீயும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்கன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்தது. அதை தெளிவா எல்லாமே வந்து இப்ப விலகிட்டாங்க. அரண்மனை தஞ்சாவூர்ல எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. நீங்களும் உங்களுடைய அம்மா தான் வந்து ஊமையராணின்னு தெரியும். சோ எப்படி பார்த்தாலுமே நீங்க வந்து ஆதித்ய கரிகாலனுக்கு ஒரு சகோதரன் முறை ஆயிடுச்சு இப்போ. அதனால உங்க சகோதரனே நீங்க எப்படி கொல்லலாம், அது இல்லாம என்னுடைய உயிர் நண்பன் வேற, அவனுக்காக தான் நான் இங்க வந்தேன் நானு. அதனால நான் நிச்சயமா வந்து உங்களை வந்து இந்த தப்பான காரியத்தை செய்ய விட மாட்டேன். நீங்க ஆதித்ய கரிகாலனை கொண்டுட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும், இங்க எல்லாருக்கும் கெட்ட பேரு. நான் அதை ஒருபோதும் நான் வந்து விட மாட்டேன். தயவு செஞ்சு நான் வந்து கெஞ்சி கேட்க, உங்க மேல வந்து பயங்கரமான கோத்துலதான் நான் வந்தேன். பட் இருந்தாலும் உங்க நீங்க வந்து ஒரு பொறுப்புல இருக்கீங்க அப்படின்றதுக்காக நான் மரியாதையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை அந்த வாளை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறான். நந்தினி வந்து உடனே, ஓ எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டியா, இனிமே வந்து மறைச்சு எந்த பிரயோஜனம் இல்ல, நாமளும் வந்து ஆமா நான் வந்து ஊமைராணி மந்தாகினி தேவியுடைய பொண்ணுதான் நானு, நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு உடனே மணிமேகலைக்கு பயங்கரமான ஷாக்கு. அடி பாதகி, நீயே இப்படிப்பட்டவளா, உன்னை பத்தி உன்னை நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன் அடி, இப்படி வந்து ஒடிகிரி அடி எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஷாக்கிங்க, அவளால தாங்க முடியல. உடனே நான் வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்கறதுக்காக தானே நீங்க வந்திருக்கீங்க, அதனாலதானே எல்லா ரவிதாசனுடைய ஆட்களை எல்லாமே ஏவி விட்டது எல்லாமே நீங்க தானே சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிடறான் வந்தியத்தேவன். ஓகே, இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இந்த வாளாலதான் நான் வெட்ட போறேன், இதோ இந்த வாள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறா. உடனே தயவு செஞ்சு உன் காலில் விடுறேன், அந்த வாளை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி அப்படியா, சரி இந்த வாளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அந்தனி. என்னாச்சு ப்ரோ? நான் சொல்றேன் சொல்றேன் ப்ரோ சொல்றேன் சொல்றேன்
ஓகே ஓகே ஓகே, தண்ணி குடிச்சுக்கோங்க. இவரு வந்தியத்தேவன் வந்து சொல்றாரு, தேவி இத்தனை காலமும் இதையெல்லாம் பற்றி நான் யாரிடமும் சொல்லவில்லை. உங்கள் கையில் வைத்திருக்கும் பாலை என்னிடம் தங்கள் கொடுத்து விட்டால் இனியும் யாரிடம் சொல்ல மாட்டேன். மணிமேகலைக்கு மட்டும்தான் தெரியும், பட் இருந்தாலும் நான் இனிமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் நடந்த எல்லா சீக்ரெட்டையும் வந்து உங்களை பத்தி நான் சீக்ரெட் எதுவுமே நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்க இந்த வாழை கொடுத்துட்டு போயிடுங்க, நீங்க இந்த விஷயம் இப்படியே முடியட்டும் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் வந்து நல்லா சாப்பிட்டதான் கேட்கறான். வாழை கொடுக்க முடியாது, யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தனாவட்டா நந்தினி வந்து பேச ஆரம்பிச்சிருவா. நீ யாருக்குன்னா போய் சொல்லு போடா, ஆனா நான் செய்ய வேண்டியது செஞ்ச சம்பவம் செய்யறதுக்கு செய்யறதுதான் அப்படின்றா. அக்கா தங்களா இப்படி பேசுறீங்க, உங்களை நல்லவன் நினைச்சனே அப்படின்றா. என் அன்னைக்கு சக்கரவர்த்தியை பெரிய துரோகம் செய்திருக்கிறார், அவர் மேலும் அவருடைய மக்கள் மேலும் நான் ஏன் நீ இறக்க காட்ட வேண்டும். அதாவது இவங்க எல்லாருமே வந்து இந்த சோழ சாம்ராஜ்யம் வந்து எனக்கு வந்து ஒரு துரோகம் செஞ்சிருக்காங்க, அந்த துரோகத்துக்கு தான் நான் பழிவாங்க வந்திருக்கிறேன், என்னை தடுக்காதீங்க அப்படின்றா. உடனே வந்தியத்தேவன் சொல்றா, இல்லை அரசி இல்லை, தங்களுடைய பழிவாங்கும் எண்ணத்தை தங்கள் அன்னை சரியென்று ஒப்புக்கொள்ள மாட்டார். சக்கரவர்த்தியின் மக்களை அந்த மூதாட்டி தம் உயிருக்கும் உயிராக கருதுகிறார். அவர்களில் ஒருவர் ஒருவரை தாங்கள் தங்கள் கையினால் கொள்வதை அவர் விரும்புவாரா என்று யோசித்து பாருங்கள் அப்படின்றா. அதாவது என்னன்னா, என்னுடைய அம்மா தான் வந்து மந்தாகினி தேவியா அந்த ஊமேராணின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு வந்து இந்த சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்கான், அதனால நான் வந்து சோழ சாம்ராஜ்யத்தை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்டை எடுத்துன்னு வந்து முன்னாடி வைக்கிறேன். இது ஒரு பாயிண்டே கிடையாது ஆக்சுவலா. இந்த பாயிண்ட் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய சீரியஸ்னஸா இருக்கலாமே தவிர அவங்களே அது பெருசா எடுத்துக்கல. சுந்தர சோழனும் ஊமேராணியும் இப்ப சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட. அவங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து அரண்மனையில பேசிக்கிட்டு இருக்காங்க, அவளை அலங்கரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து பழைய நினைவுல பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அந்த நீங்க வந்து பாயிண்ட் கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்காக என்னடா சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு, இல்ல இல்ல என்னுடைய ஊமேராணிய வந்து கெடுத்துட்டான் அவன் சுந்தர சோழன், அவனுக்கு ஒரு பங்கு இருக்கு, அதனால அவனுக்கு அவனுக்காக பழி வாங்குவன்ற மாதிரி அந்த பாயிண்ட வந்து எடுத்து சொல்றான். உடனே ரவிதாசன் கேங் வந்து பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னமோ ரொம்ப சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கே, இப்படி நந்தினியோடைய வெளிவேஷம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரவிதாசன் கேங்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. என்ன பண்ணலாம், இப்பயே உள்ள பூந்துடலாமா இல்ல பொறுமையா வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொருங்கள், வாழை எடுத்துக் கொள்வதற்கு முன் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறேன். சரி நானும் வாழை கொடுத்துறேன், ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கிட்ட கேட்கறான். என் சபதத்தை நிறைவேற்றாமல் நான் இங்கிருந்து கிளம்பினால் வேட்டை மண்டபத்தில் உள்ளவர்கள் என்னை சும்மா விட மாட்டார்கள், உயிரோடு சேல் வைத்து கொளுத்தி விடுவார்கள், அதற்கு கூட நான் அஞ்சவில்லை. ஆனால் நான் சாவதற்கு முன்னால் என் தாயை ஒருமுறை சந்திக்க விரும்புகிறேன், அவரை ஒரு தடவை பார்க்க வேண்டும் அப்படின்ற. அதாவது மந்தாகினி தேவியை கடைசியா ஒரு முறை நான் பார்த்துட்டு அவன் மடியில வந்து நான் அழுது எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் மனசுல இருக்கிறதெல்லாம், அதனால என்ன வந்து அவங்க ஊமராணிக்கிட்டே எனக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, என்னை கூட்டிட்டு போறதுன்னு ஓகே சொல்லு, நான் கண்டிப்பா இந்த வாழை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கண்டி இவ்வளவுதான் விஷயமா, நான் வந்து உன்னை வந்து இந்த இடத்துல இருந்து இந்த அரண்மனையில இருந்து ரவிதாசன் கேங்க தாண்டி உன்னை நான் வந்து கூட்டிட்டு போயிடறேன் நந்தினி, ஆனா அந்த வாழை மட்டும் எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது அந்த வாழை வந்து எடுத்து சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும் போது டக்குன்னு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ என்ட்ரி ஆதித்ய கரிகாலன் வந்துடுறான், வெறி கொண்டு வந்து நிக்கிறான். அவன் கூட கந்தமரனும் இருக்கான். கந்தமரன் நீ வெளியே மூன்றுடுறா உள்ளலாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு கந்தமரனை வாசல்லயே வந்து நிப்பாட்டிட்டு தலைவர் வந்து உள்ள வராரு. மாளிகைக்குள்ள கம்பீரமா நடந்து வராரு. வர சத்தத்தை கேட்டு ஆதித்ய வந்தியத்தேவனை டக்குன்னு என்ன சொல்றான், நந்தினி வந்தியத்தேவ ஓடிடு, உன் மேல செம்ம காண்ல இருக்கிற ஆதித்ய கரிகாலன் வந்தானா உன்னதான் ஃபர்ஸ்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மாவே ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருவா. அது வந்தியத்தேவனும் அவர் எதுக்கு என் மேல கோவத்துல இருக்கணும், நான் என்ன தப்பு பண்ண, ஐயோ என்னமோ ஒரு கோவத்துல வராரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு டக்குன்னு அந்த நந்தினி ஏதோ சொல்லி இத கெடுத்து விட்டுருப்பா, அவன் மனசையும் கெடுத்து விட்டுருப்பா. சரி எதுக்கும் வந்து நம்ம ஒளிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை வந்து எடுக்கும் போது அந்த வாளுடைய முனையில கீறிடும், வந்தியத்தேவனுடைய விரல கீறிடும். அந்த ரத்தம் வந்து டக்குன்னு கீழே வந்து சொட்டு, அந்த சொட்டு ரத்தம் வந்து கீழே வந்து விழுந்துரும். அந்த கத்தியோட முனையில ரத்தம் வந்து ரத்த கரை பட்டுரும், வந்தியத்தேவனுடைய ரத்தம். ஒரு கிடாபிளி கொடுக்கும் போது நம்ம எப்பயுமே நம்மளுடைய ரத்தம் கொடுப்போம். அதாவது அந்த வெட்டம் வந்து சும்மா லைட்டா ரத்தத்தை கொடுத்துட்டு மனுஷனோட ரத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆடு மாடு எல்லாம் வெட்டுவாங்க. சோ அதுதான் கிடாபிளி கொடுப்பாங்க. அப்ப வந்து இந்த சீன்லயே நமக்கு தெளிவா விளக்கிடும், இப்ப யாரோ இந்த கத்தியால சாக போறாங்க அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட், அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து முன்னாடியே ஒரு இடி கோடிங் மாதிரி நமக்கு இண்டிகேட் பண்ணிடும். சோ அதனால வந்தியத்தேவனுடைய ரத்தம் வந்து டக்குன்னு அந்த இதுல வரும், வாழை வந்து கீழே போட்டுருவான். வரத பார்த்து டக்குன்னு ஓடி போய் ஒளிஞ்சுப்பான் பின்னாடி. மணிமேகலை ஒரு பக்கம் ஒளிஞ்சுப்பா, கந்தமரன் வந்து மாளிகை வெளியில் தான் இருப்பான், உனக்கு உள்ள நான் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரவிதாசன் கேங்க அது ஒரு பக்கம் ஒளிஞ்சிருப்பாங்க, மணிமேகலை ஒரு பக்கம் வந்தியத்தேவன் ஒரு பக்கம் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ரெண்டே பேர் மட்டும்தான் அந்த மாளிகையிலயே இருக்காங்க.
யாருன்னா நந்தினியும் ஆதித்ய கரிகாலன் மட்டும்தான் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வந்தியத்தேவன் அங்கிருந்து எழுந்து யாழ் அங்க வந்து ஓடி ஒளிந்து கொள்கிறான். அதுக்கப்புறம் மணிமேகலையும் அங்கிருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஆள் உள்ள வரான். வந்த உடனே நந்தினி டக்குன்னு வாள் எடுத்து அந்த வீரபாண்டியனோட வாள் எடுத்து ஆதித்ய கரிகாலன் கொடுத்து கிட்ட கொடுத்து என்னை கொன்னுடு, என்னை சாகடிச்சிரு அப்படின்னு சொல்லி வேஷம் போடுறான். இங்க நீ எதற்காக வந்தாய், என்ன எதற்காக வர சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஏன்னா நீ தான் லெட்டர் போட்டு என்ன வர சொன்னீங்க, என்ன மேட்ரு ஒழுங்கா சொல்லு அப்படின்றான் ஆதித்ய கரிகாலன். கெத்தா நின்னுக்கிட்டு வாழை கையில வச்சுக்கிட்டு சும்மா தடவி தடவி பாக்குறான் கையில. என்ன வாழ் பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எதற்காக பழுவேட்டரை தஞ்சைக்கு அனுப்பினாய், என்னத்திற்காக பழுவேட்டரை தஞ்சைக்கு அனுப்பினாய் அப்படிங்கிறதையும் கேக்குறான். எதுக்காக அவனை வந்து தஞ்சைக்கு அனுப்பினா, என்னதுக்கு இங்க வர சொன்ன, என்பதெல்லாம் எனக்கு தெரியாது, என்பதெல்லாம் எனக்கு தெரியாதா என்று நினைக்கிறா, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அடிக்கிறான், ட்விஸ்ட் அடிக்கிறான் ஆதித்ய கரிகாலன். இத்தனை வருஷமாக நீ என்னை படுத்தி வைத்த பாட்டுக்கெல்லாம் இன்றைக்கு முடிவு ஏற்பட போகிறது, அதான என்னை தீர்த்து காட்டலாம் நீ கூப்பிட்டுருக்க, அதான ஆசை, அதுக்கு தானே என்னை வர சொல்லி கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலன் ஓப்பனா வந்து உடச்சிடுறான் விஷயத்த. ஒருவேளை உன்னை நேரில் பார்த்த பிறகு என் மனம் பேதலித்து விடுமோ என்று எண்ணினேன், அதற்கிடமில்லாமல் நீயே வாளை என் கையில் கொடுத்து விட்டாய். அதாவது என்ன சொல்றான்னா, உன்னை பார்த்த உடனே வந்து எங்க மன உருகி உன்னை நான் வந்து விட்டுருவனும் அப்படின்னு நீ நினைச்சிருப்ப, ஆனா நீ என் கையில வந்து வாழை கொடுத்துட்ட, நல்ல சௌகரியமா போச்சே அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் நக்கலா சொல்றான். உடனே நந்தினி சொல்றா, ஒரு காலத்தில் தாங்கள் என் கழுத்தில் பூ மாலை சூட்ட போகிறீர்கள் என்று ஆசை கனவு கண்டு கொண்டிருந்தேன், அதை நிறைவேற்ற முடியாமற் போயிற்று. தங்கள் கையில் உள்ள வாளை என் கழுத்தில் சூட்டிக்கொள்ளும் பேராவது எனக்கு கிடைக்கட்டும் ஐயா, என் கதையை முடித்து விடுவீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதாவது ஒரு காலத்துல ஒரு மாலையிட்டே நான் மறந்து கொள்வீங்கன்னு நினைச்சேன், ஆனா என் கழுத்துல அதுக்கு வந்து யோகம் இல்லை, இப்ப என் கழுத்துல நீங்க வந்து ஒரே போட போட்டு எனக்கு கொண்டுருங்க, நீங்க அந்த பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அப்படியே பிசுறு தட்டா இவருடைய பஞ்ச விடுறா. உடனே கடைசியாக என்னை பார்த்து என் கேள்விக்கு மறுமொழி சொல், பூமாலை சூட்ட வேண்டிய என் கையில் நாள், பூமாலை சூட்ட வேண்டிய என் கையில் நாள் அப்படின்ட்டு ஆதித்ய கரிகாலன் சொல்றான். நான் ஏன் உனக்கு வாழ் மாலையை சூட்ட வேண்டும், நீ ஒரு காலத்தில் ஆசை கனவு கண்டது உண்மையானால் இப்போது என்ன அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடாது அப்படின்ற ஆதித்ய கரிகாலன் என்ன சொல்றான்னா, நான் எதுக்கு உன்னை இப்ப வந்து கொல்லணும், நீ தான் ஒரு காலத்துல வந்து பூ மாலை சூட்டணும்னு ஆசைப்பட்டல்லவா, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் வந்து கோத்து வாங்குறான். உடனே தங்கள் நண்பன் வந்து சொன்ன செய்தி தான் காரணம் அப்படின்றான். நண்பன் வந்து சொன்னானா, என்ன சொன்னான், ஆக நீயும் நானும் உடன் பிறந்தவர்கள் என்று அவன் கண்டுபிடித்து கொண்டு வந்த கதை செய்தியே சொல்கிறாயா அப்படின்றா. அதாவது ஊமையராணியோடைய பொண்ணுதான் நீயே, எப்படி பார்த்தாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி நீ எனக்கு வந்து சகோதரி முறைதான் வரணும் அப்படின்னு சொன்னாங்களே, அதை பத்தி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆதித்ய கரிகாலன் கேட்கறான். பின்ன என்ன தடை நந்தினி, இல்ல இல்ல அதை நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்றான். பின்ன என்ன தடை நந்தினி, நான் தங்களுக்கு பாட்டி முறையில் இருக்கிறேன் அது போதாதா அப்படின்றா. நான் தான் உங்களுக்கு வந்து பாட்டி முறை ஆயிட்டேனே, அதை கூட சகோதரன் முறை கூட விட்டுருங்க, பழுவேற்றையர் வந்து உங்களுக்கு பாட்டன் ஆகணும், அவனுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு பாட்டி தானே அது போதாதா, நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் மறுபடியும் அப்படின்னு சொல்லி இவ வந்து போடுறா. உடனே நம்ம ஆதித்ய கரிகால், நந்தினி அந்த கதையை சொல்லி மறுபடியும் என்னை ஏமாற்ற பார்க்க வேண்டாம், எதற்காக நாம் ஏதேதோ பேசி வீண் பொழுது போக்க வேண்டும், என்னுடன் புறப்பட்டு வருவதாக சொல், நான் இந்த பேரை இந்த பெரிய சோழ ராஜ்யத்தை தியாகம் செய்துவிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கோமகனே, தங்கள் ராஜ்யத்தை துறந்தாலும் திறப்பீர்கள், ஆனால் கீழ்குளமகள் புராதனமான சோழ சிங்காதனத்தில் ஏறுவதற்கு சம்மதிக்க மாட்டீர்கள். நந்தினி நீ இதை வேறு விதமாக பார், உனக்கு என்னை காட்டிலும் சோழ சிங்காசனம் தேவையா, உயர்வானதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதாவது இவன் வந்து எனக்கு இந்த ராஜ்யம்லாம் வேணா, விட்டுட்டு நாம ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான், எனக்கு வந்து நீங்களும் அதாவது இவன் என்ன கேக்குறான்னா, உனக்கு வந்து என்னை விட ராஜ்யம்தான் பெருசா போச்சா, அப்ப காதல் வந்து பெருசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீட்டிங் அப் கான்வர்சேஷனா ரெண்டு பேருக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். நீ என்னிடம் அந்த நாளிலிருந்து காட்டிய பிரியம் எல்லாம் சிங்காதனம் ஏறி மணிமகரம் சூடும் ஆசனால் நடித்த நடிப்பு தானா அப்படின்னு கேக்குற. அதாவது இந்த ஆட்சிக்காக நீ வந்து நடத்தின நாடகம் தானா, அப்ப உண்மையிலே என் மேல உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நந்தினி என்ன சொல்றா, எனக்கு அரண்மனை வாழ்வும் அரசு போகமும் அரியாசனமும் தான் வேண்டும், இதற்காகவே பழுவேட்டையரை மணந்தேன், இதற்காகவே வீரபாண்டியரை காப்பாற்றுவதற்கு முயன்றேன் அப்படின்னு வந்து ட்விஸ்ட் அடிக்கிறா. ஆமா அதுக்குதான் ஆமா அப்படின்னு வந்து ஓப்பனா ஒத்துக்கிறான். அடி பாதகி, உன்னுடைய சூழ்ச்சியெல்லாம் எனக்கு இப்போது நன்றாய் புரிந்து விட்டது, வீரபாண்டியனுடைய பெயரை சொன்னால் எனக்கு ஆத்திரம் வரும், நான் உன்னை உண்மையாகவே கொல்ல வருவேன், உடனே நீ இங்கு நீ காலால் இட்டதை தலையால் செய்ய காத்திருக்கும் வாலிப சிங்கங்களின் ஒருவன் வந்து என்னை கொன்று விடுவான்
அடி சண்டாளி, அந்த வந்தியத்தேவன் எங்கே இருக்கிறான், எங்கே அவனை மறைத்து வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதித்ய கரிகாலன் சொல்றான். என்ன சொல்றான்னா, ஓஹோ என்னை வந்து போடுறதுக்காக தான் நீ வந்து அந்த வந்தியத்தேவன் எல்லாம் வந்து கூட அவனே வந்து உன்னுடைய வலைக்குள்ள போட்டு வச்சிட்டு இருக்கியா, இப்ப வந்து நம்ம பேசுற நேரத்துல அந்த வந்தியத்தேவன் வந்து என்ன கொண்டுருவான், அதானே அதானே உன்னுடைய பிளானு அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலன் வந்து கேக்குறான். திரை மறைவில் மறைந்திருக்கும் மணிமேகலை கரிகாலரை செயலை கண்டு கோபமும் ஆத்திரமும் அடைகிறாள். அதாவது மணிமேகலை வந்து பின்னாடி ஸ்கிரீன் பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா, அவ வந்து ஒரு சின்ன கத்தி மாதிரி எடுத்துக்கிட்டு ஆதித்ய கரிகாலன் மீது ரொம்ப கோபமா நின்றுகிட்டு இருப்பா. என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு, ஏன்னா வந்தியத்தேவனை பத்தி பேசணுன்னே இவ்வளவு கோபம் வந்துச்சு, என்னன்னா ஒரு சொந்த நண்பனே இத்தனை வருஷமா இருக்காங்க அவர் மேலே வந்து ஆதித்ய கரிகாலன் சந்தேகப்படுறாரு அப்படின்ட்டு நினைக்கிறாரு. இவங்க கான்வர்சேஷன் அப்படியே ஹீட்டிங் எப்ப போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி வந்து பழுவேற்றையர் வந்து ஒரு வேஷம் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு, சாமியார் வேஷம் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பத்திரகாளி மாதிரி வச்சு கழுத்துல வந்து எலும்பு குண்டு சிலை எல்லாம் மாட்டிக்கிட்டு அங்கிருந்து வராரு. வந்தவொடனே ரவிதாசன் கேங்ல இருந்து ஒருத்தனை பார்த்து அடிச்சு துவைச்சு வாய பொத்தி அவனை தூக்கி அடிச்சுட்டு அவங்கிட்ட இருக்கிற கத்தியை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு இடிமன்காரியோடைய கத்தி நல்லா சுத்தி சுத்தி வரும் நல்ல ஒரு ஸ்ப்ரிங் இது மாதிரி அந்த கத்தியை வந்து எடுத்துக்கிட்டு வராரு. வந்து பார்த்தா இந்த மாதிரியான விஷயம் நடந்துகிட்டு இருக்க உள்ள வந்தியத்தேவன் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் பழுவேட்டையர் பாக்குறாரு. இவரும் சீக்கிரட்டா உள்ள போறாரு. சீக்கிரட்டா உள்ள போயிட்டு இருக்கிற நேரம் இந்த சைடு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஒரே சீன்ல தான் நடக்கும். சோ அப்படியே மாத்தி மாத்தி வருவோம் நம்ம சைமல்டேனியஸா. அவரு பழுவேட்டையர் வந்து இப்ப இறங்கிட்டாரு, களத்துல இறங்கிட்டாரு. அவர் வந்து ஒவ்வொரு ஆளா வந்து அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டே வராரு. அரண்மனைக்குள்ள எவன்லாம் வந்து பதுங்கிட்டு இருக்கணும், ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு ரவிதாசன் கேங்கல்ல இருக்கிற ஒவ்வொருத்தனையும் அடிச்சு இது பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. வந்துகிட்டு இருக்கும்போது ஆதித்த கரிகாலன் வந்து நீ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நீ என்னோடு வர மறுப்பதற்கு காரணம் இப்போது நன்றாய் தெரிகிறது. ஆமாம், எங்கே உன்னுடைய புதிய காதலன், அவன்தான் காரணமா, அவனோ நீ ஓடி போக எண்ணிருப்பது தான் காரணம், எங்கே அந்த பாதகன் அப்படின்றான். அதாவது வந்தியத்தேவன் நீங்க லவ் பண்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் இப்ப ஓடி போக போறீங்க, அதுக்காக என்ன வந்து கொல்ல போறீங்க அதுதானே அப்படின்ற மாதிரி ஆதித்ய கரிகாலன் ஒரு பிட்டை வந்து இறக்கலாம். பல்லவராயா வந்தியத்தேவா எங்கடா இருக்கு, நீ கூச்சலிட்டே வந்து கத்திட்டு இருக்கான், நீ வந்தனா உன்னை இப்பயே காலி பண்ணிடுவோம்டா, ஒழுங்கு மரியாதையா வந்துரு அப்படின்னு சொல்லி ஆதித்ய கரிகாலன் வந்து கார்த்தியை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வந்தியத்தேவனும் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன நம்ம மேல சந்தேகப்படுறாரு ஆதித்ய கரிகாலன், இது வந்து நாடகமா இருக்குமா இல்ல சும்மா அவர் கத்திக்கிட்டு இருக்காரு, சீரியஸாவே வந்து நம்ம மேல கோவப்படுறாரு, என்னன்னே புரியலையே, நாம இவரை காப்பாத்துறதுக்காக வந்தா இவர் ஏன் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, நந்தினியோடைய பேச்சுல மயங்கி இவர் வந்து நம்மள வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரா, என்னன்னே புரியலேன்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஆடியன்ஸ் நமக்கும் குழப்பமா தான் இருக்கு. உடனே நந்தினியை வந்து ஆதித்ய கரிகாலனுடைய காலை பிடிச்சு, வானர்குல வீரரை பற்றி தாங்கள் கூறுவது அபாண்டம், பூமாதேவி போர்க்க மாட்டாள், அவருக்கு ஏதேனும் தீங்கு செய்தால் என் அருமை தோழி உயிரே விட்டு விடுவாள் அப்படின்றா. நந்தினி கூறுவதை பொருட்படுத்தாமல் அவனது கண்கள் வந்தியத்தேவனை தேடுகிறது. இதோ என் நெஞ்சை பிளந்து பாருங்கள், வீரபாணியனுடைய வாளிலேயே என் நெஞ்சை கீறி பாருங்கள், அதற்குள்ளே தங்களுடைய திருவுருவத்தை தவிர வேறு எதுவும் இராது அப்படின்னு சொல்லி சொல்றா. இது சத்தியம் சத்தியம் அப்படின்ட்டு நடிகிறான் மறுபடியும். அப்படியானால் என்னுடன் வருவதற்கு நீ ஏன் மறுக்கிறே, அதையாவது சொல்லிவிடு. உடனே ஆதித்ய கரிகாலனுக்கு புரிஞ்சிருது, வந்தியத்தேவன்லாம் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் சும்மா வந்து மாத்தி மாத்தி பேசி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரிலாக்ஸா உட்காந்துப்பான். உட்காந்துட்டு சரி அப்ப ஏன் வரமாட்டேங்கிற, வந்தியத்தேவனும் நான் வந்து லவ் பண்ணலாம்னு சொல்ற, அப்படியே என்னதான் பிரச்சனை உனக்கு, ஏன் என் கூட வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எடுத்துக்கொண்ட சபதத்துடன் தங்கள் பேரில் கொண்ட காதலனுடன் ஓயாமல் போராடி கொண்டிருந்தேன், இனி அதற்கு அவசியம் இல்லை, உண்மையை சொல்லி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கோமகனே, நான் சொல்ல போகும் செய்தினால் தங்கள் மனம் உண்மையிலேயே அமைதியா அடையட்டும், அதுதான் என் பிரார்த்தனை. ஆனால் அந்த செய்தி நான் தங்களுடன் வருவதோ தங்களை மணப்பதோ முடியாத காரியம் என்பதையும் நிரூபிக்கும். என் துன்பங்களும் விமோசனம் மரணம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆனா அதை கேட்டு நீங்க வந்து உங்களுடைய மனசை சாந்தம் அடையட்டும், இனிமேலாவது நீங்க கொஞ்சம் இந்த கர்ஜிக்கிறதெல்லாம் விட்டு கொஞ்சம் சாந்தம் ஆகுங்க, உங்களுடைய எத்தனை வருஷத்துக்கான அந்த வேதனைக்கு ஒரு விடை கிடைக்கட்டும், இப்ப நான் சொல்லிவிடுறேன் அப்படின்றான். இந்த துர்பாக்கியசாலியை மறந்து விட்டு தங்கள் குலத்துக்கும் பதவிக்கும் உகந்த பெண்ணை மறந்து வாழும்படி தங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் அப்படின்றான். நீங்க என்ன மறந்துட்டு உங்க குலத்துக்கும் உங்களுடைய வம்சத்துக்கும் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நல்லா டீசெண்டா வாழ ஆரம்பிங்க அப்படின்ட்டு நந்தினி வந்து ஆதித்ய கரிகாலனுக்கே அட்வைஸ் பண்றான். உடனே ஆதித்ய கரிகாலன், நந்தினி நீ சொல்ல வந்து உண்மையை சொல்லிவிடு, யாராவது வந்து விட போகிறார்கள், நேரம் கடந்து விட்டது அப்படின்றான். ஆகட்டும், இதோ சொல்கிறேன் கோமகனே, என் வாழ்க்கையை ஒரு கற்பனை, என் பிறப்பே ஒரு புனைகதை அப்படின்றான். என் வாழ்க்கையை சிறிது காலம் நீடிப்பதற்காகவும் நான் கொண்ட கருமத்தை முடிப்பதற்காகவும் நான் பல முறை கற்பனை கதையை புனைய வேண்டியதாக இருந்தது, தாங்கள் என்னை வெறுத்துவிட
வேண்டும் என்பதற்காகவே பல கற்பனைகள் புனைந்தேன். பல பயங்கரமான காரியங்களை செய்யும்படி கூறினேன். என் உள்ளத்தில் ஓயாத போராட்டம் நடந்து கொண்டிருந்தன. என்னுடைய நெஞ்சில் தங்களை தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது. இது சத்தியமான போதிலும் நான் தங்களுடன் வர முடியாது அப்படின்றான். உடனே வானர் குலத்தை வந்திய உதயவன் இதை அப்படியே ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னடா இவங்க பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்களடா, ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம வந்தியத்தேவன் ஒரு பக்கம் இருந்து, என் அன்னையை அத்தகைய வெற்றி வெறியாக்கிய காரணம் இன்னதென்பதையும் சில காலத்துக்கு முன்பு நான் அறிந்து கொண்டேன். என் தந்தையார் யார் என்பதை தங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் பயங்கரமான ஒரு டெஸ்டே வரப்போகுது. அவ என்ன சொல்றான்னா, என்னுடைய தாயார் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, என் அப்பா யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, அத சொல்றேன் கேளு அப்படின்றா. கருணை கூர்ந்து ஆத்திரத்திற்கும் குரோதத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். என்னை பெற்ற தந்தை தான் என்னை பெற்ற தந்தை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறா. என்னை பெற்ற தந்தை தான் இவன் அப்படின்றத சொல்லிடுறான். நந்தினி யாருன்றத சொல்லிடுறான். ஆதித்ய கரிகாலன் அதை கேட்டுறான். அது யாருன்றத நம்ம பின்னாடி சொல்லுவோம். பட் என்னன்னா, என்னுடைய பெற்ற தந்தை தான் ஆன்சரை சொல்லிடுறான். அந்த சொல்யூஷன், அந்த விஷயத்தை சொன்ன உடனே ஆதித்ய கரிகாலன் வந்து பயங்கரமான வெறி கொண்டு போய் பெரும் போய், இதை நான் நம்பவே மாட்டேன், நானு அவன் சத்தியமா உன்னுடைய அப்பனா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பொங்கிடுறான். அடுத்து சைமல்டேனி பேரலா இன்னொரு சீன் என்ன நடக்குது அப்படின்னா, பழுவேட்டரையர் வந்து உள்ள வந்துடுறான். உள்ள வந்த உடனே வந்தியத்தேவனை அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். மயக்கம் போட வச்சுட்டு அங்கிருந்து பழுவேட்டரையர் ரவிதாசன் மற்றும் எல்லாருமே வந்து இப்ப இந்த சத்தத்தை, வந்தியத்தேவன் வந்து வாள் வந்து எடுத்த அந்த சத்தத்தை கேட்டு, வீரபாண்டியனுடைய வாள் வந்து அவன் கையில தான் இருக்கும், ஆதித்யகரிகளனுடைய கையில தான் இருக்கும் அந்த வாளு. அதை கேட்ட உடனே, அந்த ஆதித்யகரிகளனுடைய சவுண்டை கேட்ட உடனே ரவிதாசன் கேங்கும் பழுவேட்டரையர் ஒரு பக்கம் பாஞ்சி வராரு. மாறுவ இடத்துல இந்த பக்கம் ரவிதாசன் கேங்க வந்து அந்த இருட்டுல அப்படியே பாஞ்சி வராங்க. நந்தினி வந்து திகச்சு போய் நிக்கிறா. ஆதித்யகரிகளன் வந்து கையில வீரபாண்டியனுடைய வாளை வச்சுக்கிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ இந்த பெரும் பாரத்தை இத்தனை நாள் எப்படி உன் மனதில் வைத்து தாங்கி கொண்டிருந்தாய், எப்படி இந்த பாதங்கள் நீ பூமியில் உயிர் வாழ்வதை சகித்துக் கொண்டாய். நல்லதே, நம் இருவருடைய வாழ்க்கைக்கும் பரிகாரம் ஒன்றுதான், விமோசனம் ஒன்றுதான். இதோ நந்தினி என் பாய்ச்சித்தம்மா அப்படின்னு சொல்றான். தோ இத்தனை நாளா எப்படி நந்தினி இந்த ஒரு விஷயத்த வந்து தாங்கிட்டு நீ உயிர் வாழ்ந்திருக்க. நிச்சயமா நான் வந்து ஒரு மிகப்பெரிய பாவைதான், நான் அந்த தப்பு செஞ்சிடக்கூடாது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதோ இப்பவே விமோசனம் கொடுக்குறேன், நான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலன் வந்து என்ன பண்றான்றது சஸ்பென்ஸா இருக்கும். வாளை அப்படியே தூக்குறான் நம்ம ஆதித்ய கரிகாலன். பின்னாடி பாஞ்சி நம்ம பழுவேட்டரர் வந்து ஒரு கத்திய வந்து வீசுறாரு. அந்த வீசுற இது வந்து இந்த நேரம் வந்து பாஞ்சி ஆதித்ய கரிகாலன் மீதும் அல்லது நந்தினி மீதும் ஆதித்ய கரிகாலன் மீதும் அந்த கத்தி பாஞ்சி வருது. அந்த கத்தி அப்படியே பாஞ்சு வருது. ஒரு பக்கம் ரவிதாசனும் அவனுடைய கேங்ல ரெண்டு மூணு பேரும் எல்லாருமே அவங்களும் கத்தி எடுத்துட்டு வராங்க. ஆதித்ய கரிகாலன் கொலை பண்ண டக்குன்னு விளக்கு அடைஞ்சு இருட்டாயிடுது. எல்லாமே ஃபுல்லா அப்படியே பிளாக் ஃபேட் ஆயிடுது. என்ன நடந்ததுன்றது சஸ்பென்ஸ் ஆயிடுது. அடுத்த சீன் வந்து அப்படியே சஸ்பென்ஸோட முடிப்போம். அடுத்த சீன் அப்படியே நம்ம வந்து எடுத்து பார்த்தா அங்க என்ன நடந்ததுன்ற சஸ்பென்ஸ் வந்து இனிமேதான் ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அருள்மொழிவர்மன் தஞ்சைக்கு வந்துடுறாரு. சுந்தர சோழனை பாக்குறாரு. சுந்தர சோழனை பார்த்துட்டு எல்லாமே பேசிக்கிறாங்க. அப்படி குந்தவை பூங்குழலி எல்லாருமே அங்க இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு விண்டோ சைட்ல இருந்து ஒரு ஈட்டி வந்து பயங்கரமா பாஞ்சு சுந்தர சோழனை நோக்கி வருது. சுந்தர சோழனை காப்பாத்துறதுக்காக டக்குன்னு அந்த ஊமை பெண்ராணி மந்தாகினி தேவி வந்து சுந்தர சோழன் முன்னாடி போய் நிக்கிறாரு. அந்த ஈட்டியை வந்து தன்னுடைய நெஞ்சில வாங்கி இறந்து போயிடுறா ஊமை ராணி. அந்த ஊமை ராணி வந்து பார்த்து பயங்கரமா கதறி அழுறாங்க எல்லாருமே. என்னுடைய உயிர் காப்பாத்துறதுக்காக உன்னுடைய உயிரை கொடுத்துட்டியே, நீ உண்மையிலேயே பெஸ்ட்டு தான், உண்மையிலேயே என்னை வந்து உயிருக்குயிரா நீ உண்மையா காதலிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர சோழன் அந்த ஊமைராணியை கையில எடுத்துக்கிட்டு அப்படியே மடியில வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறான். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சைமல்டேனியஸா அங்க வந்து ஒரு இறப்பு ஆயிடுது. தஞ்சை அரண்மனையில வந்து ஊமைராணி இறந்துடுறாங்க. இந்த கடம்பூர் அரண்மனையில ஒரு மிகப்பெரிய கன்வர்சேஷன், ஒரு ஹீட்டிங் போச்சு இல்லைங்களா ப்ரீ கிளைமேக்ஸ்ல. இங்க யார் இறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளு இந்த கோட்டைக்கு வெளியில வந்து சோமன் சாம்பவன் தப்பி ஓடுகிறான். ரவிதாசன் கேங்கல சோமன் சாம்பவன் ஒருத்தருப்பான். அவனை பிடிங்கள் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒன்று வருது. பிடிங்கள் பிடிங்கள் அவர்களை பிடிங்கள் அப்படின்னு சொல்லி சவுண்ட் வருது. கடம்பூர் கோட்டைக்கு முன்னாடி எல்லாருமே பயங்கரமா ஜே 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 நிக்கிறாங்க. மலைமான் வந்துடுறாரு. பிரபு வந்து அவனுடைய படையை பாதுகாப்பு படையை திரட்டி
கொண்டு வந்துட்டான். எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆதித்ய கரிகாலன் வந்து பாக்குறதுக்காக. ஆதித்ய கரிகாலன் நம்ம பேரை வந்து உள்ளதான் இருப்பான், அவனை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர் நடந்தது, என்ன விஷயம் நடந்தது அப்படின்றதுக்காக எல்லாம் ஒரு ஒரு ப்ரெஷரோட ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்திபேந்திரா நம்ம எதிர்கொண்டு வரவேற்காமல் கோட்டை கதையை தாளிட்டு கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அந்த சம்புவராயன் அப்படின்றான். என்னடா நாம வந்து வந்துகிட்டு இருக்கோம், சம்புவராயன் வந்து நம்மளை வரவேற்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே இவன் அருவாள் எடுத்துட்டு கிளம்புறான் கந்தமாறனும் அவனுடைய அப்பா சம்புவராயரும் கத்தி எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு கீழே புறப்படுறாங்க. கீழே புறப்படுறதுக்குள்ளே ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி மலையமான் வந்து அவனுடைய ஆளு கூட்டு வந்துட்டான், இப்போ வந்து எல்லாமே வந்து ரெடியா எடுத்து வைங்க, இந்த என்னது கம்ப்ளீட்டா வந்து லாக் பண்ணி வைங்க, அவனை உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படையில எல்லாம் ரெடியா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்றான். ஒன்றும் புரியல. உடனே அடுத்து அந்த என்னது அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து ஒட்டச்சி எரிஞ்சிட்டு அந்த டோரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையமான் வந்து எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பாக்குறான். இவனுக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வந்துருது மலையமானுக்கு, பாட்டனுக்கு இல்ல என்னமோ என்னமோ வந்து நேரம் சரியில்லை, ஒரு ஒரு சூழ்நிலையே சரியில்லாத மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ என்னோட இன்ஸ்டிங்க்ட் வந்து என்னமோ தப்பா சொல்லுது, ஆதித்ய கரிகாலனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, இவன் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறத பேலஸ மூடி வச்சிருக்கிறத பார்த்து என்னமோ தப்பு நடந்திருக்கு போல இருக்கு, சரி நாமளே ஒட்டஸ்ட் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு மேல அவங்களால பொறுக்க முடியல. டக்குன்னு என்ன பண்றாங்க மலையமான் எல்லாமே அந்த கட்டமுற ஆரம்பிச்சு அடிச்சு ஒட்டச்சிட்டு உள்ள தூர ஆரம்பிச்சாங்க. மலையமானு உள்ள தூர ஆரம்பிச்ச உடனே எங்கடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எங்க இவனை எங்க பேரனை எங்கடா ஆதித்ய கரிகாலன் எங்கடா இளவரசன் எங்கடா ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, எதுக்காக வந்து லாக் பண்ணி வச்சிட்டு இருந்த அப்படின்னு சொன்னோடனே இல்ல இல்ல நான் லாக் பண்ணிலாம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பம்பி பம்பி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் சம்புவராயரு நாங்களாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இளவரசரை கொள்ற அளவுக்கு நாங்களாம் வந்து இது அவரு நாங்க ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்திபேந்திர பல்லவனும் மலையமானும் உள்ள அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. மலையமானும் அவளுடைய ஆட்கள் எல்லாமே உள்ள இருக்கிற ஒருத்தனை உடல எல்லாம் சக்கு சக்கு சக்குன்னு வீசி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன் நம்ம பாத்தீங்கன்னா உள்ள என்னதான் நடந்தது, அந்த இருட்டு ரூம் இருட்டு அறையில என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருட்டுல வந்து வந்திதேவன் வந்து என்ன பண்றாரு, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரூம்குள்ள போறாரு. போனவுடனே நந்தினியும் ஆதித்ய கரிகாலனும் இருந்த இடத்துக்கு போனவுடனே இருட்டா இருக்கு, என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரே ஒரு கத்திர சத்தம் மட்டும் கடைசியா கேட்டது ஒரே ஒரு கத்திர சத்தம். விளக்க வந்து அவனே வந்து எரிய அந்த நெருப்பு குச்சி வச்சு இத்தி பந்தத்தை வச்சு கொஞ்சம் வெளிச்சத்தை பாக்குறான். பார்த்தா கரிகாலர் வந்து இறந்து கிடக்குறாரு, அவருடைய இதுல வயத்துல வந்து குத்தப்பட்டிருக்கு, அவர் இறந்து கிடக்குறாரு, ரத்தம் எல்லாமே அப்படியே கொட்டி இருக்கு. அங்க யாருமே இல்ல, ஸ்பாட்ல யாருமே இல்ல. ஆதித்ய கரிகாலர் இறந்துடுறாரு. கண்டிப்பா ஏஆர் ரமன் வந்து இந்த சீனுக்கு சரியான ஒரு பீஜம் ஒண்ணு கண்டிப்பா மோசமா பயங்கரமா போட்டிருப்பாரு. பயங்கரமான சீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து இந்த சீன் தான். பொன்னியின் செல்வனுடைய நிறைய எது கதையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும், எல்லாருக்கண்லயும் கண்கலங்க வைக்கிற ஒரு சீனா இருக்கும். அவரு இறந்து படுத்துக்கிட்டு இருப்பாரு, பாடி படுத்துக்கிட்டு இருக்கோம். உடனே ஒரு பயங்கரமா அழுந்துருவாரு வந்து இதை, என்னடா இது இறந்துட்டாரு, எப்படிடா இறந்து கிடக்குறாரு, ஒண்ணுமே புரியல. நண்பா ஆதித்ய கரிகாலா எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பார்ப்பாரு. அவர் இறந்து கிடப்பாரு. கரிகாலர் உடல் தீயில் எரிந்து அழிந்து விடாமல் இருக்க அவருடைய உடலை தனி ஒருவனாக தூக்கி சுமந்தபடி வருகிறான் வந்தியத்தேவன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நெருப்பு வந்து அப்படியே உள்ள அந்த 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 ஆயில் எல்லாம் வந்து இது பண்ணி அப்படியே இசைமான மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, விளக்கதெல்லாம் எரிய வைப்பாங்க, அதோடைய ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அவருடைய உடம்பு சைடும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி உடம்பே வந்து எரியற அளவுக்கு வந்துடும், கிட்டத்தட்ட வந்துடும். பட் அதுல இருந்து அவருடைய பாடியாவது உயிரை தான் காப்பாத்த முடியல, தன்னுடைய நண்பனுடைய பாடியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு, அதாவது கார்த்தி வந்து சியான் விக்ரமோடைய பாடியை வந்து தன்னுடைய தோல்ல தூக்கி வைக்கிற மாதிரி சீன் அது. அந்த சீனை தூக்கிக்கிட்டு அந்த சீன்ல வந்து அவரை வந்து தூக்கிக்கிட்டு கண் கலங்கிட்டு ஸ்லோவா வந்து மன உடஞ்சு போயிட்டு டயர்டா அப்படி தூக்கிக்கிட்டு வருவாரு. இப்போது பழி நம்மேல அளவா வந்து இப்ப பழி வந்து என் மேல சொல்லுவாங்க, நான் தானே ஆதித்ய கரிகாலனை வந்து கொண்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அடப்புகடா சொன்னா சொல்லிட்டு போட்டோம், என் நண்பனுக்கு நான் வந்து இதை கூட செல்லேன், இப்ப அவன் உயிர் தான் காப்பத்துல அவனை பாடியாவது எடுத்துட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் சேர்க்கதானா போறேன், எவன் வந்தாலும் சரி ஒரு கை பாக்குறேன்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலனுடைய பாடியை வந்து எடுத்துட்டு போனா பழிது வந்தா பாத்துக்கிறேன் நான் போறேன், இது என்னடா பெரிய பழி, இதுக்கு மேல எவ்வளவோ பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல என்ன அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போய் அந்த அரண்மனையே வெளியில எல்லாம் பத்திக்கிட்டு எரிது, அரண்மனையே துவம்சம் ஆயிடுச்சு. மலையமான் வந்து இருந்த கோபத்துல ஃபுல்லா எரிச்சிடுறான். மலையமானுக்கு என்ன விஷயம் தெரியாது ஆதித்ய கரிகாலன் இறந்தது,
இப்பதான் வந்து தெரிய போகுது. வெளியில எல்லாமே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மலையமான் கேங்கு. வந்தியத்தேவன் இப்போ ரவிதாசன் நந்தினி பழுவேற்றையர் எல்லாருமே எஸ்கேப் ஃபுல்லா ஸ்பாட்ல ஒரு நாயும் கிடையாது, எல்லாருமே பின் வழியா எஸ்கேப் ஆயிடுறாங்க சம்பவத்தை பண்ணிட்டு. உடனே அந்த இடத்துல பாடியை தூக்கிட்டு வந்தியத்தேவன் வராரு. கரிகாலரின் உடல் அப்படியே விட்டு விட்டு நம் மட்டும் தப்பி செல்லவும் மனம் வரவில்லை, அப்படியே தப்பி சென்றாலும் கரிகாலரை கொலை செய்தது நான் தான் என்று சொல்ல கதை கட்டுப்பவர்களுக்கு வசதியாக போய்விடும். எது எப்படி ஆனாலும் கரிகாலர் நம்மில் வைத்திருந்த நம்பிக்கைக்கு கரிகாலன் இறந்த உடலையாவது அவர்களின் தாய் தந்தையிடம் ஒப்படைத்து விடுவோம், நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பேலஸே எரியுது. அந்த இடத்துல அவர் உடலையாவது மீட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வராரு. கொண்டு வந்து வருவது வந்தியத்தேவன் போல அளவா இருக்கிறதுன்ட்டு பார்த்திவேந்திரன் பல்லவன் பார்ப்பான். அவன் பாடியை தூக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து மலையமான் கால் மாட்டுல அப்படியே போடுவான். போட்ட உடனே மலையமான் இறங்கி அவனால தாங்கவே முடியாது, அவனால மயங்கி விழுந்த வந்தியத்தேவன் கையில இருந்து திருகு கத்தியை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறான் பார்த்திவேந்திரன். பார்த்திவேந்திரனுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருது. இவனை வந்து நம்ம வந்து இவனாண்டா நம்ம கிடைச்ச ஒரு பலியாடு, இவன்தான் வந்து ஆதித்ய கரிகாலன் கொல்லான்ட்டு நம்ம இந்த கத்தியை வச்சு சாக்கு சொல்லிடுறான். அந்த கத்தியை எடுத்து வச்சுக்கிறான். அவன் வந்திதேவன் வந்து யதார்த்தமா ஒரு கத்தியை வச்சிருப்பான், அதை தூக்கி அவன் இப்படி வச்சுப்பான். மலையமான் வந்து பயங்கரமா அழுவான். நான் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் அந்த பாவியின் வீட்டிற்கு வந்தாயே பாட்டா, வந்தாயே பாட்டா, நான் எதிரிகளின் வீட்டிற்கு செல்கிறேன், என் தந்தையின் ஆத்ம நண்பர்களின் இருக்கு, நான் எதிரியின் வீட்டுக்கா செல்கிறேன், என் தந்தையின் ஆத்ம நண்பர்கள் இருக்கும் இடத்திற்கு அல்லவா செல்கிறேன் என்று கூறிவிட்டு வந்தாயே. இந்த பாவிகள் உன்னை சதி செய்து கொன்று விட்டார்களே என் கண்ணே, என் உன் தாய்க்கு என்னடா நான் பதில் சொல்ல போறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்றான். அவனை பார்த்து அழுந்த உடனே வாழை தூக்கி சம்புவரையரை பயங்கரமா திட்டான். டே உன்னை இப்பவே இங்கே ஸ்பாட்ல போட்டு விட்டேன் நானே, என்னடா நடிச்சு நீதாண்டா கொண்டுட்டேன், அவனுடைய ஆட்கள் எல்லாருமே சூழ்ச்சி பண்ணி என்னுடைய இளவரசனை கொண்டுட்டேன், என் பேரனை கொண்டுட்டீங்களா, அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா, அவனை வந்து சாச்சிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோபம். டேய் இந்த பேலஸ் குளித்திய தரமட்டம் ஆகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மலைவன் கட்டளை இட்டோன்னு சம்புவரையர கந்தமரம்லாம் அங்கிருந்து அப்படியே திப்பு திப்பு தப்பிச்சு ஓடுறானுங்க. ஒரு காவலர்களை கூட ஓடுறதுல எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த அப்படி ஃபுல்லா பத்திக்கிட்டு எரியுது கடம்பூர் அரண்மனைய எரிச்சு விட்டு அடுத்த நாள் காலையில தஞ்சைக்கு வந்து அவருடைய பாடியை வந்து தேர்ல வந்து எடுத்துக்கிட்டு அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு அவருக்கு நெத்தியில எல்லாமே அந்த அலங்காரம் எல்லாமே செஞ்சு பாடிக்கு என்னென்ன அலங்காரம் செய்யணுமோ எல்லாமே அந்த காலத்துல முறைப்படி சாங்கியெல்லாம் செஞ்சு மாலை போட்டு ஊர் அறிய லட்சக்கணக்கான மக்கள் வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதித்ய கரிகாலருடைய மரண செய்தியை கேட்டு மக்கள் எல்லாருமே என்னது ஆதித்ய கரிகாலர் இறந்து விட்டாரா, மாவீரனா, எல்லாரும் மயக்கம் போட்டு விழுறாங்க, ரோட்ல உருண்டு பிறல்றாங்க, ரதத்தை வந்து நவர கூட விட மாட்டேங்கிறாங்க, தேர எல்லாருமே வந்து உருண்டு பிறகு நம்ப முடியவில்லை. இந்த வயசுல இவருக்கு இவ்வளவு சின்ன வயசுல ஆளக்கூடிய ஒருத்த ஆள்பவன் ஆச்சேடா, இவ ராஜ்யத்தை ஆள்பவன் என்னடா இப்படி வந்து சாகடிச்சிங்களா, பழுவேற்றையர்கள் நாசமா போக, சம்பூர் நாசமா போக, அது இதுன்னு எல்லாமே இப்ப சபிக்கிறாங்க, எல்லாருமே சபிச்சு கொண்டுட்டு இருக்காரு. மலைமான் வந்து அந்த பாடியை வந்து ரதத்துல வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. மலைவான் வந்து அழுதுகிட்டே வராரு. அங்கிருந்து ஊருக்கு தஞ்சைக்கு வந்து பாடி எடுத்தனும், ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்க ஒண்ணுமே பண்ணவில்லை அப்படின்ட்டு. ஏன்னா முரட்டு ரசிகர்கள் அதிகம் ஆதித்ய கரிகாலனுக்கு, அவங்களால யாராலையும் அந்த துக்கத்தை வந்து தாங்கிக்க முடியல. நிறைய பெண்கள் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க, ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. வந்தியத்தேவனை வந்து பின்னாடி ரதத்துக்கு பின்னாடி ஒரு மாட்டு வண்டியில அவனை ஃபுல்லா கட்டி இவன் தான் வந்து ஆதித்ய கரிகாலனை கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஊர் அறிய வந்து அப்படியே நடைபயணம் மேற்கொள்றாங்க. அவனுக்கும் அசிங்கமா இருக்கு. அவனுக்கு தான் தான் வந்து ஒரு பக்கம் வந்து ஆதித்ய கரிகாலன் இறந்துட்டாருன்ற ஒரு வருத்தம் தன்னுடைய நண்பன், இன்னொரு பக்கம் வந்து அவனை கொன்னதை நான் தான் என் மேல பழி சுமத்துறீங்களாடா அப்படின்ற ஒரு வேதனையும் ஒரு பக்கம் அவனுக்கு இருக்குதான் செய்யுது. உடனே இந்த விஷயம் வந்து ஒரு ஓலை மூலமா அருள்மொழிவர்மனுக்கு குந்தவைக்கும் போய் சேருது. அந்த ஓலையில என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதித்ய கரிகாலன் வந்து இறக்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் வந்து லெட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அதாவது ஆதித்ய கரிகாலன் வந்து சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. நான் போக போறேன், நந்தினியை மீட் பண்ண போறேன், வீரபாண்டியனுக்கும் உனக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன், தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து சாக போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான், அதனாலதான் முன்னாள் நைட்டே சொல்லுவாரு வந்தியத்தேவன் கிட்ட, வந்தியத்தேவா இந்த மாதிரி வந்து அந்த தூமக்கேது வால் நட்சத்திரம் வேற இருக்கு, அதை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு, எப்படியோ நானும் செத்துருவேன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி சுந்தர சோழன் ராஜா செத்துருவாரு,
என்னமோ நடக்க போகுது நாளைக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எல்லாமே பிளான் பண்ணிட்டு லெட்டரை முன்கூட்டியே எழுதி வச்சுட்டு தான் அவர் வந்து என் மைண்ட் இருப்பாரு. இப்ப அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என் அருமை சகோதரியார் சக்கரவர்த்தி திருமகளார் இளைய பிராட்டியர் குந்தவை தேவிக்கு ஆதித்ய கரிகாலன் எழுதுவது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கொடிய பாவம் செய்தேன். சரணாகதி அடைந்த பகைவனை கொன்றேன். அவனும் அவனுக்காக உயிர் பிச்சை கேட்டவரும் என்னை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை நிம்மதியாக தூங்க விடுவதில்லை. இன்று அதிகாலையில் தூக்கமில்லாமல் வெளியே வந்தபோது தூமக்கேது விழுந்து மறைவதை கண்டேன். என் உடம்பிலிருந்து ஏதோ அச்சமயம் போய்விட்டது. அதாவது என் உடம்புலேருந்து என்னமோ ஒரு சோல் வெளியே போனது மாதிரி ஒரு ஃபீல் பண்ண அப்படின்றான். என் உடம்பிலிருந்து ஏதோ அச்சமயம் போய்விட்டது. இப்போது இருப்பது வெறும் கூடு மாத்திரமே. சகோதரி, இந்த துர்நிமித்தம் என்னோடு போகட்டும். நான் அருமை நம் அருமை தந்தைக்கும் அருள்மொழிக்கும் ஒன்றும் நேராமல் ஏகாம்பரநாதர் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் இங்கே எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அதற்கு என் விதியும் என் பிடிவாதமும் தான் பொறுப்பே தவிர வந்தியத்தேவன் பொறுப்பல்ல. நீ சொல்லி அனுப்பியபடி அவன் என்னை இந்த கடம்பூர் மாளிகைக்கு வராமல் தடுக்க எவ்வளவோ முயன்றான். பணம் எடுத்து ஆடும் நாகா சர்பத்தின் மோகன சக்தியினால் கவரப்பட்ட சிறிய பிராணிகள் தாங்களே வழியே சென்று அந்த சர்பத்திற்கு இரையாகி மடியும் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கான். அதாவது சர்பம்னா என்னன்னா பாம்பு, இந்த விஷப்பாம்பு நந்தினி கூட எவன்லாம் வந்து சுத்திக்கிட்டு அவ பேச்சை கேட்டுட்டு இருக்கான். எல்லாருமே வந்து அதே மாதிரி வந்து இரையாகுவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இம்மாதிரியே நானும் நந்தினியிடம் போகிறேன். அவள் நம் சுகாதரி என்று எனக்கு எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறாய். அதை என்னால் நம்ப முடியவில்லை. ஆயினும் அவள் விஷயமான மர்மம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை அறிந்து கொள்வதற்காகவே போகிறேன். எப்படியும் இன்று உண்மையை அறிந்து கொள்வேன். என் விதி என்ன ஆனாலும் வந்தியத்தேவன் பேரில் குற்றம் யாதும் இல்லை. அவன் உன் கட்டளை சரிவர நிறைவேற்றி வருகிறான். ஓலையை படிக்கும் போது நந்தினி அப்படியே கண் கலங்கிட்டு ஓலையை படிக்கிறா. இவனுக்கும் அருள்மொழிக்கும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றா. அந்த மாயமோகினியின் நந்தினியின் வலையில் கந்தமாறனும் பார்த்திவேந்தரும் அடியோடு விழுந்து விட்டார்கள். அப்படி விழாமல் தப்பித்து பிழைத்தவன் வந்தியத்தேவன் ஒருவன் தான். அவனுக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வீட்டில் மிகச் சூடியான பெண் ஒருத்தி இருக்கிறாள். என் உடன் பிறந்த சகோதரியைப் போல அவள் பேரில் எனக்கு பிரியம் உண்டாகிவிட்டது. மணிமேகலையே வந்தியத்தேவனுக்கு திருமணம் செய்வித்தால் அவனுக்கு நல்ல பரிசாக இருக்கும். ஆனால் சகோதரி, உனக்கு இது சம்மதமாக இருக்குமோ என்னமோ தெரியாது. என் அருமை தங்கை, இந்த ஓலையை அந்த பெண்ணிடம்தான் ஒப்புவிக்க போகிறேன். நல்ல வேலையாக அவளுக்கு படிக்க தெரியாது. அவளை குறித்து உன் விருப்பம் எப்படியோ அப்படியே செய். நம் குடும்பத்தில் நீயே மிகச்சிறந்த அறிவாளி. உன் வார்த்தையை நான் தட்டி நடந்தேன். அதன் பலனை அனுபவிக்கப் போகிறேன். தம்பி அருள்மொழியாவது உன் யோசனைப்படி நடந்து சோழ சாம்ராஜ்யத்தை மகோநாத நிலைக்கு கொண்டு வருவானாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லெட்டர் எழுதியிருக்கான். லெட்டர் வந்து உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஈஸியான தமிழ்ல தான் எழுதியிருப்பாங்க. என்னன்னா மந்தியதன் மேல எந்த தப்பும் இல்லை. அந்த விஷப்பாம்பு நம்பிதான் நான் போறேன். அவ என்னதான் பேசுறா, என்னதான் அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்க போறான். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இறந்து விட போகிறேன் அப்படின்றத சொல்லி அந்த விஷயத்த தெரிஞ்சு நானும் சாகதான் போறேன். அது என்னுடைய விதி, என் தலையெழுத்துமா. அதுக்காக நீ ஒண்ணு ஃபீல் படாத. அருள்மொழியாவது நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் தம்பிய வந்து நீ வந்து அரசனாக்கு, அதுக்கு முயற்சி செய்ய. அதே மாதிரி வந்தியத்தேவன் வந்து ரொம்ப நல்லவா, அவன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னோட உண்மையான நண்பன் அவன் ஒருத்தன் தான். அவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, அல்லது மணிமேகலை கல்யாணம் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். அது நீ என்னமோ என்ன சாய்ஸோ அதை நீ முடிவு எடுத்துடு அப்படின்னு சொன்னோடனே வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் ரெண்டு பேருமே அந்த அருள்மொழிவர்மனும் குந்தவையும் அந்த லெட்டரை படிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்தியத்தேவன் வந்து எங்க போறானா, ஒரு ஜெயிலுக்குள்ள போறான். அதாவது கிட்டத்தட்ட அந்த பொன்னியின் செல்வன் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம ரிவீல் பண்ண வேண்டிய நேரமும் வந்துருச்சு. வரான். வந்தவுடனே ஒரு அந்த ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு பைத்தியக்காரன், நான் ஏற்கனவே ஒரு கேரக்டர் நான் சொல்லியிருப்பேன், அந்த பைத்தியக்காரன் வந்து சந்திக்கிறான். அந்த பைத்தியக்காரன் சந்திச்ச உடனே அவன் சொல்றான், இந்த மாதிரி ஈழத்தில் பாண்டிய வம்சத்து மணி மோடுவமும் தேவேந்திரன் அளித்த ரத்தின அகாரமும் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லூசு மாதிரி வளரிட்டு இருக்கான். வந்தியத்தேவன் பார்த்து என்ன அது அப்படின்னு கேட்டா, அந்த ரெண்டு விஷயம், அந்த மணிமகுடமும் அந்த ரத்தன அகாரமும் கிடைச்சிருச்சுன்னா இந்த பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இருக்கிற பகையை வந்து சமாதானம் ஆயிடும். அவங்க ரெண்டு பேருமே வந்து பீஸ்ஃபுல்லா போறதுக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீயே ஒரு பைத்தியக்காரன், உனக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியும் அப்படின்னோடனே இந்த சோழ சாம்ராஜ்யத்தை தலைகீழா வந்து திருப்பி போடுற அளவுக்கு எல்லா ரகசியமும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்றான். உடனே அந்த பைத்தியக்காரன் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைத்தியக்காரன் தான் வந்து அந்த மந்தாகினி தேவியை வந்து லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே குதிக்கும் போது
அந்த மந்தாகினி தேவியை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவன் இந்த பைத்தியக்காரன் தான். இந்த பைத்தியக்காரன் வந்து மந்தாகினி தேவி ஊமை பெண்ணை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போதுதான் அனிருத்த பிரமையரை வந்து தடுத்து நிறுத்தி சுந்தர சோழருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், மந்தாகினி தேவி செத்துட்டானே போய் சொல்லுன்னு சொல்லி சொன்னது வந்து பைத்தியக்காரன் கிட்டதான். இந்த பைத்தியக்காரன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இவனுடைய பேர் வந்து கருத்திருமன். கருத்திருமன் தான் இவனுடைய பேர். பட் பைத்தியக்காரனே நம்ம சொல்லுவோம் ஒரு அடையாளத்துக்காக. இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இந்த இவர் காலிங்களா மந்தாகினி தேவி அவளுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தி இருப்பா. அவளும் அதே மாதிரி டிஃபன் டம்பு தான். அவளுக்கும் வந்து பேச தெரியாது, அவளுக்கும் இது அவ எங்க இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் சொல்லியிருப்பேன், சேந்தன் அமுதனை வந்து வளர்க்கறதே வந்து அந்த ஊமை பெண்மணி தான். சோ அவ மேல ஒரு ஆசை இருக்கும். பட் அவன் கிழவனா இருப்பான், அவனுக்கு அந்த ஆசை வந்து நிறைவேறாது. பட் ஒரு ஆசை இருந்திருக்கும். சோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் இந்த சோழ சாம்ராஜ்யத்துல நடக்கக்கூடிய சீக்கிரட் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இவனுக்கு ஒரு இந்த பைத்தியக்காரனுக்கு ஒரு ஆசை இருக்கும். எல்லா ரகசியமும் தெரிஞ்சு வச்சிருந்திருப்பான். சோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவனை வந்து அந்த இவனை வந்து விடுவிக்கணும், அந்த இவன்கிட்ட எல்லா ரகசியங்களும் இருக்கு, இவனுடைய ரகசியத்தை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் வந்து அந்த கிழவனை வந்து ரகசிய வரியில இருந்து அதான் அந்த ஜெயில இருந்து அவனை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரான் வந்தியத்தேவன். அதுக்காக அனிருத்த பிரம்மராயர்கிட்ட வந்து பர்மிஷனும் கேட்டு யார் மூலமா பர்மிஷன் வாங்குறான் அப்படின்னா, ஒரு பிணங்கப்பாணின்னு நான் சொன்னேன் மருத்துவருடைய பையன், அவனை வச்சு புத்திசாலித்தனமா சாவி வாங்கி அவனை விடுவிச்சு கூட்டிட்டு போறான். விடுவிச்சு கூட்டிட்டு போகும்போது அங்கிருந்து சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து எல்லாமே தப்பிச்சு அவன் வந்து ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போகும்போது அவன் எந்த இடத்துக்கு போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் வீட்டுல இருப்பாங்க, அந்த இடத்துக்கு தான் போறான். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் வந்து ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் குழா விட்டுருப்பாங்க. சேந்தன் அமுதனுடைய காதலை வந்து புரிஞ்சுப்பா பூங்குழலி ஃபைனலா. சரி, நாம வந்து அருள்மொழி மேல ஆசைப்பட்டோம், பட் நம்மள ஆசைப்பட்ட சேந்தன் அமுதனே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாம அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு செம்பியன் மாதேவி வராரு. செம்பியன் மாதேவி யாருன்னா, நம்ம ஆதித்த கரிகாலன் அருள்மொழியோடைய பாட்டி. அதாவது என்னன்னா, பாட்டி தான் வந்து மதுராந்தகனாக வளர்த்துருப்பான். அந்த மதுராந்தகன் தான் இப்ப அரசு பதவிக்கு வரணும்னு நான் சொல்லியிருப்பேன். செம்பியன் மாதேவி வந்து ஒரு சீன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மதுராந்தகனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ வந்து உங்க பையன், நீ வந்து உங்க அப்பா மாதிரிதான் நீயும் வரணும், சிவனடியாராதான் வரணும், நீ வந்து அரசு ஆளக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பாங்க. சொல்லும் போது அவன் வந்து துடுக்கு பிடிச்ச பையன் மாதிரி இல்ல, அதெல்லாம் முடியாது, பழுவேற்றர்கள் வந்து என்னதான் வந்து அடுத்த அரசுன்னா சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த 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 ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, நான் தான் அவன் சொல்லும் போது ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, நீ யார் அப்படின்றத கதை சொல்லியிருப்பாங்க. அதை நான் வந்து சஸ்பென்ஸா அப்படியே விட்டுருப்பேன், இப்ப அதை நான் ரிவீல் பண்றேன். அதாவது என்ன அப்படின்னா, மதுராந்தகன் வந்து தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பையன் தான் செம்பியன் மாதேவிக்கு. மதுராந்தகன் வந்து உண்மையிலே யார் அப்படின்ற விஷயத்த இப்ப வந்து ரிவீல் பண்ணுவாங்க. என்னன்னா, டோட்டலா அப்படியே நான் சொல்லிடுறேன். என்னன்னா, செம்பியன் மாதேவி வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, டே மதுராந்தகன், நீ என்னுடைய சொந்த மகனே கிடையாதுரா, நீ எப்படா மதுராந்தகன் ஆக முடியும், நீ வந்து என்னுடைய மகனே கிடையாது, நீ வந்து வேற யாரோ வந்து தூக்கிட்டு வந்தாங்க, அதாவது ஒரு பைத்தியக்காரன் தான்டா உன்னை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து சின்ன வயசுல குழந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்தான், உன்னை தூக்கி நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன்டா, உன்னை தூக்கி நான் வளர்த்ததுனாலதான் என்னுடைய சொந்த மகனான சேந்தன் அமுதனை நான் வந்து ஒரு ஏழை வீட்டுல வந்து அவனை வந்து விட்டு அவனை வந்து அர்ச்சகர ஆக்கி அவன் வந்து டெய்லியும் சாமிக்கு வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு சுத்திட்டு தெரியறான், ஒரு ஐயரு ஐயா வந்து பூஜை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான், அவன் தான்டா ராஜ வம்சத்தை சேர்ந்த அடுத்த அரசால கூடியவன், அவன் அவனை வந்து நான் வந்து ஒரு ஏழை வீட்டுல வந்து சின்ன வயசுலயே தத்து கொடுத்துட்டேன் நானு, நீ யாரா, நீ ஏதோ வந்து தத்தெடுத்து வளர்க்குறோமே, சரி நல்லா பாத்துக்கலாம் ஆசைப்பட்டேன், நீ வந்து என்கிட்டயே நீ வந்து சீனை போட்டுட்டு இருக்கேன்னு உடனே பயங்கரமா அழுகுறான் மடியில விழுந்து, தாயே தாயே நான் உங்களோட சொந்த பிள்ளை இல்லையா, அப்ப எனக்கு ராஜ்யத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லையா, அப்ப நான் தான் யார் அப்படின்ற ஒரு கேள்வியோட அந்த கேள்வி முடிப்பான். அப்ப இந்த குழந்தை எங்கிருந்து வந்ததுன்றது வந்து அந்த பைத்தியக்காரனுக்கு நல்லா தெரியும். சோ அந்த பைத்தியக்காரன் சீனுக்கு போனாதான் நம்ம வந்து விடை கிடைக்கும், மதுராந்தகன் யார் அப்படின்றது. சோ இந்த மதுராந்தகன் யார் அப்படின்றது, சோ செம்பியன் மாதேவி வந்து எங்க வராங்க அப்படின்னா, பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. சோ வந்த உடனே செம்பியன் மாதேவி ரெண்டு பேரையும் வாழ்த்துறான், வாழ்த்துட்டு மகனே நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சேந்தன் அமுதனுக்கு வந்து செம்பியன் மாதேவி தான் இல்ல தெரியும், தெரியும் செம்பியன் மாதேவி தான் நம்மளுடைய தாயார் அப்படிங்கிறது தெரியும். வராங்க, வந்தோடனே ரெண்டு பேரும் காலில் விழுந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது மதுராந்தகன் கூட்டிட்டு போகும்போது, மதுராந்தகா பாத்தியா, நீ எங்கேயோ இருக்க, வெளியில இருக்கிறான் உள்ள இருக்கான், உள்ள இருக்கிறான் வெளியில இருக்கான், அதாவது அவன் வந்து அரசால வேண்டியவன், அவன் வந்து ஒரு ஏழை வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீ வந்து எங்க இருக்கு நீ யாருனே தெரியல, பட் ஆனா நீ வந்து அரசுக்கு அடுத்த அரசனா வந்து நீ வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்க அந்த பழுவேற்றையோட சேர்ந்து, பாத்தியா விதி பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க.
அவனுக்கும் மனசு ரொம்ப இதாயிடுது. சரி, செம்பியன் மாதேவி முன்னாடி போயிடுறாங்க. செம்பியன் மாதேவி முன்னாடி போகும்போது டக்குன்னு இந்த பைத்தியக்காரன் வந்து பாத்தாரான். பைத்தியக்காரன் வந்து அந்த மதுராந்தகன் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்துனா, ஏ யாரா யாரா என்னை அடிக்க வர அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து மிரட்டும் போது, ஐயா ஐயா என்னை ஒன்றும் செய்து விடார்கள், உங்களுடைய உங்களை பற்றிய விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றான். என்னடா விஷயம் என்னை பத்தி சொல்ல போறேன், நீங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றான். நீங்க வந்து வீரபாண்டியனுடைய பையன் அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட்டை வந்து உடைக்கிறான். என்னது, வீரபாண்டியனுடைய மகனா நானா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஷாக் ஆகிறான். அப்ப நானும் வந்து அரச குலத்தை சேர்ந்தவன் தானா, அடப்பாவிகளா, இது தெரியாம எத்தனை நாளா நம்ம சோழ சம்பிரதாயத்துல இருந்தோமே, இது தெரிஞ்சிருந்தா நான் ஃபர்ஸ்டே பாண்டிய நாட்டுக்கு போய் நானும் ஒரு இளவரசனா அரசனா ஆயிருப்பேனடா, இவனுங்கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தது வேண்டிய அவசியம் இல்லையே, ஐயோ இந்த விஷயத்த யாருக்காவது சொல்லி ஆகணுமே, நானும் இளவரசன் தான் நானும் இளவரசன் தான் அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷம் தாங்க முடியல அவனால. நான் கூட நாம ஏதோ அனாதியா இருந்திருப்போம் போல இருக்கே, நம்ம எடுத்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு நினைச்சா நல்ல வேலை நாமளும் ஒரு நாட்டுக்கு இளவரசன் தான், அதுவும் பாண்டிய நாட்டுக்கு, வீரபாண்டியனுடைய மகன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா, அந்த சுந்தர சோழன் தான் வந்து இந்த ஊமை பெண் மந்தாகினிய வந்து லவ் பண்ணான்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிறக்கப்பட்ட குழந்தைகள் வந்து சுந்தர சோழனுக்கு பிறக்கல. சுந்தர சோழன் வந்து லவ் பண்ணதோட சரி, அவன் எந்த ஒரு மேட்ரு கிட்டலாம் பண்ணிருக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் போயிடுவான், தஞ்சை ஆண்டுகிட்டு இருப்பான். இந்த ஊமை பெண் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பாண்டிய தஞ்சாவூர் பக்கமா கொஞ்சம் வாரமா வரும்போது இந்த வீரபாண்டியம் பார்த்துட்டு அவன் மேல ஒரு காதல் வயப்பட்டு அவளை வந்து மேட்ரு பண்ணிடுறான். அப்ப என்ன நடக்குதுன்னா, ரெண்டு ட்வின்ஸ் வந்து பிறக்குறாங்க. அந்த ட்வின்ஸ் வந்து யாருன்னா, ஒன்னு மதுராந்தங்க, சரிங்களா, மதுராந்தகன் வந்து யாருன்றது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, வீரபாண்டியனுடைய மகன். சோ அதனால வந்து இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு, இன்னொரு குழந்தை யாருன்றத நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆயிடுச்சு, வீரபாண்டியனுடைய மகன் தான் மதுராந்தகன்றது அவனுக்கு இப்பதான் தெரிய வருது. நானே ஒரு இளவரசனோட நானே இளவரசன் தான்டா அப்படின்றது இப்பதான் அவனுக்கு தெரிய வருது. ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வந்திதேவனும் ஆழ்வார்க்கடியானும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆழ்வார்க்கடியான் வந்து குதிரையில வந்து போகும் பொழுது பின்னாடி வந்து கந்தமாறன் வந்து என்ன பண்றான், ஈட்டியால வந்து அவனை பாய்ச்சி அடிச்சிடறான் அவன். சாரி, அதாவது என்னன்னா, இல்ல இல்ல, பினங்காப்பாணின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த பினங்காப்பாணி வந்து என்ன பண்ணுவான்னா, வந்தியத்தேவனை வந்து குத்திடுவான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வந்தியத்தேவனை குத்த வந்த ஆக்சுவல் கந்தமாறன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மதுராந்தகனை தெரியாம குத்திடுவான். மதுராந்தகன் சந்தோஷத்துல போய்கிட்டு இருப்பான் குதிரையில, ஐயோ இந்த நல்ல விஷயத்த யார்கிட்டயா சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பக்கம் வந்தியத்தேவன் மாதிரியே தெரியும் இருட்டுல. இவன் என்ன பண்றான், கந்தமாறன் எடுத்து டக்குன்னு சதக்குன்னு வந்து ஈட்டில வந்து பாய்ச்சிட்டு விட்டுறான். இப்ப இந்த சீன் அப்படியே முடியுது. வந்தியத்தேவனுக்கும் குத்து விழுந்துருச்சு, கந்தமாறனுக்கும் குத்து விழுந்துருச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆனாங்கறது அடுத்து நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் இப்போ வந்து ஃபைனல் மீட்டிங், அதாவது கடைசி கூட்டம் இது. அதாவது அரண்மனையில இது வரைக்கும் ஆதித்ய கரிகாலன் கொன்னது என்ன 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 பிரச்சனை நடந்ததுன்றது ஃபுல் ரிவிலேஷன் வந்து இப்ப இந்த சீன்ல வந்து நம்ம தெரிய வரும். எல்லாருமே வந்து கூடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. ராஜா வந்துட்டாரு. படுகேரியில இருந்த சுந்தர சோழன் வந்து ரெஸ்ட் மோட்ல இருந்து இப்ப வந்து ஆக்டிவ் மோட்ல வந்துட்டு வந்து அரசர் அது கிரீடம் எல்லாமே போட்டுக்கிட்டு ராஜா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டயர்டா வருத்தமா வேதனையா வந்து அரசு இதுல உட்காராரு. உட்கார்ந்த உடனே எல்லாம் சுத்தி இருக்காங்க. அருள்மொழிவர்மன் உட்காந்துட்டு இருக்காரு, அனிருத்த பிரம்மராயர் மற்றும் பல சிற்றரசர்கள், சம்புவரையர் எல்லா சம்புவரையர் இனிமே தான் வருவாரு. எல்லாருமே வந்து உக்காந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அனிருத்த பிரம்மராயர் வந்து சொல்றாரு, பல காரணங்களெல்லாம் சக்கரவர்த்தியின் உள்ளம் புண்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அபிமன்யுவை அரவாணியம் ஒத்த வியாதி அபிமன்யுவையும் அரவானையும் ஒத்த வீராதி வீரரான மூத்த மகனை சமீபத்தில் நம் மன்னர் பறிகொடுக்க நேர்ந்தது. இளவரசர் இறந்த காரணமோ இன்னமும் மர்மமாக இருந்து வருகிறது அப்படின்ட்டு பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்றாரு நம்ம முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். உடனே அனிருத்தர் என்ன சொல்றாரு, காஞ்சியில் பொன் மாளிகை கட்டிவிட்டு தந்தையே அங்கேயே வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று கரிகாலர் செய்திக்கு மேல் செய்தி விடுத்தார். இங்க இருக்கும் ஒவ்வொருவருமே சோழ குலத்துக்கு உள்ள துணைவர்களாகவும் பரம்பரையாகவும் சோழ குலத்துடன் இருவரும் பூண்டவர்களாகவும் இந்த உறவு பூண்டவர்களாகவும் இந்த பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கும் உயர தூண்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் சில காலமாக எக்காரணத்தினாலோ உங்களுக்குள் மன வேற்றுமை ஏற்பட்டு விட்டது, இரண்டு கட்சியாக பிரிந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அனிருத்த பிரம்மராயர் இந்த மாதிரி எல்லாம் நல்லதான் போய்கிட்டு இருந்துச்சு, எல்லாருமே சோழ சாம்ராஜ்யத்துக்காக பாடுபட்டவங்க தான், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எத்தனையோ பேர் உயிர் தாகம் செஞ்சிருக்கீங்க, எல்லாம் உயிர் உழைச்சிருக்கீங்க, பட் இருந்தாலும் என்னமோ தெரியல, சில காலங்களா ரெண்டு டீமா வந்து பிரிஞ்சு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க,
யார் வந்து பட்டத்துக்கு வருவது, யார் இந்த சாம்ராஜ்யம் ஆள்வது அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக நீங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும்போது உடனே மலையமான் சொல்றாரு, கொஞ்சம் நிறுத்துங்க, இப்ப விஷயத்துக்கு வாங்க. ஆதித்ய என் பேரன் ஆதித்ய கரிகாலனை கொன்னவனே நான் இப்ப பாத்தே ஆகணும், என்ன நடந்தது, யார் கொன்றது, விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சு ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஆரம்பிக்கும் போது இவர் என்ன சொல்றாரு, மாமா கேளுங்கள், என் மகன் அகால மரணம் அடைந்ததில் என்னை விட துயரம் வேறு யாருக்காவது இருக்க முடியுமா? நானே விசாரணை வேண்டாம் என்கிறேன், ஏனென்றால் இங்குள்ள யாரும் அதற்கு பொறுப்பல்ல என்று நிச்சயமாக அறிவேன். நான் செய்த பாவத்தின் பயனாக என் மகனை பறி கொடுத்தேன், வேறு காரணங்கள் தேட வேண்டாம் அப்படின்னு சுந்தர சோழன் லூசு மாதிரி சொல்றான். என்ன சொல்றான்னா, ஏண்டா பையனை சாகடிச்சிருக்காங்க, அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சு சொல்யூஷன் கொடுக்காம சுந்தர சோழன் என்ன சொல்றான், லூசு மாதிரி நானும் அப்ப நானே ஃபீல் பண்ணல, நானே வந்து இதா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் போகட்டும் விடுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். நீ எங்கயா மாமா வந்து ரொம்ப கொந்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, இங்க இருக்கிறவங்க யாருமே காரணமா இருக்காது, இவங்க மேல சும்மா பழி சுமத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுந்தர சோழன் பாட்டு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். உடனே பிரபு, தாங்கள் இப்படி சொல்வதனால் குற்றத்திற்கு பொறுப்பாளியான யாரையோ காப்பாற்ற விரும்புகிறீர்கள் என்று ஏற்படும், நீங்க இப்படி சொல்றதுனால நீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும், அப்ப வந்து உங்க மேல தப்பா எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால இது தெரிஞ்சுக்கிறது தான் உண்மை, அவன் தெரிஞ்சு தண்டனை கொடுக்கணும், தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும், அதனால யார் தெரிஞ்சு யார் என்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது உடனே கந்தமாறன் வரான். கந்தமாறன் வந்தவொடனே கந்தமாறன் நின்னுகிட்டு இருக்கான். கந்தமாறன் வந்தவொடனே என்ன சொல்றான், வந்தியத்தேவன் தான் வந்து ஆதித்ய கரிகாலனை கொன்னா, என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே என்ன சொல்கிறாய் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஆமா அவன் தான் கொன்னா, நான் கண்ணால பார்த்தேன், கணபர் மாளிகையெல்லாம் அவன் தான் வந்து கொண்டுட்டு பாடியை தூக்கிட்டு வெளியே எடுத்துட்டு வந்தான், நானும் பார்த்திவேந்திர பல்லவனும் அதை பார்த்தோம், நான் வந்து இப்ப பழி தீக்கிறதுக்காக வந்தியத்தேவன் முதுகிலே குத்திட்டு வந்துட்டேன், நானு ஈட்டி பாய்ச்சி அப்படின்னு சும்மா கெத்து காட்டுற வந்து சீன் போடுறான் அவன். ஆனா குத்திட்டு வந்து வந்தியத்தேவன் எல்லாம் வந்தியத்தேவனையும் குத்திருப்பாங்க, ஆனா வேற ஒருத்தன் பிணங்கா பண்ணி குத்திருப்பான், பட் இவன் வந்து குத்தினது வந்து மதுரை அந்த ஒரு அப்பாவி பிள்ளைய வந்து அடிச்சு போட்டு வந்திருப்பான். இவன் வந்த உடனே இவன் வந்து சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம அனிருத பிரமரையர் வந்து கலாய்க்கிற விதமா, இளஞ்சம்புவரையரே நீரே உன் கண்ணால் பார்த்தீரா, வந்தியத்தேவன் தான் இளவரசர் கரிகாலரை கொன்றதற்கு எப்படி அவளை தீர்மானமாக சொல்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே பழுவேட்டரையர் வந்து கந்தமாறன் வந்து பழுவேட்டரையர் ரொம்ப கோபமா பாத்துக்கிட்டு இருப்பாரு. கந்தமாறன் சொல்றா, இளவரசர் கரிகாலனை கொன்றவனும் என் சகோதரியின் வாழ்க்கையை பாழாக்கி அவளை பைத்தியமாக செய்தவனுமான அந்த பாதகனை நானே என் கையால் என் வேலால் கொன்று விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். மூடன் நீர் மூடன் சம்பூரையருக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டையர் வந்து மனசுல நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு முட்டா பையனை வந்து பெற்றிருக்கிறானே இந்த சம்பூரையரு அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டையர் வந்து மனசுல நினைக்கிறான். ஏன்னா பழுவேட்டையருக்கு வந்து ஆக்சுவலா அங்க என்ன நடந்ததுன்றதுல ஓரளவுக்கு எல்லாமே சீக்ரெட் தெரியனா, ஸ்பாட்ல இருந்தவன் அவன் தான், பழுவேட்டையர் தான் அங்க ஸ்பாட்ல இருந்தவன், மற்றவங்க ஸ்பாட்ல இருந்தவன் யாருமே எல்லாமே தவிச்சு ஓடி இருப்பாங்க, பழுவேட்டையர் மட்டும்தான் என்ன நடந்ததுன்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவன் மொழியை பார்த்தாலே குற்றவாளி என்று எழுதி ஒட்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறன் வந்து பயங்கரமா அவனை போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறான். போட்டு கொடுத்த உடனே பார்த்திபேந்திர பல்லவனும் கூட சேர்ந்துக்கிட்டு வந்தியத்தேவனை வந்து பயங்கரமா போட்டு கொடுக்குறாங்க. அதோ இந்த கத்தியில்தான் வந்து வந்தியத்தேவன் வந்து கரிகாலனை கொன்று அவனுடைய பாடியை தூக்கிட்டு வந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து மாத்தி 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 சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி இது பண்ணும்போது சக்கரவர்த்தி சுந்தர சோழன், ஏய் அமைதியா தான் இருங்கயா, என்னங்கயா சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து தலையை வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். உடனே பழுவேட்டையர் வந்து எழுந்து, சக்கரவர்த்தி என்னை மன்னிக்க வேண்டும், நான் பேசாம நான் வந்து பேசாம இருந்தது வந்து தப்பு, நான் பேசினதான் கரெக்ட் ஆகும், அதனால நானே வந்து பேசுறேன். மாமா எதற்காக தாங்கள் நடந்து போனவற்றை பற்றி பேச வேண்டும் அப்படின்ட்டு சுந்தர சோழன் சொல்றான் பழுவேட்டரையரை பார்த்து. உடனே 3 ஆண்டுகளுக்கு முன் கட்டி வந்த அந்த சண்டாளியின் மோக வலையில் நான் விழுந்து விட்டேன், பாண்டிய நாட்டு சதிகாரர்களுக்கு நம்முடைய பொக்கிஷத்தில் இருந்து நமக்கு எதிராக சதி செய்வதற்கு வேண்டிய பொருள் கொண்டு போக இடம் கொடுத்தேன், அதாவது பாண்டியர்களுக்கே சில விஷயங்களை நான் வந்து உதவி பண்ணிட்டேன், அந்த நந்தினி பேச்சை கேட்டு ஒரு 2-3 வருஷமா வந்து டோட்டலா கட்டி போட்டுட்டேன், நான் எல்லாமே வந்து நம்ம சாம்ராஜ்யத்துக்கு எதிர்த்து செஞ்சேன், அதுக்கப்புறம் வரி நிறைய விதிச்சேன் மக்களுக்கு, நான் மக்களுக்கு நிறைய நல்லதும் செய்யல எதுவுமே செய்யல, எல்லாமே நந்தினிக்காக நான் வந்து செஞ்சிட்டேன், எனக்கு எல்லாமே என்னுடைய முட்டாள்தனம்தான், அதுக்காக என்ன தண்டனையோ அது கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன் நானு அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சுந்தர சோழன், என்னுடைய குமாரர்களுக்கு பதிலாக என் பெரியப்பாவின் குமாரரை சிங்காசனத்தில் அமர்த்த எண்ணினீர்கள், அது சரியான விஷயம் தானே, என் பெரியப்பன் கண்டாரத்தருடைய மகன் மதுராந்தகனு தானே வந்து அரசு போன நானே விருப்பப்பட்டேன், அதனால நீங்களே பழுவேற்றையரே நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏன் வந்து தலைகுனேறீங்க, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர சோழன் மறுபடியும் லூஸ் மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் வந்து விஷயத்தையே கம்ப்ளீட்டா, அது சுந்தர சோழன் வந்து எது எல்லாத்தையும் பாசிட்டிவாவே எடுத்துக்கிறான்,
இவன் மேல சந்தேகமும் பட மாட்டேங்கிறான், அவனை வந்து இதுவும் பண்ண மாட்டேங்கிறான், நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க பழுவேற்றையரே அப்படின்னு சொல்லி அப்படி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த 3 ஆண்டுகள் காம குரோத மத மாச்சரியங்களுக்கு இடம் கொடுத்து விட்டு இந்த மாயமோகினியின் வலையிலிருந்து விடுபட என் தம்பி எவ்வளவோ எடுத்து உரையும் நான் கேட்கலையே. அதாவது சின்ன பழுவேற்றையர் வந்து எவ்வளவோ எடுத்து சொன்னா, அப்ப கூட என் தம்பி பேச்ச கூட நான் கேட்காம நான் வந்து நந்தினி பேச்சதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நான் வந்து கடைசியா என் மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் குட்டி தீத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழுவேற்றையர் சொல்றான். ஒரு காலத்தில் நான் வேளக்கார படைக்கு தலைவனாயிருந்தேன். சோழர் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆபத்து வரும் காலங்களில் காப்பாற்ற முடியாவிட்டால் தன் தலையை நானே வெட்டி கொண்டு உயிர் விடுவேன் என்று சத்தியம் செஞ்சிருக்கிறேன். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு, அதனால நான் என் தலையை வெட்டிக்கிறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாள் எடுத்து தன்னுடைய தலையை வெட்டுகிறதுக்காக சூசைட் பண்ணிக்கிறதுக்காக பழுவேற்றையர் வந்து வாள் எடுக்கிறாரு. உடனே அருள்மொழிவர்மன் வந்து எடுத்து இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறாங்க. தடுத்த உடனே இது செய்யாதீங்க, தப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி உங்க மேல எந்த தவறும் இல்லை, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. இது வரைக்கும் வந்து பழுவேட்டர்கள் தான் வந்து புது புது அரசர்களை தேர்ந்தெடுக்கும் போது மகுடம் வந்து அவங்க கையாலதான் எடுத்து வந்து சூட்டி விடுவீங்க, வந்து நான் வந்து இந்த பொறுப்பை வந்து நான் ஏத்துக்க போறேன் அப்படின்னு சபையில எல்லாருக்குமே ஷாக்கிங். அருள்மொழிவர்மன் வாய் திறந்து சொல்லிட்டாரு இந்த வார்த்தையை அப்படின்ட்டு. நானே வந்து முடிசூட்டி கொள்கிறேன், நானே வந்து அரசு ஆள போறேன், இனிமே நான் தான் அடுத்த வாரிசு, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் என்னடா என் அண்ணனையும் கொண்டீங்க எல்லாரையும் கொண்டீங்க, நானே முடிசூட்டி கொள்கிறேன், நீங்க வந்து அது எடுத்து கொடுத்தா போதும், நீங்களே இல்லைன்னா எனக்கு யார் எடுத்து கொடுப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி எமோஷனலா கனெக்ட் பண்றான். உடனே ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிக்குது பழுவேற்றையர். ஆமாம், நான் இறந்து விட்டா உனக்கு யாரு உன்னுடைய உன் தலைக்கு யாரும் மகுடம் எடுத்து கொடுக்கறது? ஆமாம் கரெக்டு தான், பழுவேட்டரோட வம்சமே அழிஞ்ச மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக அப்படியே தாமதப்படுத்தி அவன் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்றான், அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்றான் அருள்மொழிவர்மன். உடனே குந்தவை மேல இருந்து யோசிக்கிறான், நம்ம தம்பி இப்படி எல்லாம் பேச மாட்டானே, எதுக்கு சம்மந்தமே இல்லாம திடீர்னு தானே முடிச்சூட்டி கொள்வதாகவும் தானே அரசனாக அடுத்து பொறுப்பெடுத்துக்குவதாகவும் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். எல்லாருக்கும் திகைப்பாவும் இருக்கு, ஒரு பக்கம் மகிழ்ச்சியாவும் இருக்கு. ஆனால் சோழ குலத்துக்கே துரோகியாய் போய்விட்ட எனக்கு அந்த வேண்டுகோள் விடுக்கவே தகுதி இல்லை என்று யோசித்து பேசாதிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழுவேற்றையர் வந்து சொல்றான். அதாவது உனக்கு வந்து அடுத்த அரசருக்கு வந்து மகுடம் வந்து எடுத்து கொடுக்கறது சுட்டுறது எல்லாமே உண்மைதான்ப்பா, ஆனா நான் இப்படிப்பட்ட பாவி ஆயிட்டேனே, என் கையால எடுத்து கொடுத்தா அது வந்து கேவலம், அது அதனால அந்த பாக்கியத்தை நான் இழந்துட்டேன், அதனால நான் வந்து என்னை விட்டு நான் வந்து செத்துறேன், நான் குத்திக்கிட்டு சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என்ன சொல்றான்னா, ஐயா கேளுங்கள், என்னுடைய முயற்சி மட்டும் பலிதமாயிருந்தால் எவ்வளவு பயங்கரமான விபரீதம் நடந்திருக்கும் என்பதை கேளுங்கள். சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மையை தவிர வேறு எதையும் கனவிலும் கருதாதவனான என் சகோதரனின் மனதை புண்படுத்த தயங்கினேன். என்னுடைய தம்பி பேச்சையும் நான் கேட்கல, அவன் மனசையும் நான் புண்படுத்த தயங்கினேன். ஆனாலும் இப்போது என் மனதை கல்லாக்கி கொண்டு உண்மையை சொல்ல தீர்மானித்து விட்டேன். நான் வந்து எல்லா உண்மையும் நான் இப்போ எடுத்து போட்டு உடைக்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி பழுவேட்டையர் சொல்றாரு. நாங்கள் மகான் கண்டாதித்தரின் குமாரர் என்று எண்ணி சோழ சிங்காசனத்தில் ஏற்றி வைப்பதற்கு இருந்தவன் சோழகுலத்துக்கு பரம்பரை சோழகுலத்துக்கு பரம்பரை பகைவன் அப்படின்னு சொல்றான். அதாவது நாங்க வந்து மதுராந்தகன்னு நினைச்சு ஒருத்தனை வந்து எடுத்துட்டு வந்து அரசாரம் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அவன் வேற யாருமே கிடையாது, அவன் வீரபாண்டியன் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியான அந்த வீரபாண்டியனுடைய மகன் தான் வந்து அந்த மதுராந்தங்க, இந்த விஷயத்த தெரியாம எனக்கு வந்து போச்சு எனக்கு அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க சபையில. அட பாவி, அந்த மதுராந்தகம் வந்து அப்போ வந்து செம்பின் மாதிரியுடைய பையன் கிடையாதா, தத்து பையனா, அட அவனை வச்சுக்கிட்டுதான் இத்தனை நாள் வந்து ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தீங்களா, அடுத்த அரசன் அரசன்ட்டு, அட பாவி இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்டே வந்து எடுத்துட்டு வந்து உள்ள உரையாடா அப்படின்ட்டு எல்லாருமே திகச்சு போய் நிக்கிறாங்க. உடனே உங்களுக்கு நம்புவதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், என் காதலே நான் என் காதால கேட்டேன் நானு, அதனால என்னால என்ன பேசுறதுன்னே தெரியல, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே அவன் வீரபாண்டியனின் மகன், அவன் சண்டாளியின் வாயிலேயே அந்த சண்டாளியின் வாயினாலேயே இதை ஆதித்ய கரிகாலன் சொல்லிதான் நான் கேட்டேன், ஆதித்ய கரிகாலன் கிட்ட இதை சொன்னான் அவன், அதை சொன்னத என் காதால கேட்டான், ஏன்னா இப்ப வந்து நந்தினி வந்து கடைசியா அவ யார் வீரபாண்டியனுக்கும் அவளுக்கும் என்ன ஒரு உறவு இருக்குன்றத வந்து கடைசியா ஆதித்ய கரிகாலன் கிட்ட சொல்லும் போதுதான் ஆதித்ய கரிகாலனுக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்து அவன் இறந்திருப்பான். சோ அந்த விஷயத்த வந்து பின்னாடி இருந்து கேட்டது வந்து வந்தியத்தேவனும் கேட்டிருப்பான்,
அருள்மொழிவர்மன் எல்லாருமே பின்னாடி வந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்தியத்தேவன் கொஞ்சம் மயக்கத்துல தான் இருந்திருப்பான், பட் கம்ப்ளீட்டா கேட்டது வந்து மணிமேகலையும் நம்ம பழுவேட்டரையர் தான் கம்ப்ளீட்டா கேட்டிருந்திருப்பாங்க. பழுவேட்டரையர் அந்த கேட்ட விஷயத்த இப்பதான் ரிவீல் பண்றான், இந்த மாதிரி மதுராந்தகன் வந்து உண்மையிலேயே வீரபாண்டியனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எவளை என் அரண்மனையில் சர்வாதிகாரியாக்கி வைத்திருந்தேனோ அவள் வீரபாண்டியனுடைய மகள் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறான். நந்தினி யாருன்னா வீரபாண்டியனுடைய மக, சொந்த மக. அப்ப இப்ப வந்து உங்களுக்கு பிளாஷ்பேக் நல்லா இப்ப டீட்டெயிலா உங்களுக்கு பிளாஷ்பேக் வந்து தெளிவாயிருக்கும். ஆக்சுவலா என்னன்னா வீரபாண்டியனை வந்து கொல்றதுக்காக படையெடுத்து ஆதித்ய கரிகாலன் சொல்லும் போது விரட்ட துரத்தும் போது வீரபாண்டியன் போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சுக்கிட்டு இருக்கான் பாண்டிய நாட்டுல. மறையும் போது நேரா நந்தினி வீட்டுக்கு போயிருப்பான். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும், எதற்காக இவன் வந்து நந்தினி வீட்டுக்கு போறான் அப்படின்ட்டு. நாம எதை நினைக்கிறோம், சரி ஏதோ தப்பிச்சு அங்க இங்கோ போயிட்டா, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டா நந்தினி இருந்தா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா அவன் அதுக்காக போல நந்தினி தன்னுடைய பெண் என்று தெரிஞ்சுதான் அவன் அங்க போயிருக்கான். தெரிஞ்சு போய்தான் உயிர் பிச்சை கேட்டிருக்கான், மகளே என்ன வந்து காப்பாத்துன்னு கேட்டிருக்கான். அவளும் வந்து காப்பாத்துறதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது ஆதித்ய கரிகாலன் அந்த இடத்துக்கு வந்து கொல்றதுக்கு வருவான். அப்ப வந்து காலில் விழுந்து கதறுவா, என்னன்னு கதறுவானா, இவன் என்னை கட்டி போற கணவன் என்னை விட்டு அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அந்த கோபத்துல வந்து அவன் வெட்டியிருப்பான். ஆனா உண்மையிலேயே என்னன்னா அவன் மனசுல நல்லா தெரியும், வீரபாண்டியன் வந்து நம்மளுடைய தந்தையார், நம்மளுடைய அப்பன், அதனால அப்பனை காப்பாத்தணுங்கிறதுக்காக அப்பன்னு சொன்னாலும் வெட்டிடுவான் இவன், அதனால இப்படியாவது மாத்தி சொல்லான்னு அவன் பிளான் பண்ணி சொல்லியிருப்பான். ஆனா அவன் அப்பன்னு சொல்லியிருந்தா கூட ஆதித்ய கரிகாலன் விட்டுருப்பான். நந்தினியோட துரதிருஷ்டவசம் அவ வந்து கட்டிக்கு போறவன்னு சொன்னதுனால என்னமோ தெரியல காண்டாய் வெட்டிட்டான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருக்கான், லவ் பண்ற பண்ணிட்டு இருக்கும் போது நீ வந்து இவன் தான் இவனதான் கட்டிக்கிறான்னா யாரு தான் கோவம் வர, அதாவது நந்தினியோட மிஸ்டேக். பட் இருந்தாலும் அவங்க நந்தினியோடைய பிளான் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கெட்ச் வந்து ராங்கா போயிடுச்சு. அவன் வெட்டிட்டு தலையை தூக்கிட்டு வந்து சுந்தர சோழனுடைய கால் மாட்டுல போட்டிருப்பான். சோ இதனாலதான் வந்தியத்தேவன் வந்து இதனாலதான் நந்தினி வந்து இவனை பழி வாங்கி ஆகணும். நம்ம வீரப்பன் நம்ம அப்பனை கொன்ன அவனை வந்து பழி தீத்தி ஆகணும், ஆதித்ய கரிகாலன் சோழ சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கணும் அப்படின்ட்டு. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி நந்தினி வந்து ஆதித்ய கரிகாலன் பழி வாங்குறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, இதனாலதான் பழி வாங்குறன்றது ரிவீல் ஆயிடுச்சு. மதுராந்தகன் அரசராகணும்ன்றது ஏன் நினைச்சா அப்படின்னா சிம்பிளா முடிஞ்சு போச்சு. நந்தினியும் ஒரு ட்வின்ஸ் பிறந்தாங்கன்னு சொன்னாங்க, ஊமை பெண்ணுக்கு வந்து ட்வின்ஸ் பிறப்பாங்க. ட்வின்ஸ் யாரு, நந்தினியும் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரி, அதாவது மேல் ஃபீமேல் இவங்க வந்து ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆணும் பெண்ணும் வந்து ட்வின்ஸா பிறப்பாங்க, பட் இருந்தாலும் ரெண்டு பேர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் சில சீன்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வந்தியத்தேவன் பார்க்கும் போதும் மற்ற கதாபாத்திரங்கள் வந்து அவங்கள பார்க்கும் போது நந்தினியும் அந்த மதுராந்தகனும் ஒரே மாதிரி இருக்காங்களே பாக்குறதுக்குன்னு அடிக்கடிக்க வந்து அவங்க வந்து மனசுல வந்து நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து ட்வின்ஸ், இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ், இவங்க ரெண்டு பேருமே வீரபாண்டியருக்கும் அந்த ஊமை பெண்ணுக்கும் பிறந்த மந்தாகினி தேவிக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இவங்க ரெண்டு பேருமே. ஐஸ்வர்யா ராய் வந்து நந்தினி கேரக்டர் பண்றாங்க, அவங்க அம்மா கேரக்டர் நந்தி அந்த ஊமை பெண்ராணி அந்த கேரக்டரும் அவங்க அம்மா தான் ஐஸ்வர்யா ராய் தான் பண்றாங்க. ஏன்னா அம்மா மாதிரி தான் பொண்ணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டபுள் ரோல் கொடுத்து பொன்னியின் செல்வன் படத்துல வந்து மணிரத்னம் வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட். சோ இந்த விஷயத்த வந்து பழுவேட்டையர் வந்து எடுத்து சொல்லிடுறான், எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. அப்ப அந்த மாய மோகினி அந்த விஷப்பாம்பு நந்தினி வந்து வீரபாண்டியன் மகளா, அப்ப வந்து சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு வந்திருக்கா பாண்டிய நாட்டு ஆபத்து தீவில் சப்போர்ட்டோட. அவ வந்த காரியம் எப்படி நடந்துருச்சு, அந்த பாதகி அவ தப்பித்து ஓடிவிட்டாள், எல்லாத்தையும் முடிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதாவது நந்தினியை இவன் வந்து போட்டு கொடுக்க மாட்டான். பழுவேற்றையர் வந்து என்ன சொல்லுவானோ பாண்டிய நாட்டுடைய பெண்ணு அப்படின்றத சொல்லிடுவான், பட் ஆனா நந்தினி தான் வந்து ஆதித்ய கரிகாலனை கொன்னான்றத விஷயத்த சொல்ல மாட்டான். ஏன்னா பழுவேட்டையருக்கும் அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நந்தினி கொல்லல அப்படிங்கறதும் அவனுக்கு வந்து தெளிவா தெரியும். சோ அதனால வந்து அவன் வந்து நந்தினி எந்த வகையில விட்டு கொடுத்துருக்க மாட்டான், பட் இருந்தாலும் மத்த எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்ப வந்து கந்தமாறனை பார்த்து எல்லாரும் இவன் சொல்றதை எப்படி நம்புறது, கந்தமாறன் வந்து சின்ன பையன், அவன் வந்து ஏதோ ஒரு இதுல ஒரு விரக்தியில சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இவ்வளவு நேரம் வந்து குத்திட்டான் சொல்றீங்களே, எங்க அந்த வாலிபன் எங்க போயிருக்கான் அப்படின்னு நம்ம ஆள் அப்படியே சும்மா அப்படியே ரகுமான் பிஜிஎம்ல அப்படியே சோகமா ஒரு எமோஷனலா ஒரு அப்படியே எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி அப்படியே ரொம்ப டயர்டா வந்து கட்டுக்கிட்டு எல்லாம் வந்து நெஞ்சில வந்து கட்டு போட்டு நெஞ்சில குத்தி முதல வந்து குத்திருப்பான். சோ எல்லாமே வந்து கட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து மலையில நலைஞ்சு வந்து அப்படியே உள்றான் பொத்துன்னு முட்டி போட்டு அரண்மனை முன்னாடி எல்லா சபைக்கு முன்னாடி வந்து உள்றான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் உளுந்த உடனே எல்லாரும் தகச்சு போய் பாக்குறாங்க வந்தியத்தேவனை,
யார்ரா இவன் குத்தி உயிரோட வந்து இங்க உக்காரடா, இவன் எப்படிப்பட்ட ஆள்றா, இவன் இவன் உண்மையில எல்லாத்தையும் சமாளிக்கிறாடா, இவன் பெரிய ஆள்றான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாவீரன் லெவல்ல இவங்க எல்லாருமே வந்து சிந்திக்கிறாங்க. இவ்வளவு அடிபட்டு சாக கிடக்குற நிலைமையில வந்து இங்க நிக்கிறானடா, சபைக்கு நம்ம முன்னாடி நிக்கிறானே, இவன் மேல இவ்வளவு பழி சுமத்தியும் வந்து நிக்கிறானே, இவனுடைய நியாயத்தை நிலைநாட்டணும்ன்றதுக்காக அந்த 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 ஒரு கர்வத்தை நம்ம பாராட்டணும்ன்ற அளவுக்கு எல்லாருமே பாக்குறாங்க. அவன் வந்த உடனே ஆதித்ய நம்ம அருள்மொழிவர்மன் டக்குன்னு எழுந்து, இவன் என்னுடைய உயிர் நண்பன், இவன் தான் வந்து என்ன ஸ்ரீலங்கால இருந்து காப்பாத்தினான், இவன் தான் வந்து எல்லா தகவலையும் சொன்னான், குந்தவை பிராட்டியார் தான் இவனை அனுப்பிச்சாங்க, ஆதித்ய கரிகாலர் தான் இவனை ஓலையை கொடுத்து அமிச்சாங்கன்றது எல்லா விஷயத்தையும் வந்து அருள்மொழிவர்மன் வந்து சுந்தர சோழன் முன்னாடி அந்த சபையில எல்லாருக்கும் தெளிவுபடுத்தி வந்தியத்தேவனை வந்து காப்பாத்துறான் பொன்னியின் செல்வன். அவனை யாராவது சிறை பிடிச்சிங்க அப்படின்னா என்ன நீங்க வந்து சிறை பிடிக்கிற மாதிரி சமம் அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு வந்து அவனை வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் புரிஞ்சிருவாங்க, தெளிவா புரிஞ்சுப்பாங்க. தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சில கன்வர்சேஷன்ஸ் போகுது, பழுவேட்டரர் வந்து எல்லாத்தையும் சொல்ல முற்படுறாரு, முற்பட்டு கடைசியா வந்து எல்லாருக்கும் பழுவேட்டரர் வந்து சொல்ல வந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு, சீக்கிரட்டை எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாரு. இப்ப கடைசியா என்ன பண்ணுவாரு, என்னதான் இருந்தாலும் என் மனசு வந்து கேட்கல சக்கரவர்த்தியே, நான் வந்து என்ன உயிரை வந்து மாத்தி மாய்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்திக்கிறாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு நம்ம பழுவேட்டரையரு. குத்திக்கிட்ட உடனே டக்குன்னு போயிட்டு எல்லாருமே அவரை வந்து தூக்குறாங்க, பிடிக்கிறாங்க, கதறாங்க, கத்துறாங்க, சபையில ஒரே கூச்சல் குழப்பமா இருக்கு. அவருக்கு தூக்கிட்டு வந்து பெட்ல வந்து போட்டுடுறாங்க, பெட்ல போட்டோடனே சிகிச்சை பாது அது கிட்டத்தட்ட அவர் மரணம் படிக்கல இருக்காரு. என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு அப்படியே ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சு ஊஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மொமெண்ட். படத்துல திரையிலேயே அப்படிதான் இருக்கும், செகண்ட் பார்ட்ல தான் இந்த சீன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். மிகப்பெரிய ஒரு புயல் அடிச்சு, அதாவது இவ்வளவு நம்ம சொல்ற கன்வர்சேஷன் சீன் எல்லாமே சூப்பரா இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒவ்வொருத்தரும் பேசுறத காது கொடுத்து கேட்கணும்ன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பாகுபலியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கன்வர்சேஷன் செகண்ட் பார்ட்டுடைய அந்த கதை தான் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் எல்லாம். ஏன்னா இங்கதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த ரிவீல் பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் கேட்டு நம்ம எல்லாமே ஷாக்கா இருப்போம். அப்படி ஷாக்கா இருக்கும் போது இப்ப வந்து உட்காந்துகிட்டு இருப்போம், ஐயா நான் ஆழ்வார்க்கடியான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெத் பெட்ல இருப்பாரு நம்ம பழுவேட்டையர், அவரை பார்த்து ஆழ்வார்க்கடியான் வணக்கம் போட்டு வாங்க வைஷ்ணவரே அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறான். என்னுடன் பல நாள் வளர்ந்த நந்தினி சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல அனுப்பிச்சிருக்கா, ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி என்னதான் வந்து ஆயிரம்னா இருந்தாலும் உங்க மேல எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு நந்தினியை நீங்க காப்பாத்திட்டீங்க, அதனால நந்தினி வந்து உங்ககிட்ட ஒரு நற்செய்தி சொல்ல சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களை வாழ்த்து உங்களுக்கு உங்களுக்காக சந்தோஷப்படுறாரு, உங்களை வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ணுவோம். உடனே அவன் வந்து படுத்து படிக்கலையே பழுவேட்டரர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம் எனக்கும் வந்து நந்தினி வந்து என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டா, ஓகே என்னதான் இருந்தாலும் நந்தினியோட அடுத்த ஜென்மத்திலயே நான் நந்தினியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நம்ம ஏண்டா இந்த இந்த ஜென்மத்துலதான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ண, மீண்டும் அடுத்த ஜென்மத்துல வேற வேணும்டா உனக்கு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்த படிக்கல இருக்கும்போது நந்தினி வந்து ஒரு அழகான பெண்ணை மீண்டும் அடுத்த ஜென்மத்துல எனக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், அவளை நான் வந்து எப்பயுமே காட்டி கொடுக்க மாட்டேன் நானு அப்படின்ற மாதிரி பழுவேட்டரையரும் சொல்லுவான். சொல்லிட்டு என்னுடைய வந்தியத்தேவன் உண்மையிலே சூப்பரான ஒரு பையன், நல்ல பையன், அவன் நல்ல மனிதன், நல்ல ஒரு மாவீரன் தான் ஆகணும், இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு வந்து கடமைப்பட்டிருக்கு, நன்றி சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கு நான் வந்தியத்தேவனுக்கு, எங்கிருந்தோ வந்தான், யாருக்காகவோ வந்தான், ஆனா நம்ம சாம்ராஜ்யத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுத்தான் அவன், அவன் இல்லைன்னா இந்த சோழ சாம்ராஜ்யமே என்னமா இருக்குமே தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். பக்கத்துல குந்தவை வந்து பக்கத்துல இருக்கிற அறையில இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா, அவளும் ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்கா குந்தவையும். ஆழ்வார்க்கடியானும் கண் கலங்குறான், பழுவேட்டரும் கண் கலங்குறான், இளவரசி குந்தவையும் கலங்கல, எல்லாருமே வந்து கண் கலங்கி அவன் சொல்ற எமோஷனலான சீன்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாவத்துக்கு வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிராச்சத்தை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், என்னுடைய வந்த வேலை முடிஞ்சது, நான் வந்து எல்லாமே நான் பண்ணிட்டேன், அந்த அம்மன் வந்து என் கனவுல வந்து என்ன சொன்னாலும் அந்த 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 அம்மன் அந்த கடவுள் வந்து என் கனவுல என்ன சொன்னாலும் அதை நான் நிறைவேற்றிட்டேன், அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டேன், தாயே என் உயிரை இப்படி எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் விரிக்கிறான். அவன் அப்படியே கண் மறைந்து அப்படி செத்துறான், பழுவேட்டர் வந்து இறந்துடுறாரு. சோ இறந்த உடனே அடுத்த நாள் வந்து பயங்கரமான கூட்டம், ஜே ஜேன்னு வந்து ஒரு விழா திருவிழா நடக்குது ஊர்ல, தஞ்சை அரண்மனையில வந்து மிகப்பெரிய கோலாகலம். என்னன்னு உங்களுக்கே தெரியும், கதையோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது அடுத்து நம்ம அருள்மொழிவர்மன் பொன்னியின் செல்வனுக்கு வந்து மகுடம் சூட்டி அவர் தான் அடுத்து அரசராக மகுடம் சூட்டுறதுக்காக குரோன் வந்து
குரோன் வந்து அவருக்கு வைக்க போறாங்க. சோ அந்த மொமெண்ட்டுக்காக எல்லாரும் வெயிட்டிங், மக்கள் எல்லாருமே வந்து ஆதித்ய கரிகாலருடைய இறப்பையை வந்து மறந்து இப்போ பொன்னியின் செல்வர் நமக்கு புதிதாக இன்னொரு அரசர் பிறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து யார் வந்து ஆதித்ய கரிகாலர் கொண்டாங்க எப்படி கொண்டாங்கன்னு இன்னும் சொல்லல, சொல்ல போறேன். என்னன்னா அப்படியே வந்து ரதத்துல வந்து பொன்னியின் செல்வனும் வந்தியத்தேவனும் ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவனுக்கு சொல்றாரு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனது ஆயிடுச்சு, சரி ரைட்டு, இப்போ வந்து நாளைக்கு இந்த மாதிரி அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி திருவிழா நடக்க போகுது, இந்த மாதிரி யுவராஜ பட்டாபிஷேகம் எல்லாம் நடக்க போகுது, அதுல வந்து எனக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண போறாங்க, நான் வேற ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல வச்சிருக்கிறேன் நானே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்ன விஷயம் மைண்ட்ல வச்சிருக்கீங்க சொல்லுங்க, அதை நான் உனக்கு அன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸா அருண்மொழிவர்மன் வந்து வந்திதேவன் கிட்ட சொல்றான். வந்திதேவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சஸ்பென்ஸ் வைக்க போறாரு, சரி என்ன என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள் எல்லாமே அந்த விழா ஆரம்பிக்குது. பொன்னியின் செல்வன் வந்து தன்னுடைய கிரீடத்தை தலையை தூக்கி அப்படியே கையில தூக்கி நிப்பார் இல்லையா, அந்த மொமெண்ட் நீங்க பொன்னியின் செல்வன் டீசர்ல பாத்திருப்பீங்க. சோ அந்த இடம் தான் மக்கள் முன்னாடி நின்று எல்லாத்தாலும் மேலதாலும் பயங்கரமான ஒரு விசேஷமா இருக்கு. பொன்னியின் செல்வன் வந்து மக்களுடைய மக்கள் செல்வன் இல்லை, த பீப்புள்ஸ் ஸ்டாம்ப் அவன். ஸோ அவன் வந்து ஒரு மக்கள் செல்வனா இருக்கிறதுனால மக்களுக்கு எல்லாரும் சந்தோஷம். இவரை வந்து நம்ம அரசரா அடுத்து வந்து தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப ஏன்னா இளமையான ஒரு அரசன் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அடுத்து மகிந்தனை வந்து காலி பண்ண போறாரு. ஸ்ரீலங்காலேருந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே விரிவடையை செய்து ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் கைப்பற்ற போறாரு. ஸோ இவர் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் ஆகுது, விழா ஸ்டார்ட் ஆகுது. விழா ஸ்டார்ட் ஆனோடனே பாடல் போறா, தேவார பாடல், சோழ சாம்ராஜ்யத்தை பத்தி பயங்கரமா பாடுறாங்க. பொன்னியின் செல்வனை பத்தி பயங்கரமா தூக்கி தூக்கி போடுறான், சும்மா அப்படியே எக்ஸ்ட்ரா என்னது இருக்கிற பிட்டெல்லாம் சேர்ந்து பயங்கரமா போடுறான் நம்ம ஆளு. ஒரு 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 அந்த பாட்டு பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு பாடுறவும் பயங்கரமா பாடுறான். எல்லாருமே கூடி கூடி பேசிக்கிறாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து அந்த கிரீடத்தை எடுத்து வந்திதேவன் வந்து கிரீடத்தை எடுத்துட்டு வந்து பொன்னியின் செல்வன் கையில வந்து கொடுக்குறாரு. வந்திதேவனை கொடுக்க மாட்டாரு, வந்திதேவன் எல்லாம் உட்காந்து நின்றுகிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா பொன்னியின் செல்வன் உடைய டீசர்ல பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து சைட்ல நின்றுகிட்டு இருப்பாரு, அருள்மொழிவர்மன் வந்து கையில வந்து கிரீடத்தை தூக்கிடுவாரு. சோ இப்ப என்னன்னா அந்த கிரீடத்தை வந்து தூக்கி நம்ம அருள்மொழிவர்மனுக்கு வைக்கணும். சோ அப்படி வைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆளு ராஜ வாள், ராஜ கிரீடம், தட்டு, தட்டுக்கு பக்கத்துல அந்த கையில ஒண்ணு வச்சிருப்பாங்களே ஒரு ஒரு இது மாதிரி ஒண்ணு, கட்ட மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஒரு தங்கத்திலான ஒரு இது, அது எல்லாமே ரெடியா இருக்கும். நம்ம அருள்மொழிவர்மன் வந்து அந்த பாட்டு பாடுறவனை நிறுத்த சொல்லு அப்படின்னு வாங்க, உடனே கூட்டமே சைலண்ட் ஆயிடும். என்னடா பாட்டு பாடுறவ எவ்வளவு சூப்பரா அருள்மொழிவர்மனை பத்தி பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க, பாடிக்கிட்டு இருக்காரு, அவரு போய் நிறுத்த சொல்றாரு, கொஞ்சம் பொறுங்கள், என்ன எதுக்கு பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் அதுக்கு உரியவனா இல்லையே, நான் இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு கண்டாரதித்தரை பத்தி பேசுவாரு. கண்டாரதித்தரை பத்தி பயங்கரமா பேசிட்டு கண்டாரதித்தருடைய மகன் மதுரந்தகன் சொல்லிட்டு இருந்தீங்களே, அவனுக்கெல்லாம் இந்த அரசர் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, இதோ அவருக்கே அந்த அரச பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போயிட்டு நேரம் அந்த மகுடத்தை எடுத்து குரோனை எடுத்துட்டு வந்து நேரம் ஒரு இடத்துக்கு போறாரு. ஒருத்த உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவன் யாருன்னா சேந்தன் அமுதன். அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த ஐரு கேரக்டர் சேந்தன் அமுதன், பூங்குழலியுடைய காதலன், பூங்குழலி வந்து இவருடைய காதலி, ஒரு ஐயரு. அந்த ஐயருக்கு நேரா போயிட்டு அந்த கிரீடத்தை எடுத்து அந்த ஐயரு மண்டையில வச்சு சேந்தன் அமுதன் தான் கண்டாரதித்தனுடைய வாரிசு, இவன் தான் அவர் ஆசைப்பட்ட மாதிரி சின்ன வயசுல இருந்தே சிவனடியாரா வந்து செம்பியன் மாதேவி வந்து வளர்த்து வந்தா, இவனுக்கு தான் வந்து நியாயப்படி இந்த கிரீடம் போகணும்னு சொல்லிட்டு கடைசியா வைக்கிறாரு ஒரு ட்விஸ்ட். சேந்தன் அமுதனுக்கு வந்து அந்த கிரீடத்தை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே மக்கள் எல்லாரும் பொன்னியின் செல்வர் வாழ்க, சேந்தன் அமுதன் வாழ்க, எல்லாரும் பயங்கரமா வந்து சோழர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான கரகோஷம், பயங்கரமான சந்தோஷம். உண்மையிலேயே அருள்மொழிவர்மன் வந்து கிரேட் இப்போ அன்னைக்கு நடனா சபையில வந்து நான் அடுத்து முடிசூட்ட போகிறேன், நீங்க வந்து எனக்கு வந்து கிரீடத்தை எடுத்து கொடுக்கணும்னு பழுவேட்டர்கிட்ட சொல்லும் போது எல்லாருமே ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. பட் உண்மையிலேயே அருள்மொழிவர்மனுக்கு வந்து சும்மா கொடுத்ததை வந்து வாங்கிட்டு போயிடலாம், நாம இருக்கிறத வந்து எடுத்துட்டு போயிடலாம் நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளு கிடையாது. முறையாக பொறுப்பெடுத்து ஆளணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு, தன்னுடைய திறமையை காட்டி இத்தனை பேரு புகழையும் வாங்கணும், சும்மா வந்து யாரோ வந்து இது பாடல் பாடுறாங்க புகழ்ச்சி பாடல் பாடுறாங்க அப்படின்றதுக்காக அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது, நியாயமா எனக்கான நேரம் வரும்போது நான் அந்த பொறுப்பை எடுத்து நான் என்னுடைய திறமையை காமிச்சு என்னுடைய நான் வந்து அந்த புகழ் எல்லாமே எடுத்துக்கிறேன், நான் சாதிச்சுக்கிறேன், இப்போ வந்து நியாயப்படி என்னுடைய சிற்றப்பனுக்கு தான் இது போய் சேர வேண்டும் என்று
அவர் வந்து கிரீடத்தை வைக்கிறாரு. உடனே வந்தியத்தேவனும் வந்து சேந்தனமுதனை வந்து பிடிச்சிக்கிறாரு கெட்டியா, வாப்பா வந்து வைப்பா, அதான் தலையா கிரீடத்தை வைப்பா அப்படின்றாரு. மச்சவனே அப்படியே சும்மா அப்படியே பூக்களை எல்லாம் தூவி விடுறாங்க. வாழை தூக்கி சேந்தனமுதன் கையில வந்து கொடுக்குறாரு. அவரும் அப்படியே சும்மா மாஸ்க் காட்டிட்டு செம்பியன் மாதேவி கிட்ட போயிட்டு தன் தாயார் செம்பியன் மாதேவி காலில் விழுந்து சேந்தனமுதனை ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே பூங்குழலி அமைச்சு கூப்பிட்டு பூங்குழலி வந்து பூங்குழலியை கூப்பிட்டு பூங்குழலிக்கும் சேந்தனமுதனையும் வந்து உட்கார வச்சு அந்த அரசு அந்த இதுல அரியணை அரசாணையில உட்கார வச்சு ரெண்டு பேரையுமே வந்து உட்கார வச்சு நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை முடிக்கிறாங்க, அந்த விழாவை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த சீன்ல வந்து அருள்மொழிவர்மனும் வானத்தையும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வானத்தையும் வந்து சரி ஓகே பூங்குழலி மேல ஆசைப்பட்டான், ஆனா பூங்குழலியும் சேந்தனமுதனும் இது சேர்ந்துட்டாங்க, நாம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நம்ம சித்தப்பனுக்கே வந்து வாரிசும் அரசும் போட்டோம், நம்ம காதலித்தம் போனா அவன் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறான், சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறான். நம்ம பொன்னியின் செல்வன் வந்து எல்லாத்தையும் கடைசியில சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறான், நியாயமா அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல அவனுடைய நல்ல குணத்தை காட்டும், மக்கள் மீது மிகப்பெரிய மரியாதை சம்பாதிப்பான். அங்கதான் அது வந்து பிகின் ஆகுது அவனுடைய அந்த ராஜராஜ சோழனுடைய அந்த ஹிஸ்டரிய வந்து அந்த மொமெண்ட்ல இருந்து தான் பிகின் ஆகுது அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் பயங்கரமான பேர் புகழ் எல்லாமே வரப்போகுது. அதுக்கப்புறம் யானையில வந்து வானத்தையும் அருள்மொழிவர்மனும் டூயட் சாங் பாடிக்கிட்டு அப்படியே யானையில போறாங்க. இந்த பக்கம் அப்படியே சைட் பை சைடு குந்தவையும் நம்ம திரிஷா குந்தவையும் கார்த்தியும் சைட் பை சைடு டூயட் சாங் பாடிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த கதை வந்து முடியுது. இந்த கதை முடியும் போது வரலாற்றுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேந்தனமுதன் வந்து முறை 15 வருடங்கள் வந்து ஆள்றாரு. சேந்தனமுதனும் பூங்குழலியும் ராஜாவா ராணியாவும் தஞ்சை நாட்டை வந்து சோழ சாம்ராஜ்யத்தை வந்து 15 வருஷம் ஆள்றாங்க. 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் சேந்தனமுதனும் ஒரு போர்ல வந்து இறந்துடுறாரு, போர்லயோ அதுல நோய் வைப்பட்டு அப்படி இறந்துடுறாரு. இறந்ததுக்கு பிறகு நம்மளுடைய அருள்மொழிவர்மன் வந்து நியாயப்படி முறைப்படி பொறுப்பேற்று மீண்டும் அவர் வந்து அதுக்கப்புறம் பல கோயில்கள் எழுப்பி ஆலயங்கள் எழுப்பி சிவனடியாருக்கு ஆலயங்கள் எழுப்பி பல சாதனைகள் புரிந்து பல இடங்களை கைப்பற்றி இலங்கை மற்றும் மலேசியா சிங்கப்பூர் அங்க வியட்நாம் வரைக்கும் போயிட்டா எல்லாம் பண்ணி அவங்க அவங்களுடைய பையன் பிறந்தா அவனுடைய பையன் இவரோட இரட்டிப்பு மடங்காக வந்து சாதனை செஞ்சு ராஜராஜ சோழன் என்று பெயர் பெற்று தஞ்சை குரிய பெரிய கோயில் மாதிரி ஒரு மிகப்பெரிய உலக சாதனை படுத்த ஒரு ஒரு கிண்ண சாதனைக்கு ஈக்குவலான ஒரு ஒரு கோயிலாம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வரலாற்றுல வந்து அருள்மொழிவர்மன் வந்து பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் பேர் வாங்கினாரு. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வந்து அந்த பேரை விட பயங்கரமா இது பண்ணா அதுக்கப்புறம் ராஜாதி ராஜா அந்த மாதிரி எல்லாமே அதுக்கப்புறம் வந்ததுதான் நம்ம வரலாறு விஷயம் எல்லாமே. சோ இதோட இந்த கதை வந்து முடியுது. இதுக்கு இடையில வந்து சொல்லாம விட்டது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே அப்புறம் நன்றி வணக்கம். சினிமா பட்டி நீ வேற லெவல்யா, வேற லெவல். எல்லாருமே லிசனர்ஸ் ரேட் இருந்து எல்லாருமே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிருங்க, எல்லாருமே ஆக்சுவலா கிளாப்ஸ் பண்ணிருங்க. எல்லாருமே கிளாப்ஸ் பேசுறவங்க பேசலாம், எல்லாருமே கிளாப் பண்ணிட்டீங்கன்னா சினிமா பட்டி வந்து ஒரு 2.5 hours வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு ரெஸ்ட்லெஸ்ஸா. ஆக்சுவலா இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம். இது சொல்ல முடியாது, இவ்வளவு சொல்ல முடியாது. நினைக்கிறேன் அப்படிங்களா? நான் ஏதோ செத்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் அவரு அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்புல இல்ல, அவர் இறந்துருவாருன்னு தான் நான் வரலாறு இதுல பாத்தேன். இல்ல ஆட்சி பொறுப்புல இல்ல. ஓகே ஓகே, போய் அவங்க அம்மாவோட இதா அதான் முக்கியமான ஒரு சொல்லுங்க ப்ரோ. கேள்வி, இப்போ இந்த கதையை ஃபுல்லா கேட்டு பார்த்தோம்னா மெயினா ஆதித்தி கரிகாலன் அந்த அந்த ஒரு பாண்டிங்னா கடைசியில கொஞ்சம் பாசிட்டிவ் அந்த ரெண்டு பேருடைய விஷயம்தான் கொஞ்சம் போறது. பட் நீங்க கடைசியில பொன்னியின் செல்வன் சொல்றாங்க, இதை வந்து ஏன் இந்த கதைக்கு பொன்னியின் செல்வன் டைட்டில் இருந்தோம் சிம்பிள் அப்படின்னு சொல்லி. அது என்ன ரீசன் அப்படின்னா ஒண்ணு இல்ல, சிம்பிளா நம்ம வந்து சொல்லலாம். என்னன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு பொன்னியின் செல்வன்னா யாருன்னா ராஜா நம்ம ராஜராஜ சோழனை வந்து குறிக்குது.
இந்த கதைக்கு வந்து ராஜராஜ சோழன் தலைப்பு வச்சிருக்கலாம், பொன்னியின் செல்வன் தலைப்பு வச்சு, அருள்மொழிவர்மன் தலைப்பு வச்சிருக்கலாம். ஏன்னா இவன் ஒருத்தன் தான் வந்து அந்த எல்லாருமே ஆதித்ய கரிகாலன் கூட அந்த சாம்ராஜ்யம் எனக்கு வேணாம் விட்டு கொடுக்குற சாக்ரிஃபைஸ் பண்றாரு. பட் என்னன்னா ராஜராஜ சோழன் தான் வந்து இன்னைக்கு ராஜராஜ சோழனோட தன்னுடைய மகனான ராஜேந்திர சோழன் வந்து எவ்வளவோ சாதனைகள் வந்து புரிஞ்சிருக்காரு. ஆனா அவ்வளவு சாதனை புரிஞ்சும் கூட நாம வந்து பேசப்படுகிற ஒரு தலையாருன்னா ராஜராஜ சோழனை பத்தி தான் பேசுறோம். ராஜேந்திர சோழன் தான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணியிருப்பாரு. பல இடங்கள்ல போயிட்டு அவர் வந்து சாம்ராஜ்யத்தை வந்து விரிவடைய செஞ்சிருப்பாரு. யானைப்படையெல்லாம் கப்பல் படை யானைப்படைன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து ராஜேந்திர சோழன் தான், ராஜராஜ சோழனுடைய பையன் தான். ஆனா அவனை பத்தி கூட யாரும் பேசுறதில்ல. எப்பயுமே வரலாறுனாலே அது அருள்மொழிவர்மனை தான் பேசுறாங்க. அதனாலதான் அந்த டைட்டில் நம்ம இங்க வச்சாதான் இந்த புக்கை வந்து எல்லாம் வாங்கி படிப்பாங்கன்ற ஒரு மார்க்கெட்டிங், அதுதான் விஷயம். பட் மார்க்கெட்டிங் பிளஸ் பொன்னியின் செல்வன் வந்து ஒரு மக்கள் செல்வன், அந்த மக்கள் செல்வன்ற பேரு தான். அதனாலதான் அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கறதுனாலதான் அந்த டைட்டில் நம்ம வச்சோம். பீப்புள்ஸ் சாம்பியன்றதுனால அந்த ஒரு வச்சாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இந்த பொண்ணுங்கிறது வந்து அந்த மண்ணையும் குறிக்கும். மண்ணுங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து பொண்ணுன்றது எல்லாமே வந்து ஒரு பொன்னியின் செல்வன். ஆமா ஒரு நிமிஷம், இந்த கதையை வந்து முடிச்ச உடனே ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா ஆதித்ய கரிகாலன்னா யார் கொண்டாங்கன்றது இப்ப வரைக்கும் தெரியாது. ஏன்னா அந்த கதையிலயும் இப்ப வரைக்கும் சொல்லல, அவங்க சீக்கிரட்டா தான் சஸ்பென்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அதனாலதான் நானும் அந்த சஸ்பென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் அதை சொல்லல. ஆனா வரலாற்றுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த கதையை படிச்சு முடிக்கும் போது ஒரு பர்சனல் ரீடரா நான் வந்து என்னுடைய முடிவை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆதித்ய கரிகாலன் வந்து தனித்தனே மாய்த்து கொண்டார் அப்படின்றத என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன் நானு. திரையில வந்து மன்னெழுத்தனம் வந்து அவருடைய பெர்ஸ்பெக்டிவ காட்டுவாரு. அவர் வந்து இதே மாதிரி ஓப்பன் சாய்ஸா விடுவாரா, இல்ல அவரு ஏதாவது நான் நினைக்கிற மாதிரி ஆதித்ய கரிகாலன் சூசைட் பண்ற மாதிரி காட்டுவாங்களா, இல்ல அதுக்கு வெளியே இல்லாம ஓப்பனா விடுவாங்களா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து திரையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வந்து ஒரு வரலாற்று இது இருக்கு. அவர் செத்தது வந்து அந்த இவங்களோட அந்த ரவிதாசன் ஆள்லாம் வந்தாங்கல்ல அவங்கதான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கல்வெட்டு இருக்கு அதுக்கு. இல்ல அதான் வரலாற்று சரி ப்ரோ, நம்ம நான் முடிச்சுக்கலாம் ஸ்பேஸ், மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். பொன்னியின் செல்வனுடைய எண்டையும் கதை கேக்குறவங்க லிங்க் எடுத்து ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அதை நீங்க கேளுக்கலாம் தாராளமாக. இல்ல சத்தியமா இந்த விஷயம் போனதே தெரியல, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. கணக்குலக்கே தெரியல. சரி ரைட்டா, ரசத்தை சாப்பிட்டு டேப்லெட்டை போட்டு படுத்தாச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஆனால் பொன்னியின் செல்வன் வந்து இன்னைக்கு வேற லெவலியா, நாலு நாளை விட இன்னைக்கு வந்து வேற லெவல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன் நீங்க, நான் வந்து ரொம்ப ஜாலியாக தான் நான் வந்து பத்தே கூட ஆச்சு. பட் நான் டைமை பார்க்கவே இல்லை, ஆக்சுவலா ஒரு ரெண்டு நிமிஷம் டைமை பார்க்கவே இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, சினிமா பட்டி நல்லா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே சினிமா பட்டி ஃபாலோ பண்ணுங்க. நாளிலேருந்து ரெகுலர் டாபிக்ஸ் வரும், நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நாளைக்கு நிறைய அப்டேட் சொல்லலாம். ஆமாம், வாரிஸ் அப்டேட் இருக்குது, நாளைக்கு பேசலாம் நிறைய விஷயங்கள். ஓகே ஓகே ஓகே, பாய் பாய் பாய். AK-61 ஒரே ஒரு அப்டேட் இருக்கு, நாளைக்கு ரெண்டு தலை தளபதி, நாளைக்கு ரெண்டுமே அப்டேட் ரிலீஸ் பண்ணிடலாம் சினிமா பட்டி நம்ம சார்பா. ஓகே ஓகே. Okay, bye, okay. Bye, bro. Bye. Bye. Once again, super narration, bro. And thank you for the narration. Yeah. Thank you, bro. Bye, thank bye. You. Bro, innone. Hello? Innone. Sala, sala. The shop in the mula is common, so it is Sami Arunji. Come there. ஆனா உங்களுக்கு மூளை இருக்குன்னு நம்ம நம்புறேன்றீங்களா? மூளை இருக்கியா? ஓகே ஓகே ஓகே, சினிமா படி பாய் பாய், தேங்க்யூ சோ மச், பாய் பாய். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. Thank you.